प्रेमरसप्रदम् कलये सुन्दराकारम् सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकम् देवम् सद्गुरुम् मुरलीधरम् मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते पितृपादमहं वन्दे परमानन्दमाधवं सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा। பகவானுடைய பரம கிருபையினால நேற்றுக்கு பரம பவித்திரமான பிரகலாத சரித்திரம் என்கின்ற பக்த சிரேஷ்டரான பிரகலாத ஆழ்வாருடைய சரித்திரத்தை ஸ்மரணம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. பகவானுடைய கல்யாண குணங்கள்ல சமதர்சனம் என்கின்றது பகவானுக்கு ஒரு உயர்ந்த குணமாக சொல்லப்படுறது. சமூகம் சர்வபூதேஷு அமேத்யேஷியோஸ்தி அப்ரியா அந்த கீதையில எனக்கு வேண்டியவனும் கிடையாது வேண்டாதவனும் கிடையாது அப்படிங்கிறது பகவானுக்கு ஒரு முக்கியமான விஷயம். சமஹா பிரியகா சுகுர்த்து பிரம்மன்னே அப்படின்னு கேள்வி இன்னைக்கு சொன்னேன். சமமா எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, ஈ எறும்பு கொசுல ஆரம்பிச்சு பிரம்மா பரியந்தம் உள்ளுக்குள்ள பகவானுடைய சைத்தன்யம் சைத்தன்ய ரூபமா பகவான் இருக்கிறதுனால சமமா இருக்கான். பகவான் சமமா இருக்கிறதுக்கு விருப்பப்படல அப்படின்னா, ஒரு பன்னி சரீரத்திலேயோ ஒரு கொசுவனுடைய சரீரத்திலேயோ பகவான் சைத்தன்யமா இருக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பகவான் உயர்ந்த ஜென்மங்கள்ல பிராமணர்களுடைய சரீரத்திலேயோ இல்ல தேவர்களுடைய சரீரத்திலேயோ நான் இருக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கலாம். எப்ப பகவான் எல்லா விதமான ஜீவராசிகளுக்குள்ளேயும் பகவான் இருக்கானோ அப்ப சமமா இருக்கான் அப்படிங்கிறது புரியல. ஏன் அந்தந்த ஜீவராசிகள் சிலது எரும மாடா பிறக்கிறது, சிலது கழுதியா பிறக்கிறது, சில பேர் மனுஷாலா பிறக்கிறா, மனுஷாலேயே உயர்த்தி தாழ்ச்சி அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படின்னா, அவாவா பண்ணின கருமா, அவாவாளுடைய கருமாவுடைய பலத்தினால அவரவர்கள் அந்தந்த சரீரத்தை எடுத்துக்கிறார்கள். ஆனா பகவான் அவளுக்குள்ள பூர்ணமா இருக்கான். ஒரு எறும்புக்குள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யமும் ஒரு யானைக்குள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யமும் பிரம்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யமும் ஒண்ணுதான், அதுல வித்தியாசம் கிடையாது. யானைக்குள்ள குண்டு சைத்தன்யா, கொசுக்குள்ள சோனியான சைத்தன்யா, ஒரு குஷ்டரோகி இருக்கான் குஷ்டரோகிக்குள்ள வந்து வியாதி உள்ள சைத்தன்யம் அப்படின்னு கிடையாது. சைத்தன்யம்னா பகவான் உணர்வு, சைத்தன்யம்னா ஏதோ சம்ஸ்கிருதம்னு நினைச்சுக்க வேண்டாம். இப்படி தொட்டா இப்படி திரும்பி பாக்குறேன் இல்லையா, அதுதான் சைத்தன்யம். சார் அப்படின்னு கூப்பிட்டா யாரோ கூப்பிடுறாளே திரும்பி பாக்குற இல்லையா, உணர்வு சைத்தன்யம்னா உணர்வு. அந்த சமமா இருக்காங்கிறது எப்படி தெரியறதுன்னா, ஈ எறும்பு கொசுல ஆரம்பிச்சு பிரம்மா பரியந்தம் உண்டுக்குள்ள இருக்கான். பிரியனா இருக்கான் அப்படின்னா, பிரியம் அப்படின்னா ஒரு ஸ்திரீய கல்யாணம் பண்ணி விடுறோம், தன்னுடைய பர்த்தாவுக்கு ஒரு விபத்து நேர்ந்தெடுத்து அவனால கொல்ல பக்கம் போக முடியல, போனா அவனுக்கு அலம்பிக்க முடியல, கைகால் விழுந்து கொடுத்து இல்ல கைகால் உடஞ்சு கொடுத்து அப்படின்னா, பிரியமுள்ள பத்னி எப்படி அவனுடைய சௌச்சங்கள்லாம் கூட அவனுக்கு அலம்பி விடுறதெல்லாம் கூட பண்ணுவாளோ, அது போல அசூய இல்லாம எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்கிறது மட்டும் இல்லாம ஒருத்தனுக்கு வியாதி வந்து கொடுத்து அப்படின்னா பகவான் அவன் சரீரத்தை விட்டு கிளம்பி போயிடுறது இல்ல, அவனுக்கு கருமா இருக்கிற வரைக்கும் அந்த தேகத்துக்குள்ள பகவான் இருக்கான். உலகத்துல பாக்குறோம் இல்லையா, சில பேருக்கு குஷ்டரோகம் வந்துடுறது, சில பேருக்கு ராஜயக்ஷ்மா அப்படிங்கிற கேன்சர் வந்துடுறது, சில பேருக்கு பெரிய பெரிய ஆபரேஷன் எல்லாம் நடக்கிறது, குழைச்சி வந்துடுறான், விபத்துகள் நடந்துடுறது, கைகாலெல்லாம் போயிடுறது. இருந்தாலும் அதுக்குள்ள பகவான் அவளுக்குள்ள சைத்தன்யமா இருந்துட்டு இருக்கா இல்லையா, அது காரணம் என்ன அப்படின்னு, அது மட்டும் இல்ல மனசு சரியில்லாம போயிடுறது, சில பேருக்கு புத்தி பேதலிச்சு போயிடுறது, இருந்தாலும் சைத்தன்யமா பகவான் அவளுக்குள்ள இருக்கான். இருக்காங்கிறது காரணம் என்ன அப்படின்னா, பகவான் அவளிடத்துல பிரியமா இருக்கான்னு அர்த்தம். பிரியமா இல்லாத ஒரு பத்னி கைங்கரியம் பண்ண மாட்டா. அந்த கைங்கரியம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா பிரியாம். யாருமே ஆஸ்பத்திரியில நர்ஸ் கைங்கரியம் பண்ணினா கூட பைசாக்காக மட்டும் பண்றது இல்ல, பிரியமுள்ளவா பிரியவாதிகள். டாக்டர் அவ்வளவு அவ்வளவு சிரமப்பட்டு டாக்டர் எல்லாம் மருந்து கொடுக்குறாரேன்னா, அவளுக்கு என்ன சார் டாக்டர் லைஃப் அப்படின்னா, டாக்டருடைய லைஃப்பை போய் பார்த்தா தெரியும், காத்தால எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறான், ராத்திரி எத்தனை மணிக்கு படுத்துக்கிறான், அவாத்து குழந்தையோட அவ எப்ப பேசினான்னு நமக்கு தெரியாது. ஏன் அப்படி உழைக்கிறான்னா, பணத்துக்காக மட்டும் உழைக்க மாட்டான் சார், பணம் கொஞ்ச நாள் அவனுக்கு தேவை, அதுக்கப்புறமா அவனுக்கு என்னன்னா உழைக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு, இந்த சமூகத்தின் இடத்துல அவனுக்கு ஒரு பிரியம் இருக்கு, அதனால உழைக்கிறான். மகானுபாவர்கள் உப்பாளுறாள் அம்மாத்து
இதை போய் கிளீன் பண்றாளே, செப்டிக் டேங்க கிளீன் பண்றாளே பிரியவாதிகள் பகவான். அவள்லாம் பகவானுக்கு சமம், உயிரை கொடுத்து செய்யறா இல்லையா? எதனால செய்யறான்னா வந்து சோத்துக்காக செய்யறான். எல்லாரும் சோத்துக்காக நீ செய்வியா? செய்ய முடியாது இல்லையா? அப்ப என்னன்னா பகவான் இவ்வளவு சரீரத்துக்குள்ளயும் பகவான் சூஸ் டு ரிசைட் அப்படிங்கும் பொழுது சமஹா பிரியா, பிரியவர் தான் இருக்க முடியும். அப்ப பகவானுக்கு ஒரு இடத்துல பிரியம் இருக்கு. அது மட்டும் இல்ல, உள்ளாகி கூடாய் குழுவாய் மரமாகி பல்மிருகமாகி என்று இவனை கொஞ்சம் கொஞ்சமா குழு பூச்சியா இருந்த மரம் மட்டையில கொண்டு வந்து, அப்புறம் மிருகங்களா கொண்டு வந்து, பறவையா பண்ணி, பாம்பா பண்ணி, அப்புறம் மனுஷனா பண்ணி, தேவனா பண்ணி, இப்படி மேல 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 உள்ள இருந்து கொண்டு வரான் இல்லையா? யாருமா பகவான் உள்ள இருந்து வழிகாட்டுறான் அந்த ஜீவன். மேல போ, எண்ணங்களை உயர்த்திக்கோ, எண்ணங்களை உயர்த்திக்கோன்னு உள்ள இருந்து பண்றான் இல்லையா? அதனால சுகுர்த்து நண்பன். இப்ப மூணாவது யாராலும் இருக்க முடியும்னா பகவானால மட்டும்தான் இருக்க முடியும். அப்பேற்பட்ட பகவானான கண்ணபிரானே நீ நினைக்கணும் அப்படிங்கறதுதான் பிரகலாத சரித்திரத்தினுடைய பெருமை. பிரகலாத சரித்திரம் வந்ததுக்கு காரணமே பகவானுக்கு பட்சபாதம் உண்டோ, பகவானுக்கு இது போல வேண்டியவன் வேண்டாதவன் உண்டோ அப்படிங்கிறதுக்கு பகவான் பதில் சொன்னால், என்ன வேண்டாம் அப்படின்னு வெறுக்கக்கூடிய இரண்யகசிபனுடைய புள்ள நான் தான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அவனை பக்த சக்கரவர்த்தியா பண்ணுவேன் அப்படிங்கிறது பிரகலாத சரித்திரம். பிரகலாதன் அப்படி ஒரு பக்தராக இருந்தார். பிரகலாதனை வாழ வச்சான் பகவான், இரண்யகசிபு ஒழிச்சு பிரகலாதனை வாழ வச்சான். உன்னை தலையை உருகி விடுவேன் அப்படின்னு சத்தியம் விதாகும் விஜவத்திய வாஷிகாம் வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹா என்று ஸ்தம்பே சபாயாம் நம்புகம் மாவுஷம் என்று அந்த தூண்லேருந்து குதிச்சு அட்டகாசம் பண்ணி, மகட்டகாசம் பண்ணி இரண்யகசிபு கிழிச்சு போட்டு பகவான் பிரகலாதனுடைய ஸ்துதியை வாங்கிட்டு பிரகலாதனை பட்டாபிஷேகம் பண்ணி அந்தர்தானமா சிறு சில தர்மசாஸ்திரங்கள் எல்லாம், குடும்ப ஸ்திரீகளுடைய தர்மம், புருஷாளுடைய தர்மம், சந்நியாச தர்மம், பிரம்மச்சாரியனுடைய தர்மம், வானப்பிரஸ்த தர்மம் முதலிய தர்மங்கள் எல்லாம் நாரதர் யுதிஷ்டிரருக்கு உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ணி ஏழாவது ஸ்கந்தத்தை பூர்த்தி பண்ணி எட்டாவது ஸ்கந்தம் ஆரம்பிக்கிறார். எட்டாவது ஸ்கந்தம் அப்படிங்கிறது மன்வந்தரங்களுடைய வர்ணனை, மன்வந்தரானு வர்ணனம். பிரம்மாவுக்கு ஒரு பகல் அப்படிங்கிறது ஆயிரம் சதுர்யுகங்கள். ஆயிரம் சதுர்யுகங்கள்னா ஒரு சதுர்யுகம் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் என்கின்ற இந்த நான்கு யுகங்கள் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். ஒரு சதுர்யுகத்துக்கு எவ்வளவு வருஷங்கள்? நம்ம வருஷ கணக்குல 43,20,000 வருஷங்கள் நம்ம கணக்குல. ஒரு சதுர்யுகத்துக்கு நாலு யுகங்கள் சேர்ந்தா அதுல கலியுகம் மட்டும் 432,000 வருஷம். 432,000 ரெண்டால பெருக்கினா துவாபர யுகம், மூணால பண்ணினா திரேதாயுகம், நாலால மல்டிப்ளை பண்ணினா கிருதயுகம். கூட்டி பார்த்தா 10 வரும். 4, 3, 2, 1 இந்த கணக்குல இருக்கு இந்த மல்டிபிள். அப்போ எவ்வளவுனா 43,32,000 வருஷம்னு சொன்னேன் இல்லையா, 4,32,000 வருஷத்தை 10 பெருக்கினா 43,20,000 வருஷங்கள் ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிற கணக்கு. இது போல ஆயிரம் சதுர்யுகங்கள் சேர்ந்தா பிரம்மாவுக்கு ஒரு பகல். அது மாதிரி பிரம்மா ஒரு நாள் ராத்திரி தூங்குவார். அப்போ ஒரு பிரம்மா முழிச்சுட்டு இருக்கிற ஆயிரம் வருஷங்கள் சேர்ந்தது ஒரு கல்பம். இந்த ஒரு கல்பம் அப்படிங்கிற இந்த ஆயிரம் சதுர்யுகங்கள் கொண்ட பிரம்மாவுடைய பகல் 14 மனுக்களால ஆட்சி செய்யப்படுறது. அப்ப 1014 வகுத்தா 71 சொச்சம் சதுர்யுகங்கள் வருது. அப்ப ஒரு மனு அப்படிங்கிறவர் 71 சதுர்யுகங்கள் ஆட்சி பண்ணுவார். சராசரியா 72 யுகங்கள் ஆட்சி பண்ணுவார். எது 72 சதுர்யுகங்கள் ஆட்சி பண்ணுவார். அந்த மாதிரி மனுக்கள் மாறிட்டே வர 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 இப்ப இது ஏழாவது மன்வந்தரம் நடக்கிறது. அதனாலதான் வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதி தமே வைவஸ்வத மனு ஆட்சி பண்ணிட்டு இருக்கா. இப்ப நடக்கிற மன்வந்தரம் வைவஸ்வத மனு. இதுக்கு முன்னாடி 6 மனுக்கள் போயிட்டா, ஆதி மனுல ஆரம்பிச்சு 6 மனுக்கள் போயிட்டா, ஏழாவது மனுவான வைவஸ்வத மனு ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கார்.
அவருக்கு 71 சதுர்யுகம் பீரியட் இல்லையா, அதுல அஷ்டாவிம்சதி தமே. இப்ப 28வது சதுர்யுகம் நடக்கிறது. 28வது சதுர்யுகத்துல கலியுகே, 28வது சதுர்யுகத்துல 4 யுகங்கள் இருக்கு இல்லையா, கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். அதுல அந்த கலியுகம் 28வது சைக்கிள்ல கலியுகம் நடந்துட்டு இருக்கு. பிரதமே பாதே, அதுல பிரதம பாதம். நீ கலியுகத்தை 4 பிரிச்சேன்னா இல்ல 2 பிரிச்சேன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நடக்கிறது, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் குவார்டர். பிரதமே பாதே, அதுல ஜம்பூ தீபத்துல பாரத வருஷே பரத கண்டே நேரோகோ தட்சிணி, நேருமலைக்கு தட்சிணத்துல அப்படின்னு நம்ம சங்கல்பம் பண்றோம் இல்லையா. இது ஒரு குருட்டு சங்கல்பம் கிடையாது, இது குருட்டு சங்கல்பம் கிடையாது. இது ஆரம்பம் பிரம்மாவுடைய ஆயுசு கணக்கு வச்சு நடக்கிறது. பிரம்மாவுடைய ஆயுசு அந்த மாதிரி 1000 சதுர்யுகங்கள் உடையதான பகல் இரவு பிரம்மவுக்கு ஒரு தினம் உச்சியதை, ஒரு தினம். அந்த மாதிரி 360 தினங்கள் பிரம்மாவுக்கு ஒரு வருஷம். அது போல 100 வருஷம் பிரம்மாவுக்கு ஆயுசு. அப்படின்னா பிரம்மாவுடைய ஆயுசு நம்மளால கணக்கு போட முடியாது. பிரம்மாவுடைய ஆயுசு 311 ட்ரில்லியன் இயர்ஸ் கணக்கு போட்டாங்க. அப்போ அந்த பிரம்மாவுடைய ஆயுசுன்னு சொல்லக்கூடிய வாயை பிறக்கக்கூடிய நம்பர் ஆதி புருஷனான ஸ்ரீமன் நாராயணனுக்கு வைகுண்டபதிக்கு கண்ணை மூடி கண்ணை திறக்கிற சமயத்துல ஒரு பிரம்மா மாறுறார் அப்படின்னா அந்த பரமாத்மாவுடைய பெருமையை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மனுக்கள் யாரு, இந்த மனுக்கள்லாம் என்ன பண்ணினா அப்படின்னு சொல்றதுக்கு அஷ்டமஸ்கந்தம் நமக்கு எடுக்கிறது. அஷ்டமஸ்கந்தத்துல முதல் மனுவனுடைய சுவயம்பூவ மனு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய சரித்திரத்தை தான் இப்ப 7 ஸ்கந்தம் வரைக்கும் சுவயம்பூவ மனுவனுடைய சரித்திரத்தை தான் சொல்லின்னு வந்தார். மேற்கொண்டு பரீட்சித்து கேட்கிறார், எனக்கு மேல சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னோடனே ஸ்வரோஜிஷர் என்கின்ற 2வது மனு, 3வது மனு உத்தமன் என்கின்ற மனு, அந்தந்த மன்மந்திரத்துல யாரு இந்திரன், யாரு சப்த ரிஷிகள், யாரு மனு அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். மனுங்கிறவர் பகவான்னால அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டு பகவானுடைய, பகவான் எந்த ஒரு தர்மத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாரோ அதை லோகத்துல காப்பாற்றக்கூடிய ராஜாக்கள் மனுக்கள் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்மளெல்லாம் மனுஷர்கள் அப்படின்னு சொல்றோம். கிறிஸ்டியானிட்டியில கூட அவ இம்மானுவேல் அப்படின்னு சொல்றா, இம்மானுவேல் அப்படின்னு சொல்றா. இங்கிலீஷ்காரெல்லாம் மேனுஸ்கிரிப்ட் கையால எழுதுறத மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்றா. மேனுவல் அப்படிங்கிற பதம் இங்கிலீஷ்லயும் இருக்கு. இதெல்லாம் மேன் அப்படிங்கிறது வந்தது. மேன் அப்படிங்கிறதே மனு அப்படிங்கிற சம்ஸ்கிருத பதத்திலே இருந்து மனுஷன், மனுலேருந்து மனுஷன். யாரெல்லாம் மனு தர்மத்தை ஃபாலோ பண்றாலும் அவர்கள்லாம் மனுஷர்கள் அப்படிங்கிற ரீதியில மனு. 3வது மனு உத்தமர் என்கின்ற மனு. 4வது மன்மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த உத்தமர் அப்படிங்கிற மனுக்கு ஒரு பிராத்தா இருந்தார், அவருக்கு தாமசர் என்று பெயர். இந்த உத்தமனும் தாமசனும் பிரியவரதனுடைய பிள்ளைகள் அப்படின்னு பஞ்சமஸ்கந்தம் ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லியிருக்கார், ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த 4வது மன்மந்திரம் தாமச மன்மந்திரத்துல அவர் சொல்லிட்டே வரும் பொழுது அந்தந்த மன்மந்திரத்துல ஒரு அவதாரம் பகவான் பண்ணி காப்பாத்துறார், தர்மத்தை காப்பாத்துறார். தாமச மன்மந்திரத்துல பகவான் ஹரிணி என்கின்ற அம்மாவுக்கும் ஹரிமேதஸ் என்கின்ற அப்பாவுக்கும் ஹரி என்கின்ற திருநாமத்தோட அவதாரம் செய்து ஒரு குளத்துல மாட்டிண்ட ஒரு யானைய காப்பாத்தினார் அப்படின்னு ஸ்ரீ சுக்கர் கதை சொல்றார். உடனே பரீட்சித்து கேட்கிறார், ஆஹா அந்த கதை நான் கேட்கணுமே. ஒரு யானைக்காக ஸ்ரீமன் நாராயணன் வந்தாரா, அந்த கதை நான் கேட்கணும் அப்படின்னு உடனே அவருக்கு ரொம்ப கொண்டாட்டமா போயிடுது. ஸ்ரீ சுக்காச்சாரியாளுக்கு உடனே கதை சொல்ல தொடங்கினார். நீ நல்லா கேள்வி கேட்டிருக்க, அவர் ஒரு யானையை காப்பாத்தினார் அப்படின்னு சொன்னா தற்கதா சுமகத் புண்ணியம் தன்யம் ஸ்வஸ்த்யயனம் சுபம் எத்ர எத்ரோத்தம ஸ்லோகோ பகவான் கியதே ஹரிஹி. உத்தம ஸ்லோகனான கண்ணனுடைய கதைகளை கேட்கறதுக்கு எனக்கு பாக்கியம் வேணுமே, அதை சொல்லுங்கள் அப்படின்னு உடனே வாதராயணி, வாதராயணினா வாதராயணர் அப்படின்னா வியாசர், பதரிகாவனத்துல இருந்ததுனால இவருக்கு பாதராயணர். பதரிவனம் அப்படின்னா இளைந்த
இழந்த தோட்டம்னு அர்த்தம், இழந்த வனம்னா இழந்த பழம் நிறைய காக்கிறதுன்னு அர்த்தம். அதுதான் பத்ரிகாசிரமம். அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால பாதராயணி என்று சுகாச்சாரியாளுக்கு பெயர். அழகான கேள்வியை கேட்டோடனே அவர் ஆரம்பிக்கிறார், திரிகூட்டம் என்கின்ற ஒரு பர்வதம் திருப்பார்கடல்ல இருந்தது, அங்க ஒரு ஆச்சரியமான மலை இருந்தது, அது மூன்று சிகரங்களோடு கூடியதாக இருந்தது, அதுல பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று தேவதைகளுக்கும் கோவில் இருந்தது என்று அதனுடைய பெருமையை சொல்றார். அழகான சோலைகள் எல்லாம் வர்ணிக்கிறார், பாகவதத்துல வர்ணிக்கிறார் திருப்பார்கடலை. காரணம் என்ன, ஏன் வர்ணிக்கணும் அப்படின்னா அந்த பகவான் வரப்போறார். எப்படி நாம நாடகங்கள் போடும் பொழுது ஒரு நாயகனும் நாயகியும் ஒரு இடத்துல சந்திக்கிறா அப்படின்னா, அங்க ஒரு கட்டாகம் இருந்தது, அங்க ஒரு தாமரை பூத்து இருந்தது, அங்க வண்டுகள்லாம் வைத்தது, இனிமையான சங்கீதம் இருந்தது அப்படிங்கும் பொழுது உடனே ஒரு நாயகன் ஒரு நாயகி வரா, அவ பிரேமிக்கிறான். இப்படி சாதாரண அல்ப நாடகங்களே இருக்கும் பொழுது சாட்சாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அங்க வரப்போறான். பக்த சிரேஷ்டனான கஜேந்திரன் அங்க நாராயணா அப்படின்னு குரல் கொடுக்க போறான் அப்படின்னு அந்த குளத்தை வர்ணிக்கிறான். அங்க ஒரு யானை கூட்டத்தினுடைய தலைவன் இருந்தான், அவனுக்கு கஜேந்திரன் என்று பெயர். கஜேந்திரனுடைய பெருமையை சொல்றார். கஜேந்திரனுடைய ஒரு தர்ம பரிபாலனத்துல ஆடு மாடு முயல் முதலிய சின்ன கிராம பசுக்கள், காட்டிலேயே இருக்கக்கூடிய சின்ன மிருகங்கள், புலி சிங்கம் முதலிய ஒரு பயங்கரமான மிருகங்களுக்கு பயந்து ஒழியக்கூடிய மிருகங்கள் கஜேந்திரனால காப்பாற்றப்பட்டது. கஜேந்திரனுடைய மத நீரினுடைய வாசனையை கேட்டு சிங்கம் கூட அங்க வராம இருந்தது, அந்த அளவுக்கு கஜேந்திரன் ஒரு பெரிய பாதுகாப்பா இருந்தார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். அந்யத்ர க்ஷுத்ரா ஹரிணா சுசாதயா சரந்தி அபீதா யத அனுகிரகேனே. நம்ம கஜேந்திரனுடைய அனுகிரகத்தினால சின்ன சின்ன க்ஷுத்ர மிருகங்கள்லாம் குட்டி மிருகங்கள்லாம் பயம் இல்லாம காட்டுல வாழ்ந்தது. ச தர்ம தப்தா கருவி கரேணுவிகி மிருதோ மத கலபை அனுதா. நிறைய யானைகள்லாம் சேர்ந்து மதமே ஒழிக ஜலம் வெய்ய காலத்துல தேடிட்டு வந்தது. ஒரு குளத்தை பார்த்து இந்த குளத்தை பார்த்து உள்ள இறங்கி யானைக்கு எப்பொழுதுமே தண்ணியில இறங்கினா கொண்டாட்டம், ஜலக்கிரீடை பண்றதுன்னா யானைக்கு ரொம்ப பிடிக்கும். உடனே அந்த குளத்துல இறங்கி கொண்டாட ஆரம்பிச்சது, ஒண்ணு ஒண்ணு தண்ணி எப்பிச்சுன்னு அடிக்க ஆரம்பிச்சது. ஒரு 20-30 யானை உள்ள இறங்கிடுது, அட்டகாசம் பண்றது, ஒரே சேராறுது. கிருணி கரேணு கலபாம்ச துர்மதோ நாச்சஷ்ட கிருச்சரம் கிருபணோ அஜமாயா. ஆனந்தமா விளையாடும் பொழுது பகவானுடைய மாயினால தனக்கு வர இருந்த ஆபத்தை அது உணரல. என்னாச்சுன்னா தம் தத்ர கஷ்டின் நிருப தெய்வ சோதிதா. தெய்வ பகவானால தூண்டப்பட்டதான ஒரு முதலை அதனுடைய சரணத்தை ருஷாக்ரஹீது கோபத்தோட பிடிச்சு எதிர்ச்ச எய்வம் வியசனம் கதோ கஜோ யுதாபலம் சோதி பலோ சக்கரமே. தன்னுடைய பலத்தை கொடுத்து இந்த யானை இழுத்து பார்த்தது. எவ்வளவு பலம் உள்ள யானை தண்ணியில மாட்டிட்டு, தரையில நல்ல பலம் உள்ளது யானை, நீர்ல நல்ல பலம் உள்ளது முதல. இந்த யானைக்கும் முதலைக்கும் டக் ஆஃப் இழுத்தது, விளையாட்டு போல இழுக்க ஆரம்பிச்சது, அதனுடைய பெண்டுகள்லாம் முடிச்சு இழுத்துது, அம்பிகள்லாம் குடிச்சு இழுத்தா, பிள்ளைகள்லாம் இழுத்தா, மாமா மச்சான் எல்லாம் சேர்ந்து வளையல் போட்டுட்டு இந்த கஜேந்திரனை காப்பாத்தணும். தன்னை அப்படி உயிரை கொடுத்து காப்பாத்திருக்கான், குழந்தைகள்லாம் அப்பா அப்படி படிக்க வச்சிருக்கான், எல்லாம் காப்பாத்துறா. அப்பா ஐசியூல படுத்துட்டு இருக்கார், இருக்கிறதுலே பெஸ்ட் டாக்டர், பெஸ்ட் ஹாஸ்பிட்டல். பையன் அமெரிக்கால இருந்து வந்துட்டான், பண செக்கு தயாரா வச்சிருக்கான், ஒரு கோடியானாலும் எங்க அப்பாவை காப்பாத்திடுவோ அப்படிங்கிறான். அப்படி இருந்தாலும் அந்த டாக்டர் சொல்றாரு, அப்பா நீ பணம் கொடுக்கறதுனால காப்பாத்திட முடியாது, நான் என் கடமையை செய்யறேன் பகவான் இடத்துல வேண்டிக்கோ அப்படின்னு சொல்றார். கடைசியில எல்லாம் ஓ தெய்வ பலம் பலம், கடைசியில தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தாதான் நம்மளுடைய பிளான் எல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆகும். அது போல இந்த கஜேந்திரனை காப்பாத்தணும் அப்படின்னு ஊர் ஒண்ணு கூடி இழுத்தோம், ஒரு இன்ச்சு கூட அசையல. இதுதான் உலகம், பிள்ளைகள்லாம் வருவான்,
ஐசியூ வாசல்ல இருப்பா, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஆபீஸ்ல வேலை இருக்கு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போவா. அவர்தான் போகலையே எழுத்துக்கு தானே கிடக்கார் அப்படின்னு மெதுவா எட்டி பார்க்க ஆரம்பிப்பா. அப்புறமா ரெண்டு நாள் கழிச்சு வருவா, அப்புறம் அம்மா கிட்ட சொல்லுவா ஏதாவது அவசரம்னா எனக்கு டெலிபோன் பண்ணுமா நான் வரேன் அப்படின்னு சொல்லுவா. அமெரிக்கால இருந்து ஒரு புள்ள அடிச்சு குடிச்சுன்னு வந்திருப்பான், இங்க அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகல ஐசியூல 10 நாளா இருக்கார் அப்படின்னு ஒண்ணு. அவளை நான் தனியா விட்டுட்டு வந்திருக்கேன், குழந்தைகள்லாம் கஷ்டப்படுவா அப்படின்னு கிளம்பி போயிடுவான். ஊருக்கு போனோம்னா அப்பா எப்படி இருக்கா அப்படின்ட்டு, அப்படியேதான் இருக்காரா அப்படின்னு அம்மா சொல்லுவாள். உடனே இனிமே அவசரப்பட்டு தந்தி கிந்திய அடிச்சுடாத, ஏதாவது நிகழ்ந்ததுன்னா எனக்கு சொல்லு, இல்லைன்னா என்னை தொந்தரவு பண்ணாதே அப்படின்னு அவன் சொல்லிடுவான். அம்மாவே சொல்லுவாள், நீ கவலைப்படாதரா தேவைன்னா நான் சொல்றேன், நீ குழந்தைய பாத்துக்கோ, உன் ஆம்படையால பாத்துக்கோன்னு சொல்லுவா. இப்படி அவாவா அவாவாளுடைய காரியத்தை பார்த்துட்டு போயிடுவா. இதுதான் உலகம். நண்பர்கள்லாம் வந்து பார்த்துட்டு, மாமி மாமா ரொம்ப வேண்டியவர் மாமி இப்படி படுத்துட்டு இருக்காரே அப்படின்பா. அப்புறம் அவள போயிட்டு வயசாயிட்டு போய் தொலைக்க மாட்டேங்கிறது எடுத்துன்னு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவான். அந்த மாமியை கண்ணை தொடச்சுட்டு தாலி கட்டின பாக்கியத்துக்கு வாசல்ல உட்கார்ந்து இருப்பாள் பாவம் அழுவள். அப்புறம் அவளும் போய் நம்ம குடும்பத்துக்கு அப்படியே போட்டுட்டு வந்திருக்கோம், ஏலக்காரி வருவள் அப்படின்ட்டு அவள் போ அந்த மாமி ஆத்துக்கு போ, நான் அடுப்பு ஆஃப் பண்ணல அப்படின்னு போயிடுவள். அப்புறம் அவ ஆத்துல இருந்து ஒருவள் யாராவது ஒரு ஆளை வைப்பா, அப்புறம் என்னாச்சே ஏதாவது இருந்தா போன் பண்ண, ராத்திரி வேலையில தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்களோ, நான் மாத்திரை போட்டுருவேன் 8 மணி ஆனா தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்களோ அப்படின்னு சொல்லுவான். இல்ல இப்படி நீங்க நெஞ்சில ஈரமே இல்லாம பேசுற பாகவதரே இப்படிலாம் நடக்குமானா, இதுதான் உலகம். இந்த உலகத்துக்கு நீ உன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. கஜேந்திரனுடைய கதை என்னன்னா, திஸ் இஸ் த வேர்ல்ட், பிராக்டிக்கல் வேர்ல்ட். அதுக்காக யாரிடத்துலயும் மூஞ்சி காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. யாரிடத்துல எல்லாரிடத்துலயும் பிரியமாரு, எல்லாரிடத்துலயும் ஈஷிக்கா, யாரிடத்துலயும் ஈஷிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு நாள் பகவான் தான் அந்த சமயத்துல நம்மளை காப்பாத்தணும். இந்த கிளாரிட்டி இருந்துடுதுன்னா நீனும் கஜேந்திரன் தான். கஜேந்திரனுக்கு அந்த கிளாரிட்டிய பகவான் கொடுத்தான். எதனால கொடுத்தான்னா, துன்பத்தை வரவழிச்சு கொடுத்தான். மாட்டி கொடுத்து முதல்ல கஜேந்திரன் நினைச்சான், நம்ம ஆட்கள்லாம் நம்மளை சேர்த்து நிறுத்திடுவான் அப்படின்னு நினைச்சான். இழுக்க முடியல, எல்லாம் போயிடுத்து, யானை எல்லாம் திரும்பி திரும்பி நின்று பார்த்து கண்ணீர் விட்டு எல்லாம் போயிடுத்து. கஜேந்திரனுக்கு நிறைய பத்தினிகள்லாம் கொடுத்து இருந்தா அவள்லாமும் போயிட்டான். திடீர்னு பார்த்தா 1 மாசம் 2 மாசம் ஆச்சு, யாருமே கொளத்தாங்கரையில காணும். அந்த அந்த முதலையும் விட மாட்டேங்கிறது. இவனும் முதலையை இப்ப என்ன தோணிப்படுத்துனான், ஓஹோ இந்த முதலையோட இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம அப்படின்னு. நம்ம எல்லாம் கொரோனாவோட இருந்தோம் வரணும் கொஞ்ச நாளைக்கு 2 வருஷம். அந்த மாதிரி கொஞ்ச நாள் உள்ள இரு வெளியில இருந்தா அப்புறம் கடத்தில கொரோனாவோடு வாழ பழகி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா. அது போல முதலையோடு வாழ பழகிக்கணுங்கிற எண்ணம் வந்துருக்கு கஜேந்திரன். இப்படி பார்த்தான், அப்பதான் கஜேந்திரன் லைஃப்ல முதல் தழையா அப்படி பாக்குறான், அப்படி பாக்குறான். பார்த்தோம்னா அவனுக்கு தோணித்து, கரெக்டா கார்த்தலாம் 6 மணிக்கு தான் பெல் அடிச்சாப்புல சூரியன் வந்துடுறார். சாயங்காலம் ஆனா சந்திரபன் வந்துடுறார். அந்த மேகங்கள்லாம் இப்படி போறது அப்படி போறது, பார்த்தா திடீர்னு ஒரு குளிர்றது, உடனே குளிர்விக்கிறது, மழை பெய்யுது, மழை காலம்னா மழை பெய்யறது. இத்தனை நாளைக்கு ஒரு தடவை புஷ்பம் பூக்கணும்னா புஷ்பம் பூக்கிறது. ஒரு நாயோ ஒரு குருவியோ கர்ப்பமா இருந்ததுன்னா அது உடனே குஞ்சு பொறிக்கிறது. அது குஞ்சு போட்டா அது உடனே தன்னுடைய குஞ்சை கவி கவி கொண்டு வச்சு காப்பாத்தி எப்படியோ வளர்க்கறது. இப்படி சுத்தி பாக்குறான். பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல அவனுக்கு ஒரு நியதி தெரியறது, இப்பேற்பட்ட வேறுபாடுகள் உள்ள உலகத்தை ஒரு பெரிய ஈஸ்வரனத்தை நடத்திட்டு போறா அப்படின்னு புரிஞ்சுட்டான். ஒரு பெரிய தெய்வம் ஒண்ணு இருக்கு, அவனுக்குதான் இந்த சூரியன் சலாம் போடுறான், இந்த சந்திரன் சலாம் போடுறான். நெருப்பு ஒரு நாளும் இப்படி பந்தத்தை பிடிச்சாலும் மேலே இருந்து கீழே எரிய மாட்டேங்கிறது, கீழே இருந்துதான் மேலே எரிய. அது போல தண்ணி ஒரு நாளும் கீழே இருந்து மேட்ல மேல போக மாட்டேங்கிறது, மேலே இருந்துதான் கீழே வர்றது. காத்து என்னைக்கும் அழுத்தம் கம்மியா இருக்கிற இடத்தை நோக்கி தான் வர்றதே தவிர அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கிற இடத்தை நோக்கி போகிறது இல்ல. இப்படி இயற்கையில ஒன்னோட ஒண்ணு வித்தியாசமா இருக்கு. முதல்ல ஆகாசம், ஆகாசத்தில இருந்து வாயு, வாயோர் அக்னேகே, அக்னியிலிருந்து ஆபகா நீர், நீர்லிருந்து நிலம். திருப்பி எல்லாம் அழியும் பொழுது நிலம், இந்த நிலமானது தண்ணியில கரையிறது, தண்ணி நெருப்புல ஒடுங்கிறது, நெருப்ப காத்து குடிச்சு விடுறதே, காத்து போய் ஆகாசத்துல ஒடுங்கிடுறது, காத்து ஆகாசத்துல ஒடுங்கிறதுங்கிறே சொல்றா இல்லையா மாமா மாமிகள்லாம். காத்தே இல்ல, காத்தே இல்ல, காத்து எங்க போச்சு, இந்த எங்க போச்சு, ஆகாசத்துல போய் காத்து ஒடுங்கிட்டு ஆகாசமும் ஒடுங்கி விடுறதே. எப்போன்னா தூங்கும்பொழுது ஆகாசமும் இல்ல, ஸ்பேஸ் ஆல்சோ டெஸ்ட்ராய்ட்.
திருப்பி நீ கடத்தல் எழுதுறதா உனக்கு உன்னை சுத்தி ஸ்பேஸ் இருக்கிறது தெரியுது. அதனால ஆகாசமும் அழியும், பஞ்சபூதங்களும் அழியும், பஞ்சபூதங்களும் சிருஷ்டி பண்ணப்படும். இந்த பஞ்சபூதமும் உன் உடம்புல இருக்கு, என் உடம்புல இருக்கு, அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்துல இருக்கு, பிண்டத்துல இருக்கிறது அண்டத்துல. இந்த பஞ்சபூதங்கள் ஒண்ணு ஒண்ணு எனிமி தண்ணி மண்ணை கரைச்சு விடும். அது போல நெருப்பானது வாயு நெருப்பை குடிச்சு விடும். நம்ம உடம்புல அஞ்சும் ஒன்னோட ஒண்ணு இருந்து ஒண்ணு ஒண்ணு லிமிட் மாறாம நம்ம உடம்புல சீதோஷ்ணங்களை வச்சு நம்மளுடைய பிளட் பிரஷரை வச்சு இவ்வளவு ரத்தத்தை வச்சு நம்ம உடம்ப படைச்சு நம்மள 100 வருஷம் பகவான் காப்பாத்துறான் அப்படின்னா தண்ணிகர் இல்லாத தலைவன். உலகத்துல பஞ்சபூதங்கள்னால சேர்ந்ததுதான் இந்த உலகம். அதது அதனுடைய லிமிட்ல நிக்கிறது சமுத்திரம் அதனுடைய லிமிட். இதெல்லாம் நான் சொல்லல, கஜேந்திரன் பாக்குறான். இதெல்லாம் அவனுக்கு ரியலைசேஷன் வருது. ஓஹோ, யாருக்கு இதெல்லாம் கட்டுப்படுறது? யாரை பார்த்து இது பயப்படுறது? அப்ப எனக்கு அவரை பார்க்கணும், எனக்கு அவரை பார்க்கணும். இந்த குட்டி தேவதை, அந்த தேவதை, இந்த தேவதையெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு இத்தனைக்கும் மூல காரணமா இருக்கக்கூடிய ஆதி பரம்பொருள், ஆதி மூலத்தை நான் தரிசனம் பண்ணணும். எனக்கு மனசுல தோன்றது அது கூட்டா வரும். ஏன் அப்படின்னா இத்தனை நடத்தின போறதுன்னா இத்தனை பேருக்கு அது ஃப்ரெண்டு. எப்ப என்னுடைய அப்பாவோ என்னுடைய அம்மாவோ என்னுடைய நண்பனோ எனக்கு உற்றவனோ என்னுடைய நலம் விரும்பியோ நான் கூட்டாம வருவான். இத்தனை நாள் வரலையேண்ணா, நான் கூப்பிடல, நான் கூப்பிடல. கூப்பிடலன்னா என்ன, நீ வரணுங்கிற உண்மையான எண்ணத்தோட கூப்பிடல. ஒரு குழந்தை அம்மா அழவிட்டு இருக்கா, அம்மா படுக்க விட்டு இருக்கா, அந்த குழந்தைய அம்மா அடுத்த காரியம் பண்ணிட்டு இருக்கா. அந்த குழந்தை அழுதோடனே உடனே அம்மா கிலுகிலுப்பையை கொடுப்பா. அந்த கிலுகிலுப்பைக்கும் அழல என்ன, ஃபீடிங் பாட்டில வாயில வச்சு திணிப்பா. அசட்டு குழந்தையா இருந்தா அதை வச்சுன்னு ஹாப்பியா இருக்கும். உற்சாலி குழந்தைகள் என்ன பண்ணும், அதை தூக்கி எறிஞ்சிட்டு ஞாயிறு கத்தும். உடனே அம்மா சொல்வது, கண்ணே உனக்கு அம்மா வேணுமா அப்படின்னு இடுப்புல தூக்கி வச்சுன்னா கம்பணும். அது போல நீ பகவான் போகணும், பகவான் தான் போகணும். உனக்கு பகவான் கார் கொடுத்தான், வீடு கொடுத்தான், உத்தியோகம் கொடுத்தான்னு நீ போயிட்டேன்னு வச்சுக்கோ, பிள்ளையாரன் டாட்டா காட்டிடுவார். அதெல்லாம் கிடையாது, பிள்ளையார நீ எழுத்து கொடுத்தாலும் எனக்கு நீ தான் போகணும் அப்படின்னு வரவாழ்கிட்ட பிள்ளையாரையும் ஏமாத்த முடியாது. பிள்ளையாரையும் பிள்ளையாரும் ஒன்னு ஏமாத்த மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்மளு நான் போகணும்னு வரணும், 1000 பக்தாள் வரா, எல்லாரும் பிள்ளையாருக்கு ஒண்ணுதான். ஆனா பிள்ளையார் தான் போகணும்னு வரவாழ் இடத்துல பிள்ளையாருக்கு ஒரு ஸ்பெஷல். ஏன்னா நம்ம எப்படி பழகுறோமோ அப்படிதான் பிள்ளையார் நம்மகிட்ட. நீ வந்து பணம் வேணும் கேட்டா பணம் கொடுப்பார், ஹெல்த் வேணும் கேட்டா ஹெல்த் கொடுப்பார். பிள்ளையாரே இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நீ நிறைய கொடுத்துட்ட, எனக்கு நீ போகணும், உன்கிட்ட பக்தி வேணும்னு கேட்டுப்பாரு. பிள்ளையார் நீ வந்து இன்னொன்னு பேசுவார், எப்படா இருக்க, இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்தது, எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கறது உன் ஹிருதயத்துல தெரியும். அதுக்கு பேரு பக்தின்னு தெரியும். இதை புரிஞ்சு விட்டான் கஜேந்திரன். கஜேந்திரன் எப்படி புரிஞ்சுட்டாங்கிறது வேற கதை, பின்னாடி வர போறது. உடனே அவன் நினைச்சுட்டான், அப்பேற்பட்ட பரம்பராயணம், எல்லாருக்கும் அடைக்கலமா இருக்கக்கூடிய அந்த பரம்பராயணம். பராயணம்னா அவர் தான் வழி, பர அயணம் எல்லாருக்கும் தெரியா இருக்கக்கூடியவன், பரம் உயர்ந்தவர். எக்கஞ்சனேஷோ பலினோ முத்த கோரகாத்து பிரச்சண்ட வேகாத் அபிதாவதோ கிருஷம் பீதம் பிரபன்னம் பரிபாதி எத்பயாத் மிருத்யு பிரதாபத்யரணம் தமீமஹி. அந்த மரணத்தை பார்த்து அது அது பயந்துது. ஆனா மரணமும் யார பார்த்து பயப்படுமோ அந்த பரமாத்மாவினிடத்துல இந்த யானை சரணாகதி பண்ணும். உடனே இந்த யானை நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஆலோசனை பண்ணிட்டு, ஏவம் வியவசிதோ புத்யா சமாதாய மனோபுதி ஜஜாபரமம் ஜாப்யம் பிராஜ்யன்மணி அனுசிக்ஷிதம். அழகா சொல்ற, பிராஜ்யன்மணி அனுசிக்ஷிதம். பூர்வ ஜென்மால தன் குருநாதனிடத்துல கத்துண்ட ஒரு ஸ்தோத்திரத்தை ஏவம் சமாதாய புத்தியா, மனச கொண்டு சமாதி, சமாதினா மனசை உருநிலைப்படுத்திருக்குன்னு அர்த்தம். ஏவம் வியவசிதோ புத்தியா, வியவஸ்த பண்ணிருக்கு உறுதியா, நாராயணனே நமக்கே பறைத்ததுமான் அப்படிங்கிறதுல துணிஞ்சு அடிச்சு இறங்கி அடிச்சு இறங்கி இந்த யானை ஒரு ஸ்தோத்திரம் பண்றது. இந்த யானை சங்கு சக்கர கதாதாரியான நாராயணன் வரட்டும், யாரு வந்து பாம்பனை நிலப்படுத்தின் இருக்கானோ அவன் வரட்டும், யாரு வந்து மோதகஸ்தனா இருக்கானோ அவன் வரட்டும், யாரு சூலபாணியோ யாரு நீலகண்டனோ யாரு நாகாபரண பூஷணனோ அவன் வரட்டும்,
இல்ல யாரு சிம்மவாகனியோ அந்த அம்பாள் வரட்டும் அப்படி கூப்பிடவே இல்லை. இங்க படிச்சு பார்த்தா அப்படி கூப்பிடல. இது எப்படி கூப்பிடுறதுன்னா நாம ரூபங்கள் அற்றதான ஒரு பரம்பொருளை கூப்பிடுறது, அந்த பரம்பொருளுடைய குணத்தை சொல்லி சொல்றது. இந்த ஸ்தோத்திரத்தினால பெரியவாள்லாம் சொல்லுவா, யாரு பரம்பொருள் அப்படிங்கிறது நிர்ணயமாகாம ரிஷிகள்லாம் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு புத்திய அலசி வச்சு அலசின்னு இருக்கிற இடத்துல ஒரு யானை ரொம்ப சுலபமா அந்த அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு. ஏன் அப்படின்னா ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்ட உடனே உடனே அங்கேருந்து யார் ஆதி மூலமும் அவர் ஒப்புட்டார். உடனே அழகான ஒரு நிர்குண ஸ்துதி, கஜேந்திர ஸ்துதியில ஒரு ஆச்சரியம் என்னன்னா நிர்குணமாதான் பண்ணிட்டு பின்னாடி சகுணமாவும் பண்ணிட்டு, ஆனா சகுணமா பண்ணினாலும் ரூபத்தை அது வர்ணிக்கல, குணங்களை தான் சொல்லிட்டு. அதனால அந்த குணங்கள் அப்ப அந்த பரமாத்மா நாமங்கள் இல்ல ரூபங்கள் இல்லன்னு சொன்னாலும் அது தன்னுடைய பக்தாளுக்காக எந்த ரூபத்தை எடுத்துன்னு வரணுமோ எடுத்துன்னு வர்றது அப்படிங்கிறத இது காட்டுறது. அப்ப அழகான ஒரு ஸ்துதி. கஜேந்திர உவாச்சன், ஓம் நமோ பகவதே தஸ்மை யத ஏதச்சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேசாய அபிதீமஹி. ஆரம்பிக்கும் பொழுதே காயத்ரி மாதிரி அபிதீமஹி ஆரம்பித்த முதல் பதமே ஓம் நமோ பகவதே, பகவானுக்கு நமஸ்கார். நான் முதல் நாளே சொன்னேன் பகவான்கிற பதம் எல்லாருக்கும் உபயோகப்படுத்தினாலும் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்னு பாகவதம் சொல்லியிருக்கு. யத ஏதச்சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய, ஆதிபீஜாயங்கிற பதம் இருக்கிறதுனால ஆதி பீஜம்னா ஆதி மூலம் அப்படின்னு அர்த்தம். பீஜம்னா விதை. இப்பேற்பட்ட நாம பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் யாரிடத்திலிருந்து உண்டானதோ, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணின பிரம்மாவை யாரு சிருஷ்டி பண்ணினாரோ, இந்த பிரபஞ்சமானது யாரிடத்துல நிலை பெற்று இருக்கிறதோ, இந்த பிரபஞ்சமான யாரிடத்துல இந்த பிரளயத்துல லயமாக போறதோ, திருப்பி புனருற்பத்தி ஆகும் போதும் எவருடைய சங்கல்பத்தினால அத்தனையும் உண்டாக போறதோ அப்பேற்பட்டான் ஆதி பீஜம். தான் பிறப்பற்றவர் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன்னு என்று இருக்கக்கூடிய பகவான் சர்வேஸ்வரன் அவன் யாரு அப்படின்னு, யோஸ்மாத் பரஸ்மாச்சபரஹா தம் பிரபத்தியே ஸ்வயம்புவம். அவன் ஸ்வயம்பு, அவனுக்கு உற்பத்தி கிடையாது. ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே என்று மணிமாச்சகரத சொல்றார். இப்படி அது ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வருது. ரிஷிகள் தேவர்கள் கூட புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றது. நயஸ்ய தேவா ருஷய பதம் விதுரு ஜந்து புன கோர்கதி கந்து மீரிதும். நான் பகவானை புரிஞ்சுக்கிறேன், ரிஷிகள் தேவர்கள் கூட புரிஞ்சுக்காத பொழுது என்ன போல ஒரு ஜந்து எப்படி புரிஞ்சுக்க முடியும். யதா நடஸ்ய ஆகிருதி விசேஷ்டதா ஒரு ரங்கத்துல ஒரு நடன் வேஷம் போட்டுனா யார் வேஷம் போட்டு இருக்கான் எப்படி கண்டுபிடிக்க முடியாதோ, அதுபோல அந்த பரமாத்மாவானது பல்வேறு நாம ரூபங்களை எடுத்துட்டு லோகத்தை நடத்திட்டு போறது என்னால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றது. எதிர்க்ஷவோ எஸ்ய பதம் சுமங்கலம் விமுக்த சங்கா முனைய சுசாதவா சரந்தி அலோக விரதம் அவ்ரணம்பணி சுகிருதமேகதி. எந்த ஒரு நாராயணனை எந்த ஒரு பரம்பொருளை அடையணும் அப்படிங்கிறதுக்காக ரிஷிகள்லாம் காட்டுல போய் விமுக்த சங்கா நான் எனதுங்கிற சங்கத்தை விட்டு முனையகா சுசாதவா சாதுக்கள் சரந்தி அலோகம் விரதம் அவ்ரணம். அப்படி ஒரு அவ்ரணம் அப்படின்னா யாரையும் மனசுனால வாக்குனால எதுனாலையும் துன்புறுத்தாக அகிம்சை என்கின்ற ஒரு விரதத்தை மேற்கொண்டு தபஸ் பண்ணி அந்த தெய்வத்தை சாட்சாத்காரம் பண்றாலோ அந்த பரதேவத்தை எனக்கு தரிசனம் கொடுக்கட்டும் அப்படின்னு ரொம்ப அழகான ஸ்தோத்திரம் இது. அது சொல்றது தஸ்மை நம பரேசாய பிரம்மணே அனந்த சக்தையே அரூபாயோர் ரூபாய நம ஆச்சரிய கருமணே. அரூபாய ரூபங்கள் அற்றவர், உரு ரூபாய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசியினுடைய ரூபமாகவும் இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற பெருமை உடையவன். நம ஆத்ம பிரதீபாய சாட்சினே பரமாத்மனே நம்மளுடைய ஆத்மாவாக இருந்து நம்ம ஹிருதயத்துல இருந்து உலகம் உனக்கு தெரியறதுன்னா உள்ளுக்குள்ள நாராயணன் இருக்கான், உள்ளுக்குள்ள பரதேவத்தையான பகவான் இருக்கான். பகவான் இருக்கிறதுனாலதான் உனக்கு உலகம் தெரியும். அப்போ உலகம் தெரியறதுன்னு உனக்கு தெரியறதுக்கு யாரு சாட்சினா அவன்தான் சாட்சி. அவன் உள்ள போயிட்டானா அவன் உலகத்தையும் தானே சுயம் பிரகாசமா இருந்து காட்டி அதுக்கு சாட்சியாகவும் அதுல இருக்கக்கூடிய பரம்பொருள் என்று நம கைவல்ய நாதாய நிர்வாண சுபசந்திதே நம சாந்தாய கோராய மூடாய குணதர்மினி
சாந்தாயே கோராய மூடாய இதெல்லாம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்றதுக்கு பல்வேறு குணங்களை அவர் எடுத்துக்கிறாரே தவிர அவர் நிர்குணமூர்த்தி அப்படின்னு அழகா இது பண்ணிட்டே வந்தது. அந்த யானை சொல்றது நமோ நமஸ்தே அகில காரணாயே, அகிலத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியவன் நிஷ்காரணாயே, அவனுக்கு யாருமே காரணம் கிடையாது. From whom he came out, no, there is nothing like that. அவனுக்கு காரணமே கிடையாது. ஆனால் இந்த உலகமானது உலகத்திற்குரிய சர்வ வஸ்துக்களும் அந்த பகவானிடத்திலிருந்து வந்து எவனிடத்திலிருந்து இந்த அகில பிரபஞ்சமும் வந்ததோ அவனுக்கு எதுவுமே காரணம் கிடையாது அப்படிங்கிற பொருளோ நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாயே அத்புத காரணாயே. அத்புத காரணாயே என்கின்ற பதத்தினால இப்பேற்பட்ட ஒரு காரணம் இல்லாத வஸ்து வேற ஒன்று காட்ட முடியாது அப்படிங்கிறதுனால அத்புத காரணாயே சர்வாகமாய மகாராயே சர்வசாஸ்திரங்களும் அதுக்கெல்லாம் கடலா இருப்பிடமா இருக்கக்கூடிய வேதாதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி. அந்த வேதம் எங்கே வந்தது அப்படின்னா வேதோ நாராயண சாட்சாத்து அப்படிங்கிறதுனால வேதமே சரீரமாக உடையவன் அப்பேற்பட்டவன். நமோ அபவர்காய பராயணாயே. இந்த இடத்துல அழகா ஒரு விஷயம் சொல்றது, நமக்காக ஒரு ஸ்தோத்திரம் இங்க பண்றான். மாத்ரி பிரபன்ன பசுபாச விமோட்சணாயே முக்தாயே புரி கருணாய நமோ அலயாயே ஸ்வாம்சேன சர்வ கனுபிருன் மனசி பிரதீக பிரத்யக்ருசே பகவதே பிருகதே நமஸ்தே. அழகானடா நமக்காக பிரார்த்தனை பண்றான் கஜேந்திரன். மாத்ரி என்ன போல, மாத்ரிகுணா என்னை போன்றவர்கள், மாத்ரி பிரபன்ன பசுபாச விமோட்சணாயே. சைவ மதத்துல பசுபதம் என்கின்ற ஒரு மதம், பரமேஸ் பசு என்கின்றது ஜீவன், பாசம் அப்படிங்கிறது மாய, பதி அப்படிங்கிறவர் பசுபதி அப்படிங்கிறவர் பரமேஸ்வரன். அந்த மாயைக்கும் ஜீவனுக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவன் பசுபதி அப்படிங்கிறத இங்க சொல்றது. இந்த பாசுபத மதத்தை எல்லா மதமுமே வைஷ்ணவத்திலையும் உண்டு, அது அவருடைய இன்டர்பிரிட்டேஷன் தானே. இந்த இடத்துல என்ன சொல்றாரு, மாத்ரி பிரபன்ன என்ன போல சரணாகதி பண்ணக்கூடியவர்களுக்கு பசு பாச விமோட்சணாயே. பசுவுக்கும் பாசத்துக்கும் இந்த ஜீவனுக்கும் மாயைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. நம்ம வந்து மாயைய நான் எனதுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்மளால நம்மளுடைய சுபாவத்திலேருந்து வெளியில வர முடியல. நீ மாறணும் அப்படின்னா அது ஈஸ்வரன் நினைச்சாதான் உண்டு. அதனால மாத்ரி பிரபந்த பசுபாச விமோட்சணாயே, சரி உன்னை சம்சாரத்திலேருந்து காப்பாத்துறான், அவன் பசுபதியா இருக்கான், அப்ப அவன் மாயையில மாட்டிக்க கூடாதே அப்படிங்கறதுனால முத்தாயே. ஒருத்தன் வெள்ளத்துல விழுந்துடுறான், ஒருத்தன் தண்ணியில குதிச்சு அவனை காப்பாத்துறான், காப்பாத்தப்பனவனுக்கு நீச்சல் சரியா தெரியலன்னா அவன் மூழ்கிடுவான். அது போல இல்லாம நம்மள சம்சாரத்திலேருந்து காப்பாத்தி தானும் தன்னையும் சம்சாரத்துல விழாம காப்பாத்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவனா இருக்கணும். அதனால முத்தாய அவன் ஒரு நாளும் சம்சாரத்துல விழமாட்டான். அவனுக்கு மாயைக்கு அவன் தான் பாஸ். மாயை அப்படிங்கிறவன் மம மாயா துரத்தையா என்று கீதையில சொல்றான். மாயாமேதாம் தரந்திதே என்கின்ற இடங்கள்ல கீதையில சொல்லும் பொழுது மாயை என்னுடைய கைப்பாவை அப்படின்னு சொல்றான். மயா அத்தியக்ஷேன பிரகிருதி என்கின்ற பதம் கீதையில, பிரகிருத்தியாகிய மாய என்னுடைய கைப்பாவை என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற. இப்படி அழகான ஸ்தோத்திரம் பண்ணி இப்போ ஒருத்தனை நம்மள சம்சாரத்திலேருந்து காப்பாத்துறார், காப்பாத்துற சக்தியும் இருக்கு. மாத்ரி பிரபன்ன பசுபாச விமோட்சணாயே முக்தாயே, சரி நான் ஏன்டா அவனை காப்பாத்தணும், நான் ஏன் அவனை காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம் இல்லையா. ஒருத்தன் நீச்சல் தெரியும், ஒருத்தன் அலறான், தண்ணியில மாட்டி விட்டான், குதிச்சு அவனை காப்பாத்தணும்னா அவனை காப்பாத்தணுங்கிற கிருபர் சக்தி இருந்தா மட்டும் போறாது, காப்பாத்தணுங்கிற எண்ணம் இருக்கணும் இல்லையா. அப்பேற்பட்ட எண்ணம் முழுமையாக உடையவன் பூரி கருணாயே. பூரி கருணா எது கொடுத்தாலும் அவ்வளவு அருமையா கொடுப்பானோ பிரபு பகவான். உதாரணம் சொல்லுவார், துச்சாதனன் வந்து துயில உரியறான், உரியும் பொழுது அந்த துச்சாதனனுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே சுருட்டு விழட்டும்னு கிருஷ்ணா சங்கல்பம் பண்ணியிருந்தான்னா அந்த துச்சாதனம் அப்படியே விழுந்து செத்து கட்டான். திரௌபதியை தொட்டவுடனே அது பண்ணல, அவன் உருகணும்னு ஆசைப்பட்டவுடனே அவனுக்கு புடவையை கிட்டத்தட்ட 500 முழம் 600 முழம் கொடுத்தோடனே
அவனால அது உருகி 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 கடந்த மயக்கடிச்சு இந்த குண்டா. அப்போ பூரி கருணாய அவன் வந்து அவனுக்கு கொடுக்குறதுன்னு வந்துட்டா உடனே கொடு அது, அவனால இழுக்கவே முடியாத அளவுக்கு கொடு அப்படின்னு கொடுக்குறான் இல்லையா. அது போல எது அதாவது அவனை மாதிரி யாரும் கொடுக்க முடியாது. அவன் கொடுத்துட்டான் அப்படின்னா வேற யாரிடத்துலயும் போய் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சின்ன குழந்தை திருஞான சம்பந்த திருக்கோல கால போய் இருக்கிறார், அந்த குழந்தைக்கு தங்கத்தாளம் கொடுக்குறார். தங்கத்தாளம் யாராவது போடுவானா, பாகவதாளம் வெங்கடத்தாளம் தானே போடுவான்னு யோஜனை மட்டுமா இல்லையா பரமேஸ்வரம். தங்கத்தாளம் கொடுக்குறாருன்னா என்ன இருக்குன்னா பூரி கருணை. ஏதாவது கொடுக்கணும், இருக்கிறதுலயே பெஸ்டா கொடுக்கணும். எதை கொடுக்கணும்னா அந்த தங்கத்தாளத்தை அந்த பையனுக்கு கொடு, அதுல நமசிவாயின்னு எழுதி கொடு. அவன் பாட்டுக்கு தங்கத்தாளத்தை வச்சு தங்கத்தாளம் வச்சு கொடுத்தாரு இவர் அப்படின்னு நாளைக்கு யாராவது கேட்பா. அப்ப சொல்ல சொல்லுவோம், திருக்கோல கால இருக்கக்கூடிய சிவபெருமான் தாளபுரீஸ்வரர் கொடுத்த தாளம்னு சொல்லிட்டோ அவனை பஜனை பண்ண சொல்லு அப்படின்னு கொடுக்கறது. கொடுக்கறதுன்னு வந்துட்டா நாராயணனும் சரி பரமேஸ்வரனும் சரி அள்ளி வேற யாராலையும் அவா கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது. ராமர் வந்து அனுமாருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சா கடைசியில இங்க தேடி பார்த்தா ரெண்டு தேடி பார்த்தா ராமருக்கு ஒண்ணுமே கொடுக்கல. உடனே என்ன பண்ணினாருனா தன்னையே கொடுத்துட்டார். ராமர் ஒருபடி ஸ்ரீராமர் ஒருபடி மேல போயிட்டார். என்னையே எடுத்து போப்பா. இதந்து மமதீனஸ்ய மனோபூய பிரகர்ஷதி ந குருமி சதிருசம் பிரியம் பரிஷ்வங்கோ ஹனுமதா. உனக்கு நான் என்ன தரேன், என்ன கட்டி பிடிச்சுக்கோ. இனிமே யாருக்காவது ராமர் வேணும்னா ஆஞ்சநேயர் கொடுத்தாதான் உண்டு. ஆஞ்சநேயருடைய கைக்குள்ள ராமர் போயிட்டார். அப்பேற்பட்ட முக்தாய பூரி கருணாய நமோலயாய ஸ்தோத்திரம் பண்ணிண்டே வந்து அந்த யானை. அப்ப சொல்றது ஏகாந்தினோ எஸ்யத கஞ்சனார்த்தம் வாஞ்சந்தி ஏவை பகவத் பிரபன்னாக அத்யத்புதம் தச்சரிதம் சுமங்கலம் காயந்தானந்த சமுத்திரமக்னானா. இப்படி அழகா நிர்குணமா நிர்குணமா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வரும்பொழுது இந்த ஸ்தோத்திரத்தை ஸ்துதி பண்ணிட்டு அந்த ஸ்தோத்திரத்தை அது இந்த ஸ்தோத்திரத்தை பூர்த்தி பண்ணிட்டு யாரு வந்து எல்லா ஜீவராசிகளுக்குள்ளே இருக்கானோ, எவனிடத்திலிருந்து இந்த உலகமானது உண்டானதோ, எவனிடத்துல இந்த மகா பிரளயத்துல எல்லாம் உடங்கி பஞ்சபூதங்களும் கிடையாது, அகங்கிற தத்துவமும் கிடையாது, மகத்துங்கிற தத்துவமும் கிடையாது, மாயைங்கிற தத்துவமும் கிடையாது, எந்த ஒரு ககனம் கபீரம் என்கின்றதான துர்மாவும் கிடையாது, எல்லாம் எல்லா இடத்துலயும் ஒரே இருட்டு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலையும் அந்த இருட்டுக்கு அப்பால் ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் வரணும். எது ஆணும் இல்லையோ, எது பெண்ணும் இல்லையோ, எது தேவனும் இல்லையோ, எது வந்து அசுரனும் இல்லையோ, எது அலியும் இல்லையோ, அந்த தேவன் வரணும். இப்படி ஒவ்வொன்னு ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா சொல்லிட்டு வருது. யார வந்து பரமைகாந்திகளான பக்தர்கள் ஏகாந்தினோ எஸ்யன கஞ்சனார்த்தம் வாஞ்சத்தியவை பகவத் பிரபன்னாக அத்தியுதம் தச்சரிதம் சுமங்கலம் ஆனந்த காயந்த சமுத்திரமக்னாக. அப்படி பாகவதத்தை பாடி பாடி பாகவதத்தை படிச்சு படிச்சு வேற எதுவும் எதிர்பார்க்காம மூழ்கக்கூடிய பரம பாகவதர்கள் உபாசனை பண்ணக்கூடிய தெய்வம் வரணும் கேட்கறது. இது கேட்டு அது சரணாகதி பண்ணிடுச்சு. சரணாகதி பண்ணிட்டு ஓங்கிடுச்சு. அது உடனே அது கூட்டது. எங்க குருநாதர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, முதலே முதலே அப்படின்னு தத்தித்தான். அது என்ன பண்ணிது, காலை பிடிச்சது முதல. அதனால முதல முதல முதலே தான் அது கத்துது பயத்துல. ஆனா பகவான் நாராயணன் என்ன புரிஞ்சுட்டான் அப்படின்னா முதலே 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 அப்படின்னு எல்லாத்துக்கும் முதல்ல அவர் இருக்கிறதுனால முப்பத்து மூவர் அமரர் தேவர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் தேவாதி தேவனான நாராயணன். இப்ப அதுக்கு நாமம் இல்ல, ரூபம் இல்ல, குணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த இடத்துல அழகா சொல்றார். ஏவம் கஜேந்திரம் உபவர்ணிதம் இது நிர்விசேஷமான ஸ்துதி. அந்த பட்டு கீதாரம் படம் போட்டுருந்தார், தாமரை பெண்களோட இருந்தார், கையில சங்கச்சந்திரன் வச்சிருந்தார், கருடாரூடனாக இருந்தார் அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணல. சசங்க சக்கரம் சகிரீட குண்டலம் சபீத வஸ்திரம் சரசீருஹேட்சணம் சகார பக்ஷஸ்தல சோபி கௌத்துவம் நமாமிஷ்டம் சிரசா சதுர்புஜம் அந்த ஸ்தோத்திரம் இல்ல. இல்லையே ஒரு இடத்துல கூட நாராயணன் வரணும்னு சொல்லலையே, இல்ல பரமேஸ்வரன் வரணும்னு சொல்லலையே. ஆதி மூலம் வரணும். அட்டிக்கிறது அந்த யானை, காம்ப்ரமைஸே பண்ணல அந்த யானை எதுக்கும். அதனால எல்லாரும் தேவர்கள் பெண் குலாம் சடையினானும் ஆழ்வார் சொல்றார். இந்த இடத்த பெண் குலாம் சடையினானும் பரமேஸ்வரம் பாக்குறார். பிரம்மனும் உன்னை காண்டான் என் நிலா ஊழி மூழி தவம் செய்தார் வெள்ளி விட்டேன்
விண்ணுளார் வியப்ப வந்து ஆனைக்கன்று அருளை இந்த கண்ணராய் உன என்னோ களைகளா கருதுமாறே தேவர்கள் நான் தகச்சு நிற்க அந்த தப்போலோகத்தில் இருக்கக்கூடிய மகரிஷிகள்லாம் அப்படியே ஹா என்று பார்க்க பிரம்மலோகத்துல கைலாசம் முதலிய கஷேத்திரங்கள் எல்லாம் எல்லாரும் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க என்ன இந்த யானை ரொம்ப கத்துறதே யாரு ஆதி மூலம் அப்படின்னு எல்லாரும் பார்க்க ஆனா அவாவாளுக்கு நம்ம ஆதி மூலம் இல்லை அப்படிங்கிறது அவளுக்கு தெரிய என்ன விவிதலிங்க அபிதாபிமானா அவரவர்களுக்கு பிரம்மானா ஒரு ஃபார்ம் ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டு இருப்பார் வெள்ளை தாடி தான் வச்சிருந்துருப்பார் நாலு தர இருக்கும் அவர் ஹம்சபாதகர் அவர் வந்து கையில இருந்தவர் இந்த மாலை வச்சிருந்துருப்பார் ஜெபமாலை வச்சிருந்துருப்பார் வேதம் ஊதுவார் அவருடைய லோகம் பிரம்மலோகம் லிமிட்டட் அவாத்து மாமி சரஸ்வதி அவ்வளவுதான் பிரம்மாவுக்கு தெரியும் பிரம்மா இஸ் பவுண்ட் பை இஸ் பாடி அண்ட் பிரம்மா இஸ் பவுண்ட் பை இஸ் தாட் பிரம்மா இஸ் பவுண்ட் பை இஸ் ஆக்ஷன்ஸ் பிரம்மா இஸ் லிமிட்டட் அதேதான் இந்திரன் அதேதான் வருணன் அதேதான் யமன் அதேதான் குபேரன் அதேதான் அக்னி அதனால அந்தந்த தேவதைகள் விவிதலிங்க அபிதாபிமானாலையும் தேசம் காலம் வியக்தி எல்லாத்தையும் கடந்து சர்வ ஜீவராசிகளுக்குள்ளேயும் ஒரு இடம் பாக்கி இல்லாம அந்தர்யாமியா தான் இருக்கேன் அப்படின்னு உணரக்கூடிய சக்தி தான் ஆதிகுலம் அது வரணும் அவனை தான் அந்த கஜேந்திரன் கூப்பிடுறான் அதனால ஏகம் கஜேந்திரம் உபவர்ணித நிர்விசேஷம் பிரம்மாதயோ விவிதிலிங்க அபிதாபிமானாகிலா அமரவயோ அரிஹி அவிராசித்து சர்வ பூதங்களுக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அந்த நாராயணன் அந்த வாசுதேவன் அந்த ஹரி பட்டுன்னு வந்தார் எப்படி வந்தார் தம் தத்வதார்த்தம் உபலப்ய ஜெகன் உபாசகா தத்துவதார்த்த உபலப்திய ஜெகன் நிவாசனா ஜெகத்துல எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடியதான அந்த ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் ஸ்தோத்ரம் நிசம்யே நாம கிடையாது ரூபம் கிடையாது குணம் கிடையாதுங்கிறாளே ஸ்தோத்ரம் நிசம்ய இந்த கஜேந்திரன் சொன்ன ஸ்தோத்திரத்தை கேட்டார் ஸ்தோத்ரம் நிசம்ய திவிஜைசக சம்ஸ்துவத்விஹி எப்படி வந்தார் சந்தோமயேன கருடேன சமுஹ்யமான சக்ராயு எப்படி வரார் வேத முழக்கங்கள் கேட்க கருடேன கருடன் மேல வாகனமாக சமுஹ்யமான சக்கராயுதனா அபியகமத ஆசு சக்கராயுதத்தை எடுத்துட்டு பக்தனை காப்பாத்தணுங்கிறதுனால ஆசு வேகமாகும் எதோ கஜேந்திரன் கஜேந்திரன் எங்க இருக்கான் அதனால சோந்த சரஸ்யுருபலேன கிரீதார்த்தோ திருட்வா கருப்பதி ஹரிமத்த உபார்த்த சக்கரம் உட்சிப்பிய சாம்புஜகரம் கிரமாக கிருச்சிராத்து நாராயணா அகில குரு பகவத் நமஸ்தே எல்லாரும் சொல்லலாமே நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே அங்க இருக்கக்கூடிய ஒரு தாமரை எடுத்து ஆஹா ஆதி மூலம்ங்கிறது நாராயணன் தானா நாராயணன் வந்துட்டார் நாராயணன் தான் யாரா அகில குரு அகில ஜகத்துக்கும் குருவா இருக்கக்கூடியவன் பகவன் நமஸ்தே அந்த அந்த தாமரைய போட்ட உடனே பகவான் நெஞ்சில வச்சுட்டான் பத்திரம் புஷ்பம் பத்திரம் இலை புஷ்பம்னா பூ அந்த பூ யாரு கொடுத்தானா கஜேந்திரன் கொடுத்த பூ அதான் கீதையில பகவான் சொல்றார் பத்திரம் புஷ்பம் பலம் போயம் யோ மே பக்தியா பிரயச்சதி ஆசையா கொடுத்தான் கஜேந்திரன் அதனால உட்சிப்பிய சாம்புஜகரம் கிரமாக திருச்சிராத்து உடனே தம் வீக்ஷ பீடிதமஜகா சகசாவதீரியே சக்ராகமாசு சரச கிருபயோஜகாரே கை கொடுத்தார் அவனுக்கு அது மட்டும் இல்ல அது மேல ஒரு சக்கரத்தை விட்டு அந்த முதலைய குழந்தாத்து விகாடித முகாதரினா கஜேந்திரம் சம்பசியதாம் அறிவமூஜதுஸ்திரியானாம் அந்த முதலைய குழந்து அந்த கஜேந்திரனை கையை கொடுத்து இப்படி தூக்கினார் தூக்கினோட என்னாச்சு அப்படின்னா உள்ளேந்து அந்த
முதல கட்டாச்சு முதலுக்குள்ளேந்து ஊஹு அப்படின்னு ஒரு கந்தரம் கட்டான். தேவலர் என்கின்ற ஒரு ரிஷி இந்த இடத்துல இந்த தீர்த்தத்துல வந்து அவர் தேவ ரிஷி அவர் அவர் ஸ்நானம் பண்ணும் பொழுது முதல மாதிரி வேஷம் போட்டு இந்த கந்தர்வன் அவர் காலை போய் பிடிச்சு விளையாடினான். கந்தர்வர்களே ஆஹா ஊஹூலாம் இருக்கா ரொம்ப நல்லா பாடுவானா அதனால அவன் பேர் ஊஹு அப்படின்னு பேர் அவர் இருக்கும் போல இருக்கு ஆஹா ஊஹு ஓஹோ அப்படின்னா இருப்பாப்பு அதுல ஒருத்தன் ஊஹூன்னு இந்த பயல் அவர் உடனே சாபம் கொடுத்தார் பயல நீ கந்தர்வனா இருந்துட்டு எப்ப வந்து நீ முதல மாதிரி காலை பிடிக்கிறியோ முதலையா போ அப்படின்னா கஜேந்திரோ பகவத் ஸ்பர்சாது விமுக்தோ அஜ்ஞான பந்தனாத்து பிராப்தோ பகவதோ ரூபம் பீத வாசா சத்ருஜக பகவான் கையை கொடுத்து தூக்கியிருக்கான் இல்லையா கஜேந்திரன் பார்த்தா எப்படி இருக்கானா வைகுண்ட வாசியா போயிட்டான் மாலை எல்லாம் போட்டு இருக்கான் தாமரை கண்ணா எடுத்து சத்ருபுஜங்கள் வந்துட்டு வந்துட்டு சங்கு சக்கரம் கத பத்மம்லாம் இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கான் ஜொலிக்கிறான் இத்தனை நேரம் யானையா கிடந்தானேமா பா அஜ்ஞானத்தினால ஏற்பட்ட சரீரம் போயிடுத்து இப்ப ஞானத்தினால அடையக்கூடியதான பகவத் பார்ஷத சரீரம் கிடைச்சிருக்க பகவான் அவனை சேக்கான் கொடுத்து அப்படி தூக்கினார் கருடல்ல வச்சிருந்தார் கருடல்ல வச்ச உடனே பரீட்சித்து கேட்கிறான் இவன் எப்படி யானையானான் என்ன காரணம் அப்படின்னா இவன் அகஸ்தியனுடைய சிஷ்யன் பூர்வ காலத்துல மலையத்வஜன் என்கின்ற இந்திரத்யுமனன் என்கின்ற ராஜாவா இருந்தான் மதுரையில ஆட்சி பண்ணினான் அகஸ்தியர் இவனுக்கு நாராயண பூஜை எடுத்து வச்சிருந்தார் இவன் அஷ்டாட்சரத்தை ஜபம் பண்ணிட்டு மலைய பர்வதத்துல அரிய பூஜை பண்ணிட்டு இருந்தான் பூஜை பண்ணும் பொழுது பூஜைக்கு உரியவரான குருநாதர் வந்தார் குருநாதரை மதிக்காம பூஜையை தொடர்ந்து செய்தான் அதனால அகஸ்தியர் அவன் மேல கோபப்பட்டு அவர் சொன்னார் விப்ராவமந்தா விஷதாம் தமோந்தம் யதா கஜகா ஸ்தப்தமதிஸ்ஸயேவ எப்படி என்ன மதிக்காம இவ்வளவு மதத்தோட இருக்கியோ நீ யானையாகவே போ அப்படின்னு ஆத்மஸ்மிருதி விநாசினி ஹரி அர்ச்சானுபாவேன கஜத்வேபி அனுஸ்மிருதி பாகவதத்துல அண்டர்லைன் பண்ணி வச்சுக்க வேண்டிய இடம் கிருஷ்ணார்ச்சன பிரபவானோ ஜகாதி அவர் மானா போயிட்டார் எடவரத இருந்தாலும் பகவானுடைய ஞாபகம் இருந்தது பூர்வ ஜென்ம ஞாபகம் இருந்தது இங்க சொல்றார் இவன் யானையா போயிட்டான் ஆபன்னகா கௌச்சரியின் யோனி கௌச்சரி குஞ்சரி குஞ்சரினா யானைன்னு இருக்கும் யானையா பிறந்தோம் பூர்வ ஸ்மிருதி இவனுக்கு இருந்துதான் எத் கஜத்வே அப்படி அனுஸ்மிருதி தொடர்ச்சியா பூர்வ ஜென்ம ஞாபகம் இருந்துதான் ஏன் அப்படின்னா அரிய அர்ச்சானுபாவேன அரிய அர்ச்சனை பண்ணினதனுடைய பிரபாவத்தினால பூர்வ ஜென்ம ஞாபகம் இருக்கு அதனாலதான் ஆச்சாரியால் சொல்றார் ஆச்சாரியால் பஜகோவிந்தத்தை சொல்லும் பொழுது சத்ரு முராரி சமர்ச்சேன பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் ஆச்சாரியால் சொல்றது கேரணா ஒரே ஒரு தடவை பகவத்கீதா கிஞ்சித கீதா கங்கா ஜல லவகணிகா பீதா சக்ருதபி என்ன சக்ருதபி ஒரு தடவையாவது முராரி சமர்ச்சா கிருஷ்ணன் நீ பூஜை பண்ணிருந்தேன்னா பூஜைனா என்ன ஒரு இடத்துக்கு கூட்டத்தோட போனேன் எல்லாருக்கும் கையில யாரோ வாழ்ந்து இருந்தா துளசி யாராட்டிலேயோ கிருஷ்ண பூஜை நீ கூட்டத்தோட கோவிந்தா புரட்டாசி மாசம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அங்க போய் கூட்டத்துல நின்றுட்டேன் மாமா இங்க வாங்க வச்சு வாங்க துளசி அப்படின்னு கொடுத்தா கிருஷ்ணனுடைய பாதத்துல போடுவோம்னா எல்லாரும் போடும்போது கோவிந்தா கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா கிருஷ்ணார்பணம் அப்படின்னா கிருஷ்ணன் சொல்றான் அர்ச்சனை ஆயிடுக்கிறான் முடிஞ்சு போயிடுது நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறான் சக்ருத்தபியேன முராரி சமர்ச்சா கிரியதே தஸ்ய யமேன சர்ச்சா யமனை பார்த்து பேச வேண்டிய நிர்பந்தம் வராது அதனால கோவிந்தன பஜனை பண்ணி பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தே எந்த சர்வ சாஸ்திரங்களும் பஜகோவிந்த 12 பாட்டுல ஆட ஆச்சாரியா இல்லையா 100 ஸ்லோகம் சொல்லணுமா 100,000 ஸ்லோகம் சொல்லணுமா 1 ஸ்லோகம் தான் வேற ஒண்ணும் வேண்டாம் உனக்கு உன்னை எதுவும் காப்பாற்ற போறதும் கிடையாது உன்னால வேற எதுவும் செய்யவும் முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டே ஏற்பட்ட யாராலையும் செய்ய முடியாத காரியங்களை சொன்ன ஆதி ஆச்சாரியால் உனக்கு என்னடா அப்படின்னு என்ன பார்த்து பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ
நீடா திருஞான சம்பரத்துல கேட்டா எல்லா பிராமணாலும் கேட்டா சீர்காழியில ஊனல் கூட போடல திருஞான சம்பந்தம் இருக்கு அஞ்சு வயசு குழந்தைய தோல்ல தூக்கின்னு வர்றார் சிவபாத ஹிருதய கேக்குறான் நாம நாலு வேதம் படிச்சிருக்கோம் மூணு வேதம் படிச்சிருக்கோம் ரெண்டு வேதம் படிச்சிருக்கோம் ஒரு வேதத்தை கரகண்டிருக்கோம் எங்களுக்கு என்ன கதி குழந்தை சொல்ற குழந்தை திருஞான சம்பந்தர் சொல்றார் செந்தழல் ஓம்பிய செம்மை செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் ஐந்தெழுத்துமே அப்படின்னு ஒரு பஞ்சாத்திர பஞ்சாட்சர பதிகம் செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர் நீ நித்திய அக்னிஹோத்ரியா இருந்தாலும் நீ வேதத்தை கடம்படம்னு புரட்டி இருந்தாலும் வேத அத்தியனம் பண்ணி பெரியவாதான் ஆனா உன்னை காப்பாத்துறது எது அப்படின்னா உன்னுடைய வேத அறிவு கிடையாது அந்த வேதத்துக்கு நடுவுல வேதம் நான்கினும் நெய்ப்பொருளாவது நாசன்னாமம் நமசிவாயவே திருஞான சம்பந்தர் உன்னை அந்த நமசிவாயம்தான் காப்பாத்தோம் அந்த நாராயண நாமம் தான் காப்பாத்தோம் அப்படிங்கிறது அந்த ஒரு சாஸ்திரம் அதனால இந்த இடத்துல அவனை பகவான் காப்பாத்தினான் பகவான் கொண்டே விட்டான் விஜேந்திரனை பார்த்து சொல்றான் உன்னையும் என்னையும் காத்தால எழுந்து யார் நினைச்சுக்கிறாளோ அவளுக்கு வந்து ததாமி விமலாமதி காத்தால எழுந்து விஜேந்திர மோட்சம் இந்த இப்ப பண்ணின அந்த விஜேந்திரனுடைய ஸ்துதிய நெற்றுவா சொல்லலாம் படிக்கலாம் இல்லைன்னா ரெக்கார்டிங் போட்டு கேட்கலாம் கடைசி பட்சத்துல எழுந்திருந்து கஜேந்திர வரதா கஜேந்திரா கரி வரதா அப்படின்னு பெருமாளுடைய திருநாமத்தையும் கஜேந்திரனுடைய திருநாமத்தையும் சொல்லி பெருமாளே கஜேந்திரனை கைவிடாம காப்பாத்தினேளே என்ன நீங்க காப்பாத்துங்கோ அப்படின்னு பெருமாள் இடத்துல வேண்டிட்டா பிராணம் போற சமயத்துல ததாமி விமலாம் மத்தின் அவர்களுக்கு நிர்மலமான ஞானத்தை கொடுத்து சரீரத்துல நான்கிற அபிமானத்தை அழித்து அவர்களை நாம் கொண்டே விடுவோம் நான் கொண்டே விடுவேன் கஜேந்திரனை எப்படி எடுத்து வச்சுட்டு கொண்டு போனேனோ அது போல கொண்டு விடுவேங்கிறா அழகான சரித்திரம் கஜேந்திர மோட்சம் என்கின்ற புண்ணிய சரித்திரத்தை சொன்னார் மேற்கொண்டு மன்வந்தரங்களை சொல்லிண்டே வரார் அப்ப சொல்றார் எதனால வந்து சஷ்டுஷபுத்திரோ நாம வை மனு தத்ராபி தேவனா சம்பூத்தியாம் வைராஜஸ்யாபவத் சுதா சாட்சுஷ மன்வந்தரம் என்கின்ற ஆறாவது மன்வந்தரத்துல பகவான் அஜிதன் என்கின்ற பெயர்ல அமிர்த மதனம் பண்ணினாராமே எதுக்காக பண்ணினார் அஜிதோ நாம பகவான் அம்சேன ஜெகதஸ்பதி பயோதிம் ஏன நிர்மத்தே சுராணாம் சாதிதா சுதா அமிர்தத்தை அவளுக்கு சாதிச்சு கொடுத்தாரே எதுக்காக பகவான் எதுக்கு வந்து ஒரு ஆமையா வரணும் அப்படின்லாம் கேட்கிறார் கேட்டோம்னா ஒரு சந்தர்ப்பம் துருவாசனுடைய சாபத்தினால தேவர்கள்லாம் அலட்சுமீகரமாக ஆனார்கள் லட்சுமியினுடைய கட்டாட்சம் அவர்களுக்கு நீங்கிடுத்து இப்ப அவர்களுக்கு லட்சுமி கட்டாட்சத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணம் இன்னொரு சில கதைகள் சொல்றா ருகு வைகுண்டத்துல பெருமாளை போய் நெஞ்சில உதச்சுட்டார் ஒரு சமயம் அந்த தாயார் மகாலட்சுமி தாயார் எப்பொழுதும் நீங்கவே மாட்டார் அதில் இல்லேன்னு இறைவென்று அதன் மேல் முன்பை குறைகின்ற மார்பா என்கின்ற தாயார் பெருமாளை பிரியற மாதிரி பிரிஞ்சு அந்த திருப்பார்கடலுக்குள்ள போயிட்டானா திருப்பார்கடலை கடைஞ்சாதான் திருப்பி தாயார் வெளியில வருவான் லக்ஷ்மி சுயம்பரம் நடக்கணும் பகவான் வைகுண்டம் என்கின்ற ஒரு ஸ்தானத்தை பகவான் ஏற்படுத்தினான் அப்படிங்கிருக்கு அதனால தேவர்கள்லாம் பிரம்மாவை முன்னிட்டு பகவான் இடத்துல போய் சரணாகதி பண்ணினார்கள் பகவான வாழ்க்கை காட்சி கொடுத்தான் அழகான ஸ்துதிகள் வருது பகவானை ஸ்துதி பண்ணினார்கள் பகவான் அவளை பார்த்து சொன்னான் ஏ பிரம்மனே ஏ பிரம்மன்னே ஏ சம்போ ஏ தேவர்களே நான் சொல்றதை கேளுங்கோ இப்ப வந்து அசுரர்கள்லாம் மகாபலியினுடைய தலைமையில நல்ல பலத்தோட இருக்கா அவளை போய் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கோ நீங்க அவளை சேர்த்துண்டு ரெண்டு பேருமா சேர்ந்து கிடைக்கோ ஆனால் இந்த பார்க்கடல்ல வரக்கூடிய எந்த பொருளுக்கும் நீங்க ஆசைப்படாதீங்கோ அப்படின்னு பகவான் சொல்லி கொடுத்தான் விரோச்சனனுடைய புத்திரனான மகாபலியும் அதுக்கு உடன்பட்டான் பகவான் சொல்லியிருக்கார் அப்படின்னு வந்தார்கள் ஏன்னா அமிர்தம் கிடைக்கும் அசுராளுக்கு வேற பிளான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கடைவோம் பொருள் வரும்பொழுது நம்ம அதை அபகரிச்சுட்டு ஓடி போயிடலாம் அதை லாபிட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு திட்டம் எப்பொழுதுமே அசுரால் அப்படிதான் ட்ரிக் பண்ணுவான்
சேர்ந்து இருக்கிற வரைக்கும் சேர்ந்திருப்பான், காரியம் முடிஞ்சோன்னா நம்மளை அடிப்பான். ஏன் அப்படின்னா பலம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால. அதனாலதான் ஒவ்வொருத்தரையும் பகவான்ட அவன் அடிவாங்கிறான். வலி எளியாரை வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் அடிக்கும் அப்படின்னு ஒரு வழக்கு உண்டு இல்லையா? அது இந்த கதை. பகவான் சொன்னபடி இவர்கள் மந்திரமலை அப்படிங்கிற ஒரு மலையை எடுத்துன்னு வந்து வாசுகி என்கின்ற பாம்பை வச்சு அந்த அந்த அமிர்தத்தை கடையறதுக்காக திருப்பார்கடலை கடைந்தார்கள். தேவர்கள்லாம் ஒரு பக்கம் அந்த ஒரு வாசுகியினுடைய வால் பக்கம் பிடிச்சிருந்தா, அசுரால்லாம் தலை பக்கம் பிடிச்சிருந்தா. அதையும் பகவான் சொல்லி கொடுத்தான், முதல்ல நீங்கள்லாம் போய் தலை பக்கத்துல நில்லுங்கோ. அப்ப அசுரால் என்ன பண்றான் பாருங்கோ அப்படின்னு தேவர்கள்லாம் அந்த பாம்போட தலை பக்கத்துல போய் நின்னோடனே உடனே அசுரால் எல்லாம் கேட்டா, என்னடா எங்களெல்லாம் பார்த்தா வாழை பிடிக்கிற மாதிரி தெரியறதா, நாங்களாம் அசுரால்டா, நாங்களாம் தலையதான் பிடிக்கும் அப்படின்னு பகவான் சொல்லி கொடுத்தான். அவன் தலையை பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் வாழுக்கு வந்துருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த பாம்பை போட்டு கசக்கி நீங்கள் மலையை கடையும் பொழுதே, பத்தா வச்சுட்டு கடையும் பொழுது அந்த பாம்புடைய வாயிலிருந்து விஷமும் நீங்க தாக்கு பிடிக்க மாட்டேன், அந்த வேலைகள் எல்லாம் முரட்டு வேலைகள் சமாளிச்சுருவான், அதனால பேசாம அவனை தலையில போடு அப்படின்னு ஹரி. இதெல்லாம் ட்ரிக். ஏன் ஹரி தேவர்களுக்கு மட்டும் சொல்லி கொடுக்குறார், ஏன் வந்து அசுராலுக்கு சொல்லி கொடுக்கலன்னு சில பேர் கேட்பான். இந்த இடத்துல பார்த்தியா இந்த ஐடியா, ஏன்னா இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு அப்பனுக்கு ரெண்டு பிள்ளை இருக்கான், ஏதோ ஒரு இடத்துக்கு போறான் ரெண்டு பிள்ளையும் கிளம்பி, ஒரு புள்ள வந்து அப்பா கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன். இன்னொரு புள்ள வந்து அப்பாவை வந்து, அப்பா உங்களுக்கு நீங்க நிறைய தடவை இதுக்கு போயிருக்கள், அதுல என்னென்ன ப்ராப்ளம் வரும் நீங்க கொஞ்சம் சொல்லுங்கோ அப்படின்னு அப்பா கிட்ட கேட்டா அப்பா சொல்லி கொடுப்பாங்க. அது போல தேவர்கள் நாராயணனை அப்பாவா நினைக்கிறார்கள், அசுரர்கள் தங்களுக்கே எல்லாம் தெரியும்னு நினைக்கிறார்கள். இது அசுர குணம். அந்த அசுர குணத்தினால தேவர்கள் அடிபடுறாங்க, அவ்வளவுதான் விஷயம். இந்த மந்திரமலையை கடைஞ்ச உடனே மலை நிற்க மாட்டேங்கிறது, அதுக்கு முன்னாடி மலையே தூக்கின்னு வர முடியல. தேவர்களும் அசுரர்களும் மலையை தூக்கிட்டு வந்தா மலைக்கு அடியில மாட்டின்ட்டா, உடனே எல்லாம் கரையுறே கரையுறே கத்துறது. உடனே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பார்த்தான், அடையடே எல்லாம் மாட்டி கொடுத்தே அடியில அப்படின்னு பகவான் அங்கேந்து கருடன் மேல பகவான் ஸ்டெயிலா வந்து ஒரு கையினால அந்த மலையை தூக்கிண்டு அந்த பார்க்கடல ஒரு ரவுண்ட் அடிக்கிறான். ஏன் அப்படிங்கிறார் நாராயண பட்டது. என்ன காரணம்னா உள்ளுக்குள்ள மகாலட்சுமி தாயார் இருக்காளாம். தாயார் உள்ள இருந்து பாக்குறா இல்லையா என்ன நடக்கிறது, தனக்காக பகவான் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பகவான் என்னென்ன காரியங்கள்லாம் பண்றான் அப்படின்னு பார்க்கும் பொழுது பகவான் தாயார் பார்க்கறான்னு பகவானுக்கு எங்க இருந்தோ ஒரு அசுர பலம் வருது. பகவான் உடனே ஒரு கையினால பகவான் கப்பு அந்த மலையை தூக்கிட்டு அந்த மலையை கொண்டு உடனே வைக்கிறான் இல்லையா, திருப்பார்கடல்ல ஒரு ரவுண்ட் அடிக்கிறான். அந்த பிளைட்டு பைலட் எல்லாம் அங்கேருந்து வந்தோடனே இறங்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் சுத்துவான் கிளியரன்ஸ் கிடைக்கிற வரைக்கும். அந்த மாதிரி திருப்பார்கடல ஒரு அழகா ஸ்டைலா ஒரு ரவுண்ட் அடிச்சு ஏன்னா பாக்கட்டும் அவ பாக்கட்டும் அவ பார்க்க அவ பாக்குறாங்கிறதே பெருமாளுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கான். மலையை சேர்த்தார், மலை நிக்கல, மலை நிக்க மாட்டேங்கிறது, இப்படி 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 விழருது. அப்ப எல்லாரும் ஹரிகிட்ட போய் சொன்னா, நாராயணன்கிட்ட போய் சொன்னா, இன்னும் மலை நிக்கலையே, ஓஹோ எதனால இருக்கும், யாரு காரணம், அங்க நம்ம கணேசர் உட்கார்ந்துருக்காரு ஓரமா குழக்கட்டை இல்லாம வெறுங்கையோட உட்கார்ந்துருக்கு. பாவம் அம்பி நீ எங்கேப்பா இங்க வந்த, ஆமா நீங்க பார்க்கடலை கடையறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சித்தி விநாயக பூஜை பண்ணிட்டு மஞ்சள் பிள்ளையார புடிச்சு வச்சு என்னுடைய காரியத்தை நடத்தி கொடுன்னு என்கிட்ட ஒரு ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா? ஆமாண்டா அம்பி, உங்ககிட்ட சொல்லாம செஞ்சா நீ உங்க அப்பாவுடைய ரத்தத்தையே உடைச்சிருக்கீங்க. முப்புறம் எரி செய்த அச்சிவன் உடையிறதம் அச்சது ஒடி செய்த அழுதீரா அப்படின்னு பாடுறாள் உன் பெருமை என்ன. இந்த கணேசன் அங்க உட்கார்ந்து இருந்தார். உடனே தத் விக்னேச விதி நிலோக்கிய, ஸ்ரீ பாகவதத்துல உள்ளதான் நான் சொல்றேன், அங்க எது தடை பண்றதுன்னு பார்த்தார். அங்க நம்ம கணேசர் இருந்தார், நம்ம சுந்தர விநாயகர் இருந்தார். உடனே ஸ்ரீமன் நாராயணன் அந்த தேவர்கள் எல்லாம் பார்த்து, டேய் புழக்கட்டை எல்லாம் எடுத்துவாங்களா அப்படின்னு ஒண்ணு, அவர்கள்லாம் தேவர்கள் இல்லையா, பட்டுன்னு பத்து மோதகத்தை கொண்டு வந்தா நம்ம பிள்ளையாருக்கு அப்படி போட்டு ரெண்டு அருகம்புள்ள போட்டு எல்லா தேவர்களும் கணேசா வித்யாரம்பே விவாகேச்ச எல்லாத்துலயும் நீ இருந்து நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்பா, நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியே சர்வதா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நமஸ்காரம் பண்ணினோடனே நம்ம விநாயகர் பிரசன்னம் வேஷம் நடத்த நான் என்ன வேண்டான்னு சொல்றேன், நல்லா நடத்துக்கோ இப்ப நிக்க பாருங்க அப்படிங்கிறாரு. பார்த்தா அந்த மலை கப்பு நிக்கிறது ஆடாம். உடனே
ஏன் அப்படின்னார், விநாயகர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு விஷ்ணுவே என்ன பண்ணினார்னா அஜிதன் அப்படிங்கிற பேர் எடுத்து அந்த மலையை மேல பிடிச்சிருந்தாராம். கீழே வந்து தானே ஒரு பெரிய ஆமையா வந்து படுத்துட்டு தன்னுடைய முதுகுல மலையை தாங்கினான். முதுகு இப்படி இருக்கும் இல்லையா, அதுக்கு மேல இந்த மலை அப்படி இருக்கிறது சுத்தறது டர் டர் டர்னு சுத்தறது. மேல பிடிமானம் வேணும் இல்லையா, விஷ்ணுவே பிடிக்கிறார். பிடிச்சு அதை கடைய 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 முகூர்த்தம் அல்ல, இவர்களும் அசுரர்களும் களைச்சு போயிட்டான். உள்ளேந்து ஆலாகலாம் என்கின்ற விஷம் விஷம் வந்தோடனே என்னாச்சுன்னா, அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் தலைப்பக்கம் பிடிச்சு விழுத்தான்னு சொன்னேன் இல்லையா, குபீர்னு அந்த பாம்புடைய வாயிலேந்து விஷம் பீச்சின அடிக்க உடனே அங்க இருந்த விரோச்சனாதிகள் அந்த இவனுடைய வைரோச்சனாதிகள் அசுரர்களுக்கு எல்லாம் தாடி மீசையெல்லாம் பெருசு பெருசா வச்சுருக்கான். சில பேர் தாடி மீசி கனெக்ஷன் எல்லாம் பண்ணி வச்சுருக்கான், கிருதாலாம் வளர்த்துருக்கான். என்னடா ஆச்சுன்னா, இந்த விஷம் வந்ததுல எல்லாருக்கும் நெருப்பு பிடிச்சிட்டு எரியுது, ஓடுறான், எல்லாம் ஓடி போய் உப்பு தண்ணியில தலையில வச்சு தேய்க்கிறான். சில பேருக்கு சிந்தெல்லாம் பிடிச்சு கொடுத்து, ஏன் அப்படின்னா சொல்றான், இவ்வளவு முடி வளர்க்காத ஒண்ணு கேட்டேன், இது மாதிரி இந்த பாம்பு பிடிச்சு கொடுத்து பாருக்கு அப்படின்னா. உடனே எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டார்கள், இப்படி ஆயிடுதே அப்படின்னு. தேவர்கள்லாம் சிரிக்கல, சிரிச்சா கோவம் வந்துருமா, இப்ப நீங்க சிரிச்சா மாதிரி சிரிச்சா சுசுராளுகளும் கோவம் வந்துடும், வந்து அடிக்கணும். அதனால வாயை பொத்திட்டு பிசாம இருந்தா, ஏன்னா மறுபடியும் அவளை சேர்த்துட்டு தானே இழுக்கணும், மறுபடியும் இழுத்தா உள்ளேந்து ஆளாகலங்கிற விஷம் வந்து மூணு லோகத்தையும் வியாபிக்கிறது. அதனால சொல்றார், மகோல்பனம் ஆலஹலாத்மக்ரதா. என்னாச்சு அப்படின்னா, ஓடுறான் எல்லாம் மூணு விலகத்தையும் ரட்சிக்க வியாபிக்கிறது அந்த விஷம் திணறா. எல்லாரும் தேவர்களாம் போட்டாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு ஓடினான். எங்க போய் திரும்பி பார்த்தான் அப்படின்னா, எங்கடா வந்திருக்கா, கைலாச சிகரம் உழைச்சோண்டா, நேர போய் சிவபெருமான் காலில் விழுந்துடுவோம், அவரை விட்டா நம்மளை காப்பாத்துறதுக்கு ஆள் கிடையாது, விஷ்ணுதான் அங்கேயே இருக்கார, விஷ்ணுதான் அவர்களை நாராயணன் சிவன் அனுப்பினான். ஏன் அப்படின்னா, சிவன் எவ்வளவு பெருமை உள்ளவர் அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுல நாராயணனுக்கு அவ்வளவு பிரியம். உடனே அவள்லாம் வந்து அங்கசேஸ்வராக அரக்ஷமான சரணம் சதாசிவம், சதாசிவனான பரமேஸ்வரனை சரணாகதி பண்ணினார்கள். அழகான ஸ்தோத்திரம் இந்த இடத்துல பரமேஸ்வரனுடைய, முகாணி பஞ்சோபனிஷஸ்தவேஷ்ரிம்சத் அஷ்டோத்தர மந்திரவர்க யச்சத் சிவாக்கியம் பரமார்த்த தத்துவம் தேவஸ்வயம் ஜோதிர் அவஸ்திதிஸ்தே. அழகா உங்களுடைய மூன்று முகங்கள், உங்களுடைய மூன்று கண்கள், முகாணி அஞ்சு முகமுடையவர் பரமேஸ்வரன், சத்யோஜாதம் ஈசானம் அகோரம் தற்புருஷம் முதலிய ஐந்து முகங்கள் அவருக்கு இருக்கு. ஐந்து முகங்களும் ஐந்து உபனிஷத்துகளாக சொல்லப்படுறது. அஷ்டோத்தர மந்திரவர்கா எத்த சிவாக்கியம் பரமார்த்த தத்துவம், இருக்கிறது உங்களுடைய சிவ என்கின்ற நாமம் பரம அர்த்தம் உள்ள தத்துவமாக சொல்லப்படுறது என்றெல்லாம் பரமேஸ்வரனை சரணாகதி பண்ணினார்கள். பரமேஸ்வரன் உடனே அந்த ஆலாகலங்கிற விஷத்தை கையில வாங்கினார். அவர் சொல்றார், அவாவாளுக்கு அவாவாளுடைய உயிர் ரொம்ப பெருசுமா, உலகத்தை காப்பாத்த இது சாரம், உலகத்தை காப்பாத்த வேண்டியது நாராயணனுடைய பொறுப்பு, என்னால காப்பாத்த முடியும், நாராயணன் தான் காப்பாத்தணும் அப்படின்னு நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால நான் இந்த விஷத்தை சாப்பிடுறேன், நான் இந்த விஷத்தை சாப்பிடுறதுனால பகவான் ஹரிக்கு பிரீதி உண்டாகட்டும் அப்படிங்கிறார். நான் இந்த விஷத்தை சாப்பிடுறதுனால ஹரிக்கு சந்தோஷம் உண்டாகட்டும். எப்படி இருப்பார்கள், பரமேஸ்வரன் விஷம் சாப்பிடுறதுனால ஹரிக்கு என்ன சந்தோஷம், இதுல ஹரிக்கு ஒண்ணும் சந்தோஷம் இல்லை. என்னன்னா, உலகத்தை காப்பாத்துறது நாராயணனுடைய பொறுப்பு, அந்த பொறுப்பை ஒரு சேஞ்சுக்காக பரமேஸ்வரன் பண்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாராயணனும் பரமேஸ்வரனும் ஒரே தத்துவம் தான், காப்பாத்துறதுங்கிறத நாராயணன் வச்சிருந்துருக்கிறதுனால பரமேஸ்வரன் தபஸ்வியா உட்கார்ந்துட்டு ஞானோபதேசம் பண்றாரே தவிர ஹரியும் சிவனும் ஒரே தத்துவம் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல பரமேஸ்வரன் தன்னுடைய ஹிருதயத்துல நாராயணன் பாவிக்கிறார். கர்மயோகி, நாம் எந்த காரியம் பண்ணினாலும் அந்த காரியம் லோகக்ஷேமார்த்தமா இருக்கணும்,
நான் பண்றேங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. நம்மளை பகவான் பண்ண வைக்கிறான், நான் பண்ற இந்த காரியத்தினால பகவான் நாராயணன் சந்தோஷப்படட்டும் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் பொழுது ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியத்தாம் அப்படின்னு ஆச்சாரியால் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு நாராயணா ஏத்தி சமர்ப்பயாமி அப்படின்னு நம்மளுடைய சர்வ ஸ்மார்த்த கர்மாக்களும் ஏற்பாடு பண்றா இல்லையா தெரியவா, அந்த விஷயத்தை இங்க காட்டினார். ரொம்ப அழகா இருக்கு இந்த இடத்துல அவ அழகா சொல்றான். தத் விஷம் ஜட்டு மாறேவே பிரபாவஜான் மோதத்தை, பிரபாவஜ்யா அந்த மோதத்தைங்கிறது பக்கத்துல உட்கார்ந்துருக்காள் அம்பாள். அம்பாள் நீங்க நல்ல விஷம் சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்றாள். அன்ப மோதத்தை ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரகசியம், மற்ற தேவர்கள்லாம் அமிர்தம் சாப்பிட்டாதான் அமரர்கள், ஆனால் மகாதேவனான பரமேஸ்வரனும் விஷம் சாப்பிட்டாலும் அமரன் அப்படிங்கிற மங்களாம்பாவுடைய பர்த்தாவா இருக்கிறதுனால, அவள் நித்திய சுமங்கல்யா சௌமங்கல்யா இருக்கிறதுனால அவருக்கு ஒரு நாளும் ஆபத்துங்கிறதே கிடையாது. அதனால விஷத்தை சாப்பிட்டுட்டார், ஆனால் அந்த விஷம் அந்த வேலையை காட்டிடுச்சு. தத கரதலீகிருத்திய வியாபி ஹாலாகலம் விஷம் அபக்ஷன் மகாதேவகா கிருபையா பூத்த பாவனஹா தஸ்யாபி தரிசயாமாச சௌவீரியம் ஜல கல்மஷா எச்சகார கலே நீலம் தச்ச சாகோ விபூஷணம். அது பரமேஸ்வரனுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் நீலகண்டம் 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 நீலகண்டாயே நீலகண்டாயேன்னு சிதி கண்டாயே நீலகண்டாயேன்னு அவருக்கு ஒரு அழகா இங்க ஒரு பதக்கம் போட்ட மாதிரி ஆயிடுச்சான் பரமேஸ்வரன். தச்ச சாதோர் விபூஷன், பரமேஸ்வரன் எப்ப பார்த்தாலும் அந்த நீலகண்டனா அவர் இருக்கிறத பார்த்தா லோகத்துக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு தான் பரமேஸ்வரன் இருக்கார் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய அந்த நீலகண்டனாக பரமேஸ்வரன் ஆனார். அதுக்கப்புறமா பல விஷயங்கள் வந்தது, உச்சை சிரவசங்கிற குதிரை வந்தது, அதுக்கப்புறமா ஐராவதம்ங்கிற யானை வந்தது, கௌஸ்துபமணி மாலை வந்தது, பல விஷயங்கள் வந்தது. மகாலட்சுமி தாயாரும் வந்தா, மகாலட்சுமி தாயாரை யாரு எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு போட்டி வந்தோம். சுயம்பரம் தாயாரை மறிச்சார், தாயார் சர்வ தேவர்களையும் விலக்கி ரமா முகுந்தம் நிரபேட்சம் ஈப்சிதாம் என்று நாராயணனையே அவள் அடைந்தாள். நாராயணனுடைய பட்சஸ்தலத்துல தத் பட்சஸ்தல நித்யவாச ரசிகாம் என்று இந்த இடத்துல லக்ஷ்மி சுயம்பரத்தை சொல்றார். அதுக்கு அடுத்தபடியாக தன்வந்திரி பகவான் கையில அமிர்த கலச ஹஸ்தாய என்று அவர் அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வந்தார். தன்வந்திரியினுடைய கையிலேந்து பட்டுன்னு அமிர்த கலசத்தை பிடிச்சிட்டு அசுரர்கள் ஓடினார்கள். ஓடினவர்கள் மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருமோகூர் என்கின்ற க்ஷேத்திரத்துல வந்துதான் ஒரு குளத்தாங்கரையில நின்னாளாம். தேவர்கள்லாம் அழுதார்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சோம். அதுல அந்த அசுரர்களாகிய குண்டர்கள் குபீர்னு கையில இருக்கிறத பறிச்சுன்னு ஓடிட்டார்கள் அப்படின்னு ஏமாந்த சோனகிரிகளாக தேவர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள். பகவான் சமாதானப்படுத்தினான், கவலைப்படாத, என்னைக்கு இருந்தாலும் திருட்டுத்தனமா ஜெயிக்கிறவன் கொஞ்ச நாள் ஜெயிக்கிற மாதிரி இருப்பான், ஆனா தெய்வ பலம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கு, நான் உங்களுக்கு சாதிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி அசுரர்களுடைய எண்ணத்தை மயக்குவது போல பகவான் மோகினி அவதாரம் எடுத்துட்டு வந்து அசுரர்கள்லாம் பகவானுடைய அழகுல மயங்கி விழுந்துட்டார்கள். அதனாலதான் அந்த க்ஷேத்திரத்துக்கே திருமோகூர் அப்படின்னு மோகினி அவதாரம் எடுத்த க்ஷேத்திரம் திருமோகூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துலதான் மோகினி அவதாரம் நடந்ததா ஸ்தல புராணம் சொல்றது. அங்கதான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெருமாள் பரிமாறினார். எல்லாரையும் வரிசையா உட்கார வச்சு நீ பரிமாறு அப்படின்னு அசுரர்கள் ஒத்துண்டார்கள். என்ன அப்படின்னா, நீ ரொம்ப அழகா இருக்க அதனால உன்னை நாங்க நம்புறோம் அப்படின்னு லாஜி, அசுராளுடைய லாஜி. பகவான் அவளை மயக்கினா கடைசியில அசுராளுக்கெல்லாம் இப்படி வெறும் கரண்டி எப்படி இப்படி இப்படி மினுக்கி குலுக்கிண்டே இப்படி பகவான் வரதை பார்க்கும்போது அசுராள்லாம் பகவானே மாயக்கூடாது பார்க்கணும், தட்டுல என்ன விழருது அப்படின்னு பார்க்க மாட்டேன். சில மாமிகள்லாம் சாப்பாடு போட்டா அது ஒரு ட்ரிக், எழுத்தாப்புல ஒருவா கையகால ஆட்டுவா கரண்டியா உள்ள விடுற மாதிரி இருப்பா, ஆனா தட்டுல ஒண்ணும் விழாது. எதிர்த்த பந்தியில என்னமோ விழுது,
ஏதோ ஏதோ பஞ்சாமிரதம் மாதிரி ஏதோ ஒண்ணு விழருதே, நமக்கு பெப்பேதான், ஒண்ணும் ஒருத்தன் இலையிலையும் ஒண்ணும் இல்ல, இங்க ஏதோ குருமா நடக்கிறது என்னன்னு தெரியல, இவளை கபட்டமான யுவதி இவோ, இவளை அவன் எவ்வளவு அழகா இருக்க, அதை பாருங்க அவன் நடக்கிறது எப்படி இருப்பாரு, ஏ அதை பார்க்காதரா, அமிர்தம் அமிர்தமா அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், இவளை பாடுறா அப்படிங்கிறான், உட்கார்ந்து இருக்கான், அவன் சொற்பானு பார்த்தா இவெல்லாம் கேட்க மாட்டான், இவெல்லாம் ஆட்டம் பாக்குறதுக்கு வந்திருக்கானுங்க, சதுர் பார்க்கதான் வந்திருக்கானுங்க, அதனால நம்ம எழுத்தாப்புல பார்த்தா ஒரே ஒரு சீட்டு காலியா இருக்கும், யாரும் கவனிக்கலன்னு நினைச்சு சொற்பானு என்ன பண்ணா இங்கேயிருந்து அங்க ஜம்ப் பண்ணிட்டான், அப்பதான் பரிமாறினா இல்லையா, பரிசேஷனம் பண்ணி கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லி ஜலம் போட்டு ஹரி அப்படின்னு சொல்லி சாப்பிடணும், பிராமணாளுக்கு எல்லாம் பழக்கம், இந்த சொற்பானு போனவும் அவசரத்துல நமக்கு எங்கேயாவது கண்டுபிடிச்சிடப்படாளேங்கிற அவசரத்துல கப்புன்னு எடுத்து வாயில போட்டு, சில பேர் இந்த பரிசேஷனம் பண்ணாம சில பேர் பட்டுன்னு வாயில போட்டு பக்கத்துல உட்காந்துக்கிற மாமி பரிசேஷனம் பண்ணு அப்படி மாட்டி விட்டுருவான், இல்லைன்னா அந்த மாதிரி இவன் பட்டுக்கு வாயில போட்டுட்டான், வாயில போட்டுட்டோடனே இவன் ஒளிஞ்சான் இல்லையா, எந்த இடத்துல போய் ஒளிஞ்சான் அப்படின்னா, ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் சந்திரன், சூரியனும் சந்திரனும் இப்படி திரும்பினோடனே ஃபுல் ஃபோக்கஸ் லைட் சொற்பானுங்க, எவனும் நம்மளும் இல்லை வேற எவனும் ஒருத்த உள்ள வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சான், ஹரி பெருமாளுக்கு தெரியும் சாப்பிட்டு போறான், பத்து பேர் சாப்பிடுறான், அதோட இவன் சாப்பிடுறான் தான் அவனுக்கு போட்டிருக்க, அவனுக்கு அமிர்தம் போட அவர் தெரியாம ஒரு நாளும் பண்ண மாட்டார், அச்சுத்தன்னு பேர் அவருக்கு, ஒரு நாள் சுத்தியே கிடையாது, ஐயோ மிஸ்டேக் பண்ணிட்டேனே அப்படிங்கிறவர் கிடையாது, இந்த சொர்க்கானு பயனுக்கு ஏதோ பாக்கியம் இருக்கு, தங்கையால அவனுக்கு அமிர்தம் கிடைக்கணும்னு பெருமாள் நினைச்சுதான் போட்டிருக்காரு, சூரியனும் சந்திரனும் கிளப்பி விட்டவனா பெருமாள் இருந்தார், கையில இருந்த கரண்டிய டக்குன்னு அவன் தலையில அடிச்சான், அடிச்ச அடியில என்ன ஆச்சுன்னா அவன் ரெண்டு பீஸா போயிட்டான், கபந்தனா போயிட்டான், தலை தனியா போயிடுது உடம்பு தனியா, ஆனா அதுக்குள்ள சாப்பிட்ட அமிர்தம் தொண்ட குழியில இறங்கி விட்டது, மேலையும் கொஞ்சம் அமிர்தருக்கு கீழே கொஞ்சம் அமிர்தருக்கு ரெண்டு பார்த்து குடிக்கிறேன், உடனே அவன் பார்த்தான் பல்ல கடிச்சான், சூரியனையும் சந்திரனையும் பார்த்தான், யோகே பயலடா இந்த போட்டு கொடுத்துட்டோம் உங்களை வச்சுக்கிறேன்டா கச்சேரியுமா, ராகு கேது அப்படிங்கிற ரெண்டு கிரகமா மாறி ஒவ்வொரு வருஷமும் குடிக்க வரான் சூரிய சந்திரன் அப்படின்னு இரவு, இதெல்லாம் புராணத்துல உள்ள கதை ரிஷிகள் சொல்லியிருக்கான், இந்த சொர்பானு சாப்பிட்டோன்னா அப்பதான் இவன் எல்லாம் கொஞ்சம் ஏ என்னடா அது சொர்பானு தலையில அடிக்கிறார், அதை அவன் தலை கேட்டு தனியா விழுறது என்ன நடக்கிறது இங்க அப்படிங்கிறது உள்ள இருந்த அமிர்தத்தெல்லாம் சாப்பிட்டாச்சு, மிச்ச அமிர்தத்தை இந்திரன்ட்ட கொடுத்தார், இந்திரன்ட்ட கொடுத்தே பகவான் இவாளை பார்த்து அசுராளை பார்த்து ஒரு டாடா பைபை காட்டினார், கிளம்பி போயிட்டார், கருடல் ஏறி போயிட்டார், இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார், ஏன் அசுராளுக்கு அமிர்தம் கிடைக்கல அப்படின்னா, எப்ப திருட்டுத்தனமா மத்தவனை ஏமாத்தி மத்தவனுடைய உழைப்பை வஞ்சனை பண்ணி தாமிட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறியோ அப்ப தெய்வம் உன்னை வாழ விடாதுங்கிற தர்மத்தை காட்டினார், தேவர்கள் பகவானை சரணாகதி பண்ணினதுனால தேவர்களை அமரர்களா பண்ணினார், பகவான் கிளம்பி விட்டார், பயங்கரமான யுத்தம் இந்த உடையது, தேவர்களும் அமிர்தம் சாப்பிட்டா அசுரர்கள் சுவாவத்திலேயே பலசாலிகள் அட்டி அண்டையை உடைக்கிறா ஒருத்தர் ஒருத்தர், இப்படி இருக்கும் பொழுதே யுத்தத்துல பயங்கரமான யுத்தம், பகவானே வந்து நமுச்சி என்கின்ற ஒரு அசுரனை வதம் பண்றார், யுத்தத்துல மகாபலி அடிபட்டு ஆள் டிக்கெட்டே வாங்கி விடுறான், உடனே சுக்கராச்சாரியார் என்ன பண்றாருன்னா எப்படியாவது அவனை கட்டி எடுத்துவாங்கடா அப்படின்னு உடனே மகாபலி ஒரு மூட்டையா கட்டி தூக்கிட்டு போயிடுறான், அவரை கொண்டு ஒரு பர்வதத்துல வச்சு அவருடைய அவர் கண்டுபிடிச்ச வித்தையான சுக்கராச்சாரியார் கண்டுபிடிச்ச வித்தைக்கு பேரு சஞ்சீவினி வித்தைன்னு பேரு, அவர் சஞ்சீவினி மந்திரத்தை சொன்னாருன்னா செத்து போனவங்க கூட எழுந்துருவான், அதனால அவர் அவனை உயிர் பிழைக்க வச்சா அப்படிங்கிற இந்த அழகான கதைய இந்த இடத்துல சொல்றார், இந்த மோகினி அவதாரத்தை பார்க்கணும்னு பரமேஸ்வரன் ஆசைப்பட்டார், பரமேஸ்வரனுக்காக மோகினி அவதாரம் காட்டினார், பரமேஸ்வரனுக்கு கூட அந்த மோகினி அவதாரத்துல ஒரு பிரியம் ஏற்பட்டது, பின்னாடியே போனார், ஆனா பரமேஸ்வரன் மகாஞானியா இருக்கிறதுனால தன்னுடைய புலன்களை எல்லாம் இழுத்து அடைக்கிட்டார், பகவானே சொல்றார் இது என்னுடைய மாயாமயமான ரூபம், உம்மை போல மகாத்மாக்களை ஒரு நாளும் என்னுடைய மாய ஒன்றும் பண்ணாது, பேர்பட்ட பரமேஸ்வரன் நீர் அப்படி பகவான் ஹரியும் ஹரனும் பேசினார்கள் அப்படிங்கிற, இது எதுக்காக பரமேஸ்வரன் இந்த லீலையை பண்ணினார் அப்படின்னா, பேர்பட்டவாளுக்கும் உலகத்துல மாயை அப்படிங்கிறது பணத்தா அந்த மண் ஆசை பெண் ஆசை பொன் ஆசை, அந்த மண் பெண் பொன் என்கின்ற இந்த மூன்றும் மாய,
இது ரெண்டு சுழல்னு சொல்வார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். காமினி காஞ்சன், யாரையும் அது படுகொலையில தள்ளிவிடும், ஆனால் பகவத் பக்தர்களை அது ஒண்ணும் பண்ணாது அப்படிங்கிற ஒரு தர்ம லோகத்துல காட்டுறதுக்காக ஹரியும் ஹரனும் செய்த லீலை இந்த மோகினி என்கின்ற இந்த லீலை இத சொன்னார். அதுக்கப்புறமா இதுக்கு அப்புறமா வரக்கூடிய மனுக்கள்லாம் யார் அப்படிங்கறதெல்லாம் சொன்னார். மகாபலி சக்கரவர்த்தி தோத்து போயிட்டான் இல்லையா யுத்தத்துல, கொஞ்சம் யோஜனை பண்ணினா ஏன் நம்ம தோத்து போனோம் அப்படின்னு யோஜனை பண்ணிடலாம். எப்பொழுதுமே வாழ்க்கையில நமக்கு ஒரு ஃபெயிலியர் வந்ததுன்னா கொஞ்சம் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணும், ஏன் திருப்பி திருப்பி இந்த ப்ராப்ளம் வருது, நான் தப்பே பண்ணல 100% ஐ அம் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ எவ்ரி ப்ராப்ளம் ஹாஸ் எ பொட்டன்ஷியல் சொல்யூஷன் ஃபார் அஸ் டு சேஞ்ச். எந்த ப்ராப்ளமுமே நம்ம சேஞ்ச் ஆனால் ஒழிய அது ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. அதனால அவன் என்ன பண்ணினான் அப்படின்னா, நம்ம சேஞ்ச் ஆகணும், நம்ம வந்து முன்ன மாதிரி முரட்டுத்தனமா சண்டை போடக்கூடாது, கொஞ்சம் நம்ம அனலிட்டிக்கலா திங்க் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணி தன்னுடைய குருநாதால பிருகு ரிஷிய சரணாகதி பண்ணினான். அவள்லாம் சேர்ந்து பெரிய யாகம் விஸ்வஜித் என்கின்ற ஒரு யாகத்தை பண்ணி ஆச்சரியமான ரத்தங்கள், ஆச்சரியமான தனுசு, ஆச்சரியமான வாள் மாலை எல்லாம் அவனுக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தார்கள். பிரகலாதனும் ஆசீர்வாதம் பண்ணினார். இவர்களுடைய ஆசீர்வாதத்தோட வந்து தேவலோகத்துல யுத்தம் பண்ணினா அமிர்தம் சாப்பிட்ட தேவர்கள் மகாபலிக்கு முன்னாடி நிற்க முடியல. மகாபலியை வந்து குருநாதனுடைய கிருப்பா அப்படி காப்பாத்துறது, ருகு அனுகிரகம் பண்ணி அனுப்பியிருக்கார் பிரகலாதனுடைய அனுகிரகம். அதனால தேவ ரிஷியான பிருகஸ்பதி சொன்னார், ஏய் இது ப்ராப்ளம்டா, உனக்கு ஒரே ஒரு வழி சொல்றேன், என்ன சொல்லுங்க, விசாம வாச கதவை பூட்டு, கொல்ல கதவு வழியா ஓடி போடு, கொஞ்ச நாளைக்கு எவனும் தலையை தூக்காதீங்க தேவலோகத்துல, என்ன வேணா நடக்கட்டும் அப்படின்னு ஒண்ணு தேவர்கள்லாம் ஓடி போயிட்டார்கள். தேவர்கள்லாம் ஓடி போனோம்னு மகாபலி மூணு லோகத்தையும் பிடிச்சிருந்தான், பாதாளத்தையும் பிடிச்சிருந்தான், பாதாளத்துல இருக்கக்கூடிய அசுரர்களை பிடிச்சிருந்தான், மனுஷ லோகத்தையும் பிடிச்சிருந்தான், தேவலோகத்தையும் பிடிச்சிருந்தான். எல்லாத்துக்கும் இப்ப ஏக ஏக்கராட்டா இருக்கான் மகாபலி சக்கரவர்த்தி. மகாபலி சக்கரவர்த்தியினுடைய பெருமை என்னன்னா, பிரம்மண்யன் பிராமண பக்தன், சத்தியசந்தன், ஜிதேந்திரியன் பகவத் பக்தன், அசைக்க முடியாது அவன் மேல எந்த ஃபால்ட்டும் கிடையாது, அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா குருநாதர் காப்பாத்துறாரு, எவனை குரு காப்பாத்துறாரோ அவனுடைய தலையெழுத்து வேலை செய்யாது, அவனுக்கு தலையெழுத்தே வேலை செய்யாது. எவனுக்கு குரு கட்டாட்சம் இருக்கோ அவனுக்கு ஆச்சாரிய கிருபை பெற்றவனுக்கு அவனுக்கு தலை பிரம்ம லிபி வேலை செய்யாது. அதுதான் எவனுடைய பாசம் அவன் மேல விழாது அப்படின்னு இருக்கிறதுனால அவன் ஒன்றும் பண்ண முடியல. அதோட பகவத் பக்தன், நாராயண பக்தன், பிராமண பக்தன், சத்தியசந்தன், கொடைவள்ளல், தாத்தா, எது கேட்டாலும் உயிரை வேணாலும் கொடுப்பான். இவன் அப்பா விரோச்சனம், தேவர்களால அவனை ஜெயிக்க முடியல. அவனை ஜெயிக்கிறதுக்கு தேவர்கள்லாம் என்ன தந்திரம் பண்ணினான்னா, பிராமண மாடி வேஷம் போட்டுன்னு வந்து அவன்கிட்ட யாச்சகம் கேட்டான், பகவதி பிக்ஷாந்தே, என்னப்பா வரும் அவங்களுக்கு, உன்னுடைய உயிர் வேணும் அப்படியா, விரோச்சனம் புரிஞ்சுட்டான். வந்திருக்கிறது தேவர்கள் உடனே தன்னுடைய தியானத்துல உட்கார்ந்து தன்னுடைய பிராணனை அவளுக்கு அவளுக்கு சமர்ப்பிச்சான். பேர்பட்ட பெருமை உள்ளவன், பேர்பட்டவனுடைய உள்ள மகாபலி, அசுரன் நினைக்க கூடாது, மகாகுணங்கள் உள்ளவன், பகவத் எல்லாத்துக்கும் மேல பகவானே அவனிடத்துல தானம் வாங்க போறான். பேர்பட்ட பெருமை உள்ளவன், பொய்யே பேச மாட்டான். சத்தியசந்தன் புலன்கள் எல்லாம் அடக்கிடுவான். ஜிதேந்திரியன் தன்னுடைய குருநாதால தன்னுடைய பக்தியினால குரு பக்தியினால சந்தோஷப்படுத்திருக்கான். குரு பக்தன், பிராமண பக்தன், பிரம்ம பக்தன், இப்படி எல்லா குணங்களும் கொடை வள்ளல் சொன்ன சொல் மாறாத பேர்பட்ட மகாபலி சக்கரவர்த்தி ஜெயிக்க முடியும். தேவர்களெல்லாம் கசக்கரா பிடிச்சு, இப்போ அதிதி என்கின்ற தேவ மாதா கஷ்யபரிடத்துல போய் எப்படியாவது என் குழந்தைகளை நல்லா வாழ வைவோம், தேவர்கள்லாம் அமிர்த சாப்பிட்டதா இன்னைக்கு சோத்துக்கே லாண்டி அடிக்கிறாளே அப்படின்னு சொன்னோன்னு மாணி பகவானே பூஜை பண்ணுமா, பயோவிரதம் என்கின்ற ஒரு விரதத்தை சொல்லி கொடுத்தார். அமோகா பகவத் பக்திர் நிதரே திமதிர்ந்தமே, அமோகா பகவத் பக்தி, பகவானை பக்தி பண்ணு, பகவான் அவனை காப்பாற்றுவான், வேற ஒன்னும் சொல்லல. ஒரு விரதத்தை உபதேசம் பண்ணினார், அதை அதித்தி கொண்ட அந்த விரதம் படி இருந்தால் அந்த விரதம் பண்ணி பூர்த்தி பண்ணினான பகவான் தரிசனம் கொடுக்கிறான். உத்வீக்ஷதி சா பிபதீவ சக்ஷுஷா, அழகா பகவான் எழுந்தாப்புல வந்து நிக்கிறான், பகவானை குடிக்கிறது போல பாக்குறானா,
ரமாபதிம் யஜ்ஞபதிம் ஜகத்பதிம் லக்ஷ்மிபதியான நாராயணன தரிசனம் கொடுத்தான் அதித்தி அம்மாவுக்கு. யஜ்ஞேஷா யஜ்ஞ புருஷா அச்சுதா தீர்த்த பாதா தீர்த்தஸ்ரவஹா ஸ்ரவண மங்கள நாமதேயா. அழகான ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமா நாமாவளியான்னு தெரியல. யஜ்ஞேஷா யஜ்ஞ புருஷா அச்சுத தீர்த்த பாதா தீர்த்தஸ்ரவா ஸ்ரவண மங்கள நாமதேயா. உங்களை காப்பாத்து மா தேவமாதா, எனக்கு தெரியும் எதுக்கு பண்ணேன், இந்திரனை நான் காப்பாத்தேன், இந்திரலோகத்தை திருப்பி வாங்குறேன். ஆனா பொறுமையா மகாபலியினுடைய அவனை எந்த காரணத்தை கொண்டு யாரும் ஜெயிக்க முடியாது, சொல்றது யாரு பகவான். அவனே குருகு கைவிடணும், உன்னை நான் கைவிட்டேன் அப்படின்னு குருகு விட்டார்னா நான் பிடிச்சிட்டேன். இப்ப குருகு பிடிச்சு வச்சுருக்கா, அதனால குருகு கையிலேருந்து நான் வாங்கணும், அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன், நானே உனக்கு குழந்தையா பிறக்கிறேன், இது ஆனா யாருகிட்டையும் வெளியில சொல்லாத அப்படின்னு ஒண்ணு ஓடுறா. வெளியில சொல்லாதான் கஷ்யபர்ட்ட சொல்லணும் இல்லையா, கஷ்யபர் அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டார் சமாதியில. இவள் இவ போய் நமஸ்காரம் பண்ணோடனே இவளை பார்த்து சொல்றாரு, என்னம்மா பகவான் வந்தானா, பகவான் உனக்கு உன் வயிற்றுல வரப்போறானா அப்படின்னு சொன்ன உடனே பேர்பட்ட பர்த்தா அப்பேற்பட்ட புள்ள. அப்ப அதித்தி எப்படி இருப்போ, பேர்பட்டவள் உடனே பகவான் வரப்போறாருன்னு அதித்திய கொண்டாடினார்கள். பிரம்மாவே வந்து ஸ்தோத்திரம் பண்றார் பகவான, வயிற்றுல இருக்கான் இல்லையா பகவான், கர்ப்பம் உண்டாயிடுது, ஸ்தோத்திரம் பண்றார் பகவானுடைய அவதாரம். இப்பதானே வாமன ஜெயந்தி வந்தது. இத்தம் விரிஞ்ச ஸ்துத கர்ம வீரியா பிராதுர்பூவா அமிர்த பூர் அதித்யாம் அமிர்த பூஹு அதித்யாம் சதுர்புஜகா சங்க கதாப்ஜ சக்ரா விஷங்க வாசா நடிநாயதே க்ஷணா ஷியமாவதாதோ தசராஜ குண்டல துஷோல்லச ஸ்ரீவதனாம்புஜ குமானி ஸ்ரீவத்சவக்ஷாவலயாங்கதோல்லசத் கிரீட்டகாஞ்சி குணசாருணூபுரஹ. பகவானுடைய அழகான அவதாரத்தை சொல்றார். ஸ்ருணாயாம் ஸ்ரவணத்வாதஸ்யாம் முஹூர்த்தே அபிஜிதி பிரபு. ஸ்ரவணத்வாதஸ்யாம் ஸ்ரவண நட்சத்திரத்துல துவாதசி விஜயா நாம சாப்பிட்டா அப்படின்னு சொல்ல போறார். அந்த முகூர்த்தத்தை அபிஜித் முகூர்த்தம் என்று பெயர். சர்வே நட்சத்திர தாராத்யா சக்ருஹு தஜ்ஜன்ம தட்சிணம் துவாதசில துவாதசியாம் சவிதா திஷ்டன் மத்தியம் தினகதோ நிருபே விஜயா நாம சாப்பிட்டா யஸ்யாம் ஜன்ம விதுரு ஹரேஹே. விஜய துவாதசி என்கின்ற புண்ணிய தினத்துல பகவான் வாமனமூர்த்தி அவதாரம் பண்ணினார். பகவானுடைய தேவர்கள்லாம் கொண்டாடினார்கள், கந்தர்வர்கள்லாம் ஆடினார்கள், புஷ்ப வருஷம் முடிந்தார்கள். அதை பார்த்து கஷ்யபர் சந்தோஷப்படுறார். தம் பட்டும் வாமனம் திருஷ்டுவா மோதமானா மகர்ஷயா கருமாணி காரயாமா சுக்கு புரஸ்கிருத்திய பிரஜாபதி. குழந்தை பிராமண குழந்தை இல்லையா, குழந்தை பிறந்தவன் பட்டுன்னு அந்த குச்சி குழந்தை வளர்ந்து அஞ்சு வயசு குழந்தையா நடத்துகிறார். தம் வட்டும் வாமனம் தீட்சியே அந்த குழந்தைய பார்த்தார், வட்டு பார்த்தார். கருமாணி காரயாமாசு அவனுக்கு செய்ய வேண்டிய உபநயன சம்ஸ்காரங்களை பண்ணினார். பகவானே ஆனாலும் பிராமணனா பிறந்தா அஞ்சு வயசுல பூமார் போட்டுக்கணும். தஸ்யோபநீயமானஸ்ய சாவித்ரீம் சவிதா பிரவீத்து. பூனல் மத்தியானத்துலதான் போடுவா, மாத்தியாமிகத்துலதான் போடுவா. சாவித்ரிங்கிற தேவத்தை தான் அந்த மந்திரத்தை தான் உபதேசம் பண்றா. சாவித்ரிங்கிற தேவத்தையே வந்து அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணினாலாம். பிருகஸ்பதி பிரம்மசூத்திரம், பிருகஸ்பதி தேவகுரு பிரம்மசூத்திரம் கொடுத்தார், கூணல் கொடுத்தார். மேகலாம் கஷ்யபோ அதாது மேகலை கொடுத்தார் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்யபர். ததோ கிருஷ்ணா ஜினம் பூமிஹி மான்தோல் கொடுத்தார் பூமி தேவி. தண்டம் சோமோ வனஸ்த பலாச தண்டம் சோமன் என்கின்ற தேவத்தை கொடுத்தார். கௌபீனாச்சாதனம் மாதா ஜௌஸ் சத்ரம் ஜெகதஸ்பதே ஹே. கோவனை கொடுத்தாலாம் அதி குழந்தை, சின்ன குழந்தை கட்டிக்கொடா இடுப்புல அப்படின்னு கொடுத்தாளாம் அதிதி. கமண்டலும் வேதகர்பகா பிரம்மா கமண்டலம் கொடுத்தார். குஷாம் சப்த ரிஷயோ ததுகு ஏழு ரிஷிகள் சப்த ரிஷிகள் வந்து தர்ப கட்டு கொடுத்தாளாம். அக்ஷமாலாம் மகாராஜே சரஸ்வத்தியா அவ்யயாத்மனா சரஸ்வதி அவ்யயாத்மனா. அவ்யயாத்மனான கிருஷ்ணனுக்கு சரஸ்வதி தேவிய ஜபமால கொடுத்தாள். பிக்ஷாம் இவ்வளவு பேர் கொடுத்தா இல்லையா, பூனல்ல வந்து பிக்ஷ பாத்திரம் பிக்ஷ போடணும், அந்த பாத்திரத்தை வச்சு அந்த குழந்தை நிற்பான் பிக்ஷ போடணும்.
பிட்சை போடுறதுக்கு யாரு வந்து நிக்கிறான்னா, பிட்சாம் பகவதி சாட்சாத் உமாதாத அம்பிகா சதி, சாட்சாத்தே ஜெகன்மாதாவான அம்பிகையான மங்களாம்பிகையே வந்து நிக்கிறாளாம். என் தம்பியே இங்க குழந்தையா வந்திருக்கான், அந்த குழந்தைக்கு நானே அம்மா ஸ்தானத்துல வந்து பெரிய அக்காமா அக்காவு, பெரிய அக்காவுக்கு தாயார் ஸ்தானம் உண்டு இல்லையா, அதனால தானே ஜெகன்மாதாவான பார்வதி தேவி வந்து நிக்கிறாளாம், உமா அதாது பார்வதி அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். பிரம்ம வர்ச்சசேனைவம் சபம் சம்பாவிதோ வட்டுகோ, அந்த சபையில பிரம்ம வர்ச்சச சம்பாவிச்சிருந்தார் வாமனர். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோடிக்கணக்குல உட்கார்ந்து காயத்ரி ஜபம் பண்ணினார்னு, சித்தி பண்ணினார்னு அர்த்தம். அங்கேருந்து கிளம்பி பிருகு கச்சாம் என்கின்ற ஒரு இடத்துல மகாபலி ஒரு பெரிய யாகம் பண்றான். மகாபலியினுடைய யாகத்துக்கு வந்தார், பிக்ஷம் அதுதானே வரா, வேதம் பிடிச்சிருக்கா, எது கேட்டாலும் கொடுப்போம். அவர் வரார், தன் நர்மதாஜாஸ்தட உத்தரே பலேகே யர்த்விஜஸ்தே பிருகு கச்ச சன்யகே, பிருகு கச்சம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தார். எல்லாரும் பார்த்தால் சூரியன் வந்திருக்காரா, சனத்து சூரியன் தான் ஆகாசத்திலேருந்து ஒரு கீழே விழுந்து இப்படி ரோலிங் பால் உருண்டு வராரோ அப்படின்னு எல்லாரும் நினைச்சானா. அதுக்கப்புறம் சில பேர் சொன்னா, இல்லடா சனத்குமாரர் வராடுறா, சனத்குமாரர் வந்து நம்மளை பாக்குறதுக்கு வரா, இல்லடா அக்னி தேவனே வரா, சனத்குமாரர்னா சுப்பிரமணியர், சுப்பிரமணியர் வரா அப்படின்னு சில பேர் நினைச்சாலாம் அந்த தேஜஸ பார்த்து. சில பேர் சொன்னாலாம் வர்றா, எப்படி வராரு பாருனா, அந்த கையில அந்த கொடை அந்த உச்சி குடுமி, டக்கு டக்குன்னு கால்ல ஒரு ஜோடு போட்டுட்டு காதுல கடுக்கன் வச்சிருந்து கையில ஒரு கமண்டலம் வச்சிருந்து அது நடந்து வரத பாரு, அந்த கூணல் எப்படி இருக்குவாரு, எப்படி சொல்லிக்கிறது பாரு, பிரம்ம தேஜஸ், யாரா இது, யாரா தம்பிடா, எந்த வேத பாடசாலையில படிச்சான், யார் இவனுடைய குரு, யார் 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 அப்படின்னு எல்லா குருகளும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிறா. வாமனர் கிட்டக்க உள்ள நுழைஞ்சோடனே எல்லாரும் என்ன பண்ணினான்னா, எல்லாரும் கைய குஞ்சு எழுந்தான். ஒரு நாளும் பண்டிதர்கள் இன்னொரு பண்டிதனை பார்த்தா எழுந்திருக்க மாட்டான், ஏன் அப்படின்னா அவன் என்ன பெருசா படிச்சுட்டான், அவன்கிட்ட என்ன இருக்கு நான் பாக்குறேன் அப்படின்னு தான் இருப்பா. உண்மையான பண்டிதர்கள் வினயம் உள்ளவர்கள் மரியாதை கொடுப்பா, ஆனா பொதுவா பாண்டித்யம் உள்ளவர்கள் நல்ல நாலெட் உள்ளவர்கள் பட்டுன்னு அப்படி அடுத்த நாளை உச்சுன்ற மாட்டா. இவன் எல்லாரும் யாரு யாரு யாருன்னு தேடும் போதே மகாபலி பார்த்தான், இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பிரம்ம ரிஷிகளுக்கும் புரியலன்னா வந்திருக்கிறவன் யாருக்கும் புரியாதவன் அவிஞாதன், அப்படின்னா இவன் பகவானாகத்தான் இருக்கணும்னு தெரிஞ்சு அழுந்திருக்கும் பொழுது என்னாச்சுன்னா, அக்னியும் பலம் வந்து எழுந்தான். பெருமாள் வந்திருக்கார், பெருமாளை பார்த்தவன உடனே பதில் ஓடினான், ஒரு சிறந்த ஆசனத்தை எடுத்து போட்டான், உடனே கையில ஜலத்தை கொண்டு வர சொன்னான், கமண்டல ஜலத்தை கொண்டு வர சொன்னான், பகவானுடைய பாதத்தை அலங்கினான். அதை சொல்றார் இந்த இடத்துல, தத்பாத சௌச்சம் ஜனகல்மஷாபகம் சதருமவித்து மூர்தினதாது சுமந்தலம் யத்தேவதேவோ கிரிசந்திரமௌடி ததாரமூர்த்தனா பரயாச்சபக்தியா. பகவானுடைய திருவடியை அலங்கும் பொழுது அந்த ஜலம் வந்தது இல்லையா, அந்த ஜலத்தினுடைய பெருமையை சொல்றார் பிரம்மா. எந்த பகவானுடைய திருவடியை அலங்கும் பொழுது கங்கே 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 என்று பிரம்மாவினுடைய கமண்டல வியாபார பாத்திர ஜலம், அப்பேற்பட்ட நாராயணனுடைய பாத தீர்த்தம், அத பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், ஆ ஜெகத்குருவான நாராயணனுடைய பாத தீர்த்தம், நம்ம பெருமாளுடைய தீர்த்தத்தை குடிச்சுட்டு தலையில வச்சுக்கிறோம் இல்லையா, வைஷ்ணவானாம் யதா சம்பு, பரமேஸ்வரன் தான் முதல்ல உலகத்தை காட்டினார், அதனால அந்த ஜலத்தை தன்னுடைய தலையில வச்சிருந்தார். கங்காதர கங்காதர கங்காதரா, கங்காதரன் 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 என்கின்ற திருநாமம் அவருக்கு சார்த்தமாச்சு. அதுதான் இங்க சொல்றார், யத் தேவதேவோ கிரிசா சந்திரமௌலி ததார மூர்தா பரயாச்ச பக்தியா, ஏற்பட்ட பக்தியோட பரமேஸ்வரன் எந்த தீர்த்தத்தை தலையில தரிக்கிறாரோ அது ஹரிபாத தீர்த்தம் அப்படிங்கிறார். மகாபலி சொல்றான் வாமன வாமனமூர்த்தியை பார்த்து, ஸ்வாகதம் தே நமஸ்துப்யம் பிரம்மன் கிம் கரவாமதே பிரம்ம ரிஷீனாம் சாட்சான் மண்யே துவாரிய வபுருதரம் அத்யன பிதர திருப்தாக அத்யன பாவிதம் குலம் அத்திய திருஷ்ட பிரதுரயம் எத் பவான் ஆகதோ கிருஹாமி. நீங்கள் வந்ததுனால என்னுடைய குலமே பவித்திரமாச்சு, என்னுடைய பித்ருக்கள்லாம் அக்ஷய திருப்தி அடைந்தார்கள். இதை விட நமக்கு என்ன பாக்கியம் இந்த மாலைய பட்சத்துல, இந்த ஸ்லோகத்தை பாகவதத்தை கேட்கறதுனாலேயே நம்ம குலத்தில் இருந்த பெரியவாடுதான் கரையே இருக்கும்.
இதுதான் மாலைய பட்சத்துக்கு நமக்கு பிள்ளையார் பண்ணிருக்கிற அனுகிரகம். என்னுடைய கிரது நான் பண்ற எங்கேயும் பூர்த்தியா எடுக்குன்னா எப்படிப்பா சொல்ற? நீங்க வந்துட்டால, நீங்க வந்துட்டால எப்ப ஒரு பெரியவா வந்தாலும் நம்ம மாத்த ஒரு சத்தாரம் பண்றோம், இல்ல நம்ம மாத்த ஒரு பஜனை பண்றோம், பட் இது குருநாதாள் வந்துட்டா, இல்ல யாரோ பாகவதால் மகா பெரியவாளுடைய பாதுகை எடுத்துட்டு வெளியில போனதான் ஏதோ பஜனை கேட்கறதுன்னு உள்ள வந்துட்டா, நம்ம மாத்து எதிர்ச்சியா வந்துட்டா, இல்ல யாரோ போயிட்டு இருந்த ஒரு பெரியவா நல்லா உபன்யாசம் பண்றவா என்னோ பஜனை கேட்கறதுன்னு உள்ள வந்தா, இதெல்லாம் வந்துட்டேன் வாங்க மாமா நம்மாத்த ரெண்டு பாகவதம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம். எப்ப ஒரு பாகவதமோ ஒரு ஒரு பெரியவாளோ நம்மாத்துக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு வந்துட்டாலோ அந்த பூஜையோ அந்த பஜனையோ அதை பகவான் ஏத்துக்கிட்டாங்க, அதுதான் அதுக்கு விஷயம். அது போல இப்ப இவர் வந்தோடனே மகாபலி சொல்றான், என்ன வேணுமா கேளு, 1000 கிராமம் வேணுமா கொடுக்குறேன், உனக்கு தங்கம் வேணுமா கொடுக்குறேன், 100 பொன் குழந்தை எடுக்கணுமா, நீ நல்ல குஞ்சு அம்பியா ஜம்முன்னு இருக்க, நேரத்தை அத்தியனம் பண்ணிட்டு உன்னை பார்த்தோன்னே எனக்கு உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோன்றது, அதனால உனக்கு நான் சொன்னேன்னா எங்க அக்ரகாரத்துல இருக்கிற பிராமணா எல்லாம் நான் சொன்னேன்னா உடனே பொண்ணு கொடுப்பான் அவள்லாம், ஆமா ஆமா இப்பவே கொடுக்குறோங்கிறாளா அங்க இருக்கிறவாள்லாம், ஏன்னா பிருகு வம்சத்துல தானே அவ தாயார் அவதார். நீ பாருங்கள ஒவ்வொரு அவதாரத்திலையும் லட்சுமியினுடைய அவதாரம் பூரா பிருகு வம்சம் தான், பகவானுடைய அவதாரம் பூரா கஷ்யப வம்சம் தான், பகவான் அவதாரம் பண்றதெல்லாம் கஷ்யப கஷ்யப வம்சத்திலே கஷ்யப கோத்திரத்துலதான் அவதாரம் பண்றார். அது போல தாயார் பிருகு கோத்திரத்துல தான் அவதாரம், பார்கவ கோத்திரத்துல தான், அதனாலதான் தாயாருக்கே பார்கவி அப்படின்னு பேர். இது ஒரு ஆச்சரியம், அதனால தாயார் என்ன என்ன கோத்திரம்னு பார்க்க வேண்டாம், பார்கவ கோத்திரம் பெருமாள் என்ன கோத்திரம்னு பார்க்கவே வேண்டாம், கஷ்யப கோத்திரம், இதுதான் சீக்ரெட். இதுல அதனால கல்யாணம் பண்ணி தரையணும்னே மகாபலி இவர் பெருமாள் சொன்னார், அதெல்லாம் வேண்டாம்ப்பா, என்ன உங்களுக்கு என்ன போனோம், என்ன போனோம், பெருமாள் அண்ணா உன்னை புகழறா, உண்மைதான் உன் குலத்துலதான் பிரகலாதன் உதித்தா, உன் குலத்துலதான் இரண்யகசிபு இரண்யாட்சன் உண்டானார்கள், அந்த இரண்யகசிபு பெருமாளுடைய யுத்தம் பண்ணினான், அந்த இரண்யகசிபுவ வதம் பண்றதுக்கு பெருமாளே நரசிம்ம ரூபம் பண்ணிட்டார், அதுபோல வராகமூர்த்தியா வந்து இவரை ஒழிச்சார், உங்க அப்பா விரோச்சனன் உங்க தாத்தா உங்க அப்பா விரோச்சனன் இருக்காரே பொய்யே சொல்ல மாட்டார், தேவர்கள்ட்ட உயிரை கொடுத்தார், அந்த குலத்துல வந்தவனி பிரகலாதனுடையவே பேரும், நீ குலோச்சிதமான வார்த்தைகளை சொல்றப்பா நீ எவ்வளவு வேணா கொடுப்ப, நீ தாத்தா பகவான பார்த்து சொல்றான் நான் 3 உலகத்துக்கு ஈஸ்வரன். இதுதான் மகாபலியின் இடத்துல இருந்த ஒரு குற்றம், என்ன குற்றம், சர்வேஸ்வரனான நாராயணன் எழுத்தாத்துல வச்சுட்டு நான் தரேன் நான் தரேன் நான் தரேங்கிறான் பகவான் சிரிக்கிறான், அதுதான் என்னடா நீ தர ஒரு மண்ணு உன்னால சிருஷ்டி பண்ண முடியுமா, எதுவுமே உன்னோடது இல்லையே, எல்லாம் பகவான் தாயார் போட்ட பிச்சை தானே, இது நடந்துட்டே இருக்க நடந்துட்டே இருக்கும்போது பகவான் சிரிச்சுண்டு எனக்கு 3 அடி நிலங்கு 2 காலை குத்தி வச்சுன்னு தபசு பண்ணுவேன், 1 கால் மரத்து போச்சு வலிச்சு போச்சுன்னா 3வது அடி காலை மாத்தி வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம், அளவுக்கு மேல எனக்கு ஒரு துடி கூட வேண்டாம், நான் வச்சுன்னு என்ன பண்ண போறேன் துடி கேட்டார். உடனே அவன் சிரிச்சான், கடகடன்னு சிரிச்சான், நீ வரும்பொழுது பெருசா வேதம் படிச்ச மாதிரி வந்த, அதனால ரொம்பாலோ பாலி சமதி, ஆனா உன்னுடைய புத்தி குழந்தை புத்தியா பேசுறதுன்னு பெரிய ஆள் மாதிரி பேசுற, கடைசியில குழந்தை பெருசா பேசும் டிவியில அதையும் இதையும் சொல்லிட்டே வரும் அப்பாட்ட, உனக்கு என்ன வேணும் குழந்தை அப்படின்னு கேட்டா அந்த அந்த குழந்தைக்கு வந்து எனக்கு வந்து சாரி வாங்கி கொடு, எனக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுன்னு கேட்க தெரியாது, அது என்ன எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு அப்படிங்கும், அதுதான் குழந்தைன்னா கள்ளங்கப்படம் தெரியாது, ஆனா நிறைய விஷயங்கள் ஸ்கூல்ல படிச்சதெல்லாம் சொல்லும், ஆனா கேட்கும் பொழுது எனக்கு பலூன் வாங்கி கொடு அப்படின்னு கேக்குறது இல்லையா, அது போல இவர் எல்லாத்தையும் பேசிட்டு கடத்துல உனக்கு என்னடா வேணும்னா த்ரீனி பதானி, என்னுடைய அதுவும் மகாபலிபு எட்டி எட்டி பாக்குறான் ஒரு காலே தெரியலையே, குஞ்சு கால் நீனே குஞ்சு அம்பி பார்த்து மாதிரி இருக்க, உன் காலம் அதை விட குஞ்சா இருக்கு, அந்த காலம் வச்சு முன்னாடி கேட்கலையே பாணி அப்படின்னு ஒன்னு பெருமாள் இடத்துல அழகா சொல்றார், ஒருத்தனுக்கு எவ்வளவு இருந்தா திருப்தி ஏற்படும், 1 கோடி இருந்தா 2 கோடி வேணும், 100 கோடி இருந்தா 200 கோடி வேணும், நீ 1000 கோடிக்கு சொந்த காலமா இருந்தாலும் இன்னும் 1 ரூபா வந்தா தேவல அப்படின்னு நினைச்சேன்னா நீ ஏழை, யாரு உண்மையே ரிச் அப்படின்னா யாருக்கு தேவை இல்லையோ அவன் தான் ரிச், தேவைகள் அற்றவன் த ஒன் ஹூ டஸ் நாட் ஹேவ் நீட்ஸ் இஸ் த ரிச்சஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட், அதனால எனக்கு என்ன தேவை, எனக்கு தேவை தபஸ் பண்றதுக்கு இடம், அதை கூட தபஸ்னால நான் எதை வேணா சம்பாதிச்சுக்கிறேன், எனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும், ட்ரெஸ் வேணுமா கிடைக்கும்,
எல்லாமே கிடைக்கும். அதனால நான் தேவைக்கு மேல யாவத் வித்தம் பிரயோஜனம், பணம்ங்கிறது பிரயோஜனத்துக்கு இருக்கணும். எப்ப நீ பணத்தை காப்பாத்துறதுன்னு போறியோ அப்பவே நீ ஆண்டு விடுவ. அதனால ஏதாவத்தைவ சித்தோகம் வித்தம் யாவத் பிரயோஜனம். அழகா இது சொல்லிட்டா, அழகான உபதேசம். சரி நான் கொடுக்கறேன் வாங்கிக்கோ அப்படின்னு ஒண்ணு பிருகு அங்கேயிருந்து வந்தா, கொடுக்காதே கொடுக்காதே. ஏன் சுவாமி ஏன் இப்படி பண்றேன், ஏன் இப்படி பண்றேன் தூர கேந்து இதை பார்த்துருந்தா ஒரு யோஜனை. அந்த குள்ள யாரு, இந்த குள்ள சரியா இல்லையே, இந்த குள்ள இந்த மாதிரி ஒரு சித்திர குள்ளலாம் நான் பார்த்ததே இல்லையே. இவன் எந்த பாடசாலையில படிச்சான், இது வரைக்கும் எவ்வளவோ வித்த சதஸ்க்கு நான் போயிருக்கேன், இந்த மாதிரி ஒரு படிக்கிற பையன் இருந்தா யாராவது ஒரு சிஷ்யன் இவன் என்னோட சிஷ்யன்னு கூட்டு வந்திருப்பான், இவன் இப்படி பாராயணம் பண்றான் பாரு, வேத அத்தியாயம் எப்படி பண்ணிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லியிருப்பான். எந்த பரீட்சையும் நான் பார்த்ததில்லை, எல்லா பரீட்சையும் நானும் அதிகாரியா போறேன். எனக்கு தெரியாம ஒரு அம்பி, அஞ்சு வயசு அம்பி இவ்வளவு பெரிய ஆள் இருக்கான்னா இவன் யாரோ மாயா மாணவகம் ஹரின், இவன் கபடன், மகாபலி கொடுக்காத நான் கண்டுபிடிச்சுட்டேன். என்ன கண்டுபிடிச்சிட்டே தெரியுமா, இவன் இப்படி மேல துண்டு போட்டு இருக்கான் பத்தியா, நடுவுல திடீர்னு இந்த துண்டு இப்படி லேசா விலகிச்சு, விலகினோடனே இவன் பிரம்மச்சாரி குள்ளனாச்சே அப்படின்னு பார்த்தா, உள்ளேந்து எங்காத்து பொண்ணு எட்டி பாக்குறா, யார் சுவாமி உங்காத்து பொண்ணு, மகாலட்சுமி அங்கம்மரே குலகபூஷணமாஸ்ரயம் பிருங்காங்கநேவம் குலாவரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதி ரபந்ததீரா. எட்டி பாக்குறா என்னன்னா, தாயார் ஜெகத்துக்கே லக்ஷ்மினா, நான் இவர் திருவடியை பிடிச்சுன்னு உட்காந்துருக்கேன், நாராயணன் நான் எங்காத்து மாமா திருவடியை பிடிச்சுன்னு இருக்கேன், இந்த பிராமணன் யாருக்கிட்டயோ எனக்கு மூணடி குடுன்னு கேக்குறாரே, அந்த பாக்கியசாலிய நான் பார்க்கணும். இவர் உலகத்துக்கே தேவதேவனா இருக்கக்கூடிய ஜெகநாதனான எங்காத்து ஸ்ரீமன் நாராயணன் யாரிடத்துல போய் பிக்ஷை வாங்குறார், அவனை நான் கட்டாட்சம் பண்ணணும்னு தாயார் இப்படி வஸ்திரத்தை விலக்கின்னு பார்த்தோம்னா, ஆஹா இவன் பிரம்மச்சாரி இல்ல, இவன் தட்டு வேட்டி கட்டினாலும் இவன் நித்திய கல்யாண பெருமாள், இவன் நித்தியம் குடும்பிவன், அதனால இவன் ஊரை ஏமாத்துறான், அதனால கொடுக்காதே. நீ கொடுத்தனா என்னாத, இந்த புள்ள இருக்கானே திடீர்னு வளருவான், வளர்ந்து மூணு உலகத்தையும் வியாபிப்பான், வியாபிச்சு உனக்கு ஒண்ணும் இல்லாம கொண்டுடுவான், எல்லாத்தையும் விஷ்ணுவுக்கு கொடுத்துட்டு நீ என்னடா பண்ணுவே. அதனால பொய் சொல், ஒரு நாலஞ்சு இடத்துல பொய் சொல்லலாம்டா, உயிரை காப்பாத்திக்கிறது பொய் சொல்லலாம். அது மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா குருடா விடலாம், இதெல்லாம் இப்படின்னா இந்த சமயத்துக்கு எல்லாம் நீ பொய் சொல்லலாம்டா அப்படின்னு பிருகு ஒரு ஒரு அழகா ஒரு வழி சொல்லித்தராரு. மகாபலி சொன்னா, சுவாமி நீங்க சொல்லலாமா அப்படின்னு அவன் சொன்னா, உண்மையிலே இந்த பிராமணனுக்கு நான் தரேன்னு சொல்லிட்டேன், எப்படி நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், ரெண்டாவது எங்க குடும்பத்துல இப்படிப்பட்ட வேலையை நாங்க செய்ய மாட்டோம், நாங்கள் பயப்படுறது எதுக்கு அப்படின்னா, நாகம் விவேமி நிறையான் நாதன்யாது அசுரார்ணவாத்து நஸ்தானஸ்செவனான் மிருத்யோர்யதா விப்ரப்ரலம்பனாது. நான் வந்து நரகத்துக்கு கூட பயப்படலை, என்னுடைய ஸ்தானத்திலே விழறதுக்கு கூட நான் பயப்படலை, நான் எதுக்கு பயப்படுறேன்னா, ஒரு பிராமணனுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன வாக்கை மீறதுக்கு நான் பயப்படுறேன், அதனால அது என்னால பண்ண முடியாது அப்படின்னு இன்னும் சொல்றான் மகாபலி. நீங்க இவன் நாராயணன், அவன் நாராயணனா இருக்கட்டும், நாராயணன் இல்லாம போனா போகட்டும், ஆனால் கொடுக்கிறேன்னு சொன்னது கொடுத்ததுதான். இன்னொன்னு, அப்படி அவன் நாராயணாகவே இருக்கிற பட்சத்துல சர்வமும் நாராயணனுக்கு தானே, ஏதத் சர்வம் நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு நாராயணனுக்கு தானே சமர்ப்பணம் பண்ணணும், அதுக்கு தானே உடல் பொருள் ஆகி என்னுடைய குடும்பம் எல்லாம் இருக்கு, அப்ப என்னை வந்து அந்த காரியத்துல பிரவர்த்திக்க வேண்டிய குருவான நீங்கள் என்ன செய்யாதே செய்யாதேன்னு சொல்றேடே அப்படின்னு கேட்ட உடனே பிருகு போ, ரொம்ப படிச்சுட்டியாடா நீ, என்னையே மிஞ்சுட்டியா நீ, அதனால நீ வந்து லக்ஷ்மி இல்லாதவனாக போ அப்படின்னு சபிச்சுட்டான். சத்தியசந்தம் மனஸ்வினன், சத்தியசந்தனான மனஸ்வியான இவனை மகாபலியை சபிச்சுட்டார். என்ன சொல்லிட்டா அப்படின்னா, நீனுடைய ஸ்ரீலேந்து நழுவாய் அப்படின்னு ஒண்ணு, அதை பத்தி கவலைப்படல. இந்த கமண்டலத்தை கொண்டு வர சொன்னா தன்னுடைய பத்னி இந்தியாவளின்னு பேர் அவளுக்கு ரெடியா காத்திருக்கா, உடனே பகவானுடைய கையில அந்த தாரையை வாத்து, சர்வத்தையும் நீங்க கேட்டதை முன்னாடி கொடுத்தே அப்படின்னு ஒண்ணு
உலகளந்த உத்தமனாக ஆனா ஓரடியால பூமண்டலத்தை அளந்து ஈரடிய வியாபிக்கிறான். இதையே பந்தல் போடுற மாதிரி வியாபிக்கிறான். இரண்டாவது அடியான பூலோகம், உவர்லோகம், சொர்க்கலோகம், மகர்லோகம், ஜனலோகம், தப்போலோகம், சத்தியலோக பரியந்தம் பகவானுடைய திருவடி போயிடுது. திருவடியில பகவானுடைய கட்டவரல், கட்டவரலுடைய நகம், நகத்தினுடைய ஜோதி, அந்த பிரபை, அது பிரம்மலோகம் போக சத்தியலோகத்துல பிரம்மா சரஸ்வதியோட சேர்ந்து பகவானுடைய திருவடிய அலம்ப இங்கேந்து ஜலம் கங்கை அப்படிங்கிற பேர்ல ஒழுகிறது. இப்படி பகவான் ஊங்கி உள்ளகலந்த உத்தமனா வாமன மூர்த்தியா திருவிக்கிரமனா இருக்கும் பொழுது ஜாம்பவான்கிற ஒரு கரடி கையில ஒரு பெரிய மோளத்தை எடுத்துட்டு பஜனை பண்ணிட்டே திருவிக்கிர பெருமாளை பிரதட்சிணம் பண்ணினான். 18 தடவை ரவுண்ட் அடிச்சான். ஒரு சின்ன பெருமாளை சுத்துறது பெரிய விஷயம் இல்ல, உலகளந்த பெருமாளை சுத்திட்டாராம். உலகளந்த பெருமாளை சுத்தினார் பெருமாள். இப்ப பெருமாள் இடத்துல பலியினுடைய ஆட்கள்லாம் சண்டைக்கு வந்தார்கள், எல்லாரையும் தடுத்தான், பலி தடுத்தான். இடத்துல அழகா சொல்ற தாத்துமண்டல் ஜலம் தது உருக்ரமஸ்ய பாதாவனேஜன பவித்ரதயா நரேந்திரா. கங்கை உற்பத்தி ஆனது சொல்றார். எந்த அவருடைய கமண்டல ஜலம் பகவானுடைய திருவடியில பட்டு கங்கை என்கின்ற பவித்திரமான ஜலமாச்சு. உலகத்திலும் பகவானுடைய திருவடியினுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய கங்கே 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 என்ன பாபம் பண்ணியிருந்தாலும் அவன் என்ன பண்றான், உச்சதே சர்வபாதகாது விஷ்ணு லோகம் கச்சதி. இதெல்லாம் புராண ஸ்லோகங்கள். கங்கைக்கு அப்படி ஒரு பெருமை. எல்லாரும் யுத்தத்துக்கு வர எல்லாரையும் அடிச்சு விரட்டி வருண பாசத்தினால இவனை மகாபலிய கட்டி மகாபலியை பார்த்து பகவான் சொல்றார், நீ வந்து 3 அடி தரேன்னு, 1 அடியால பூமண்டலத்தை அளந்துட்டேன், 2வது அடியால என்னென்ன உனக்கு சொத்து உண்டோ எல்லாத்தையும் அளந்துட்டேன், இனிமே திருத்தீயம் பதம் கல்பய குடு பாட்டு எனக்கு, இல்லைன்னா நரகத்துக்கு போ, போய் சொல்றதுக்காக நரகத்துக்கு அப்படிங்கிறார். மிரட்டார் அவனை, உருட்டார். வந்து அப்படியே தலையை குனிஞ்சு நிற்கான், கண்ணில் ஜலம். அவரை பார்த்து சொல்றான், அவர்கள் அவருக்கு கோபம் இல்ல, பிரியம். உடனே அழகா பலி சொல்றான், எதுத்தம ஸ்லோக பவான் மமேரிதம் வச்சோ வியலீகம் சுரபரியமன்யதே. பிரபோ, நீங்கள் என்னுடைய வார்த்தையை சத்தியம் பண்ணு. கரோம் எருத்தம் தன்ன பவே பிரலம்பனம் பதம் திருதீயம் குரு சீர்ஷணி மே நிஜம். 3வதா உங்களுடைய திருவடியை என்னுடைய தலையில வச்சு என் வாக்க சத்தியம் பண்ணுங்கள், என்னை பொய்யனாக்கிடா. இத்தனை நாள் நான் என்ன நினைச்சிருந்தேன், இதெல்லாம் என்னோடது, நான் வாக்கு கொடுத்தேன், நான் சத்தியசந்தன் நினைச்சிருந்தேன், என்ன சத்தியசந்தனா பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு. இதுதான் அந்த டிரான்ஸ்பர்மேஷன். நான் பண்ணல, உங்க கிருப்பையினால என்ன சத்தியசந்தனா வையுங்கோ அப்படின்னு பொழுது பகவான் சந்தோஷப்பட்டார். அவ சொல்றான், நான் வந்து விவே விநாதம் நிறையா பதச்சுதோ நபாசபந்தாது வியசனா துரத்யாது நைவார்த்த கிருச்சராது பவதோ வினிகிரகாது அசாதுவாதாது பிரசம் உத்விஜேயதா. பொய் சொன்னதுக்குதான் நான் பயப்படுறேன், நரகத்துக்கோ தண்டனைக்கோ இதுக்கு நான் பயப்படல, அதனால என்ன சத்தியசந்தனா பண்ணுங்கள் அப்படின்னு ஒண்ணு கொண்டாடினான். அந்த இடத்துல சொல்றான், யம்ன மாதா பிதா பிராதா சுகிருதாபி திசந்தி தொம் நூனம் அசுரானாம் நக பாரோக்ஷ பரமோ குரு. நீங்கள் தான் எங்களுக்கு மாதா. யாருக்கு மாதா பிதா கிடையாதோ பேர்பட்ட பரமாத்மா, உங்களுக்கு அசுரர்கள் தேவர்கள் என்கின்ற பட்சபாதம் கிடையாது, நீங்கள் சத்தியசந்தர், நீங்கள் எங்களை வாழ வைக்கக்கூடியவர் அப்படின்னு அவருடைய திருவடியை பிடிச்சிருந்தான். உடனே பகவான் என்ன பண்ணினார் அப்படின்னா, அவனை பார்த்து சொன்னார், பிரம்மா அங்கேருந்து வந்தார், பிரகலாதன் வந்தார், பிரகலாதன் பகவானை பார்த்து சொன்னார், நீங்க கொடுத்த சொத்து நீங்க எடுத்துக்கிறேன், இதுல எனக்கு என்ன சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு பகவானை கொண்டாடினார். பிரம்மா சொன்னார், உங்களுக்காக சர்வத்தையும் தியாகம் பண்ணின இவனை நீங்க தண்டிக்க கூடாதுன்னு பிரம்மா சொன்னார். விந்தியாவளி எங்க ஆத்துக்காரரை காப்பாற்றணும், உங்களிடத்துல எங்களுக்கு பக்தி வேணும் அப்படின்னு கேட்டுட்டா பகவான் சிரிச்சிருந்து மகாபலியை கொண்டாடுறான். பகவானுடைய வாக்கு, பிரம்மன் யமனு கிருண்ணாமி தத்விஷோ விதுனோம்யஹம் என் மத புருஷஸ்தப்தோ லோகம் மாம் சாபமன்யதே.
யார் ஒருத்தன் என்னால தடுத்தால் கொள்ளப்பட்டு சர்வத்தையும் இழக்கிறானோ அவனுக்கு நான் என்ன கொடுக்க போறேன்னா. அதனால வாழ்க்கையில யாருக்காவது துன்பங்கள் நிறைய வருதுன்னா அவளுக்கு பகவான பத்தின சிந்தனை வரப்போறது, பகவான் தன்னை அவளுக்கு கொடுக்க போறான் அப்படின்னு அர்த்தம். நிறைய பணம் இருக்கிறவன் பணத்தினுடைய கர்வத்தினால துரியோதனை போல பகவான் எழுத்தாப்ப வந்து நிம்மம் அவமானப்படுத்தான். அதுதான் இங்க சொல்றா. இந்த இடத்துல பகவான் அவளை பார்த்து சொல்றா, ஜென்ம கர்ம வயோ ரூப வித்யைஸ்வர்ய தனாதிபிகி யாருக்கு பிறப்பினாலேயோ, ஜென்ம கர்ம தன்னுடைய செயல்னாலேயோ, வயசுனாலேயோ, அழகுனாலேயோ, படிப்புனாலேயோ, ஐஸ்வர்யத்தினாலேயோ, குடும்பத்தினாலேயோ நான் அப்படிங்கிற கர்வம் இல்லையோ, பகவான் போட்ட பிச்சை, நீங்க நன்னா படிச்சிருக்கீங்களே, பகவான் போட்ட பிச்சை குருநாதர் கொடுத்திருக்கார். உங்க குடும்பம் ரொம்ப சௌக்கியமா இருக்க, குருநாதருடைய கிருபை, நீங்க பேர்பட்ட செல்வம் கொழிக்கிறது, உங்க பிசினஸ் நல்லா இருக்க, மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம், எல்லாம் என் குரு கிருப்பை, எல்லாம் என் குரு கிருப்பை அப்படின்னு எவனுக்கு தோன்றதோ அவனுக்கு என்னுடைய அனுகிரகம் பூர்ணமா இருக்கு. அதனாலதான் சொல்றார், அப்பேற்பட்ட ஏஷதானவதைத்யானாம் அக்ரணீகி கீர்த்திவர்தனா அஜய் இஷ்டீத அஜயாம்மாயாம் சீதன் அபினம் உஷதி. நீ அப்பேற்பட்ட கஷ்டம் வந்து பொழுதும் நீ வந்து மனசு மயங்கல. அது மட்டும் இல்ல, நீ என்ன பண்ண அப்படின்னா, க்ஷீணரித்தா உன்னுடைய சொத்தெல்லாம் வரிவெடுத்து, சுதா உன்னுடைய ஸ்தானத்திலிருந்து கீழே விழுந்துட்ட, சுதஸ்தானாத்து சித்தோ பத்தஸ்ச சத்ருபிஹி, சத்ருவனால பிடிக்கப்பட்ட, வருண மாசத்தினால கட்டப்பட்ட, ஞாதி விஸ்த பரித்தியக்தோ உங்களுடைய ஞாதிகள் தான் அவங்க விட்டு ஓடி போயிட்டா. அப்புறம் அது மட்டும் இல்ல, குருனா பக்சித சத்தகா உன்னுடைய குருவும் உனக்கு அமங்கலம் உண்டாகும் சமிச்சுட்டா. இவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் உனக்கு வந்தோம், நீ எனக்கு கொடுத்த வாக்குல இருந்து ஒரு இச்சு கூட நீ பின்னாடி வராததுனால மகாபலி நீ என்ன ஜெயிச்சுட்டா, நான் உன்ட்ட தோத்து போயிட்டேன்டா. எல்லாரும் என்ன நினைக்கிறா, நான் இந்திரனுக்கு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க கொடுக்கறதுக்காக குள்ளனா வேஷம் கொடுத்து உன்னை ஏமாத்தினேன்னு நினைக்கிறா. கிடையவே கிடையாது. உன் பெருமையை உலகத்துக்கு காட்டணும்னு நான் இந்த நாடகம் பண்ணினேன். இப்ப நான் உனக்கு அடிமை, நீ என்ன பண்ண, நீ ரசாதலத்துக்கு போ. அதனால இந்த இடத்துல சொல்றா, நீ எங்க போகணும் அப்படின்னா, நோப சர்க்க நிவசதாம் சம்பவந்தி மமேக்ஷயான் இந்திரசேன மகாராஜா யாகிவோ பத்ரமஸ்துதே சுதலம் ஸ்வர்கபிப்ராத்யம் ஞாதிபி பரிபாரிதா. சுதலத்துக்கு, அதலம் சுதலம் விதலம் தலாதலம் ரசாதலம் மகாதலம் பாதாளம் என்கின்ற ஏழு லோகங்கள்ல நீ சுதலத்துக்கு போ. அங்க அசுரர்கள்லாம் அசுராளுக்கெல்லாம் நீ தலைவனாயிரு. ஆனால் சொல்றார், நத்வாம் அபி பவிஷ்யந்தி லோகேசா கிமுதா பரே ஆசனாதிகதாம் தைத்யானு சக்கரம்மே சூடைஷ்யதி. யாராவது உன்னை எதிர்த்து பேசினான்னா என் சக்கரம் அவனை கவனிக்கும், என் சக்கரம் அவனை கவனிக்கும். எல்லாருக்கும் ஏக சக்கரவர்த்தியா அசுராளுக்கெல்லாம் நீ தான் இருப்ப. அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல ஒரு வாக்கு இருக்கு, ரக்ஷிஷ்யே சர்வதோகம் துவாம் சானுகம் சபரிச்சதம் சதா சந்நிகிதம் வீர தத்ரமாம் திரக்ஷதே பவானே. நான் அந்த இடத்துல நிற்பேன், உங்காத்து வாசல்ல சக்கரபாணியா நான் நிற்பேன். நீ டெய்லி காத்தால எழுந்தோனும் உங்காத்து பெட்ரூம் ஜன்னலை திறந்தேன்னா என்ன தரிசனம் பார்த்தல. மகாபலிகிட்டேந்து மூணு உலகத்தையும் குடுங்கிட்டாருன்னு கதை சொல்லிட்டு கடைசியில மகாபலிய சுதலத்துக்கு அனுப்பிட்டு அவாத்து வாசல்ல கேட் கீப்பரா நாராயணன் இருக்கிறார். இப்ப கேக்குறார் வியாக்கியானம் பண்ற தெரியவாள்லாம், மகாபலிக்கு அனுகிரகமா இந்திரனுக்கு அனுகிரகம், பணங்காச விரும்புறவன் இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணான்னு சொல்லுவான். பாகவதன் பகவத் பக்தி பகவானுடைய கிருப்பையை நினைக்கிறவன் மகாபலிக்கு தான்யா அனுகிரகம். ஏன் அப்படின்னா, மகாபலி பகவானையே அழிச்சுன்னு விடானே, இந்திரன் மூணு உலகத்துக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணினா மறுபடியும் வேற ஒரு ராட்சசம் வந்தா, வேற ஒரு அசுரம் வந்தா, இந்திரனை அடிச்சா, இந்திரன் ஓடினா, மறுபடியும் பெருமாள்கிட்ட போனா, இப்படிங்கிறது இந்திரனுக்கு போக வர, இந்திரனுக்கு சொத்து போறதும் சொத்து வரதும் நடந்துட்டே இருக்கு. மகாபலிக்கு பர்மனண்டா ஒரு ஸ்தானத்தை கொடுத்து நீ இரு, அடுத்த மன்மந்திரத்துல உன்னை நான் இந்திரனா பண்றேன் அப்படின்னு பகவான் சுதலத்துல வச்சிருக்கார். மகாபலியை காத்து காத்து இருக்கார். ஓ,
மகாபலி பிரகலாதனை அழைச்சுண்டே ஊர் போய் சேர்ந்தான். சுதலத்துக்கு போயிட்டான். பிரகலாதனோட போய் அங்க குஞ்சும் குழுவானோட சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். பகவான் அவனை காப்பாத்திட்டு இருக்கார். மேற்கொண்டு மத்ஸ்யாவதாரத்தை சொல்றார். எட்டாவது ஸ்கந்தத்துல மதுரையில ஏழு ஆறு மன்வந்தரங்கள், சாட்சுஷ மன்வந்தரத்துல இந்த மதனம் பண்ணினார்கள் அப்படின்னு சொன்னோம். ஏழாவது மன்வந்தரம் வைவஸ்வத மனு அப்படிங்கிற ராஜாவுடைய கதையை சொல்றதுக்காக இது பூர்வ கல்பத்துல மதுரை. இப்ப நம்ம சொல்றோமே மதுரா, அந்த மதுரைன்னு சொல்லக்கூடிய தென் மதுரை, அங்க ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு என்ன பேரு அப்படின்னா, ஆசீத் அதீத கல்பாந்தே பிராமோ நைவித்திகோலய. இதுக்கு முன்னாடி உள்ள கல்பத்துல நடந்த கதை, பிரம்மா தூங்க போற சமயத்துல பிரம்மாவை கொட்டாமி விட்டார். கொட்டாமி விடும்பொழுது அவருடைய நினைவுகள் வேதம் அவருக்கு மறந்து போயிடுத்து. அந்த வேதத்தை அவருடைய முகத்திலேருந்து திருடிண்டு அயக்ரீவன் என்கின்ற ஒரு அசுரன் ஓடினான். பகவான் உடனே அந்த ஒரு புத்திர ரூபம் எடுத்துட்டு போய் அவனை அந்த வேதத்தை மீட்டுன்னு வந்தா அப்படிங்கிற அவதாரம் சொல்லப்படும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல சொல்றார், தத்ர ராஜ ரிஷிகச்சின்னா சத்யவிரதோ மகான். அந்த அவதாரத்தினுடைய தொடர்ச்சியாக மத்ஸ்யாவதாரம் சொல்லப்படுறது. மதுரையில சத்யவிரதன் என்கின்ற ராஜா இருந்தார், பரம வைஷ்ணவர். இதுக்கு முன்னாடி பிரளயத்துல மதுரையில பெரிய நாராயணர் கோவில் இருந்துதான், நாராயண உபாசனை தான் பண்ணிட்டு இருந்தார். அதனாலதான் இந்த ராஜாக்கு மலையத்வஜன்னு பேரு. இப்பதான் பார்த்தோம் அவனுடைய கதை, இந்திரத்யும்னன்கிற ராஜா தானே, கஜேந்திரனுடைய சரித்திரம் பார்த்தோம், மதுரையில நடந்த கதை தான். அதுல இருந்த ரிஷி, நம்ம தமிழ் ரிஷி, தமிழ்நாட்டு ரிஷி அகஸ்தியார் என்கின்ற ரிஷி தானே சாபம் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். அந்த சத்யவர்தன்கிற ராஜா கிருதமாலா என்கின்ற வைகை நதியில தர்ப்பணம் பண்ணினார். கையில ஒரு மீன் ஆம்ட்டுது. அந்த மீன் அவர் இடத்துல பேசிட்டுது, என்னை இதுல விடாதீங்கோ, ஆத்துக்கு எடுத்துன்னு போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய கலசத்துல தன்னுடைய கையில இருக்கிற கமண்டலத்துல போட்டு ஆத்துக்கு எடுத்துன்னு வந்தார். வீட்டுக்கு வரத்துக்குள்ள கமண்டலத்தை விட்டு பெருசா வளர்ந்துருக்கு. அங்க வந்தோன்னு ஒரு தொட்டியில போட்டார், தொட்டியோட பெருசா வளர்ந்துருக்கு. உடனே அவருடைய ஸ்விம்மிங் பூல்ல ஒரு குளத்துல விட்டார், அதோட பெருசா வளர்ந்துருக்கு. இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் சமுத்திரத்துல விடணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த மகாமீனம் இவரை பார்த்து பேசுறது. இவர் அதை சேவிச்சு சொன்னார், இப்பேற்பட்ட ஒரு மீன் அநேகமா நீங்கள் நாராயணன்னு நினைக்கிறேன், நீங்க ஏதோ ஒரு நோக்கத்தோட என்னை அனுகிரகம் பண்றதுக்காக வந்திருக்கேள் அப்படின்னு ஒண்ணு. உடனே அந்த மீன் சொன்னது, ஆமாம்பா, உன்னுடைய பக்தியில நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்னிலேந்து ஏழாவது நாள் பிரளயம் வரப்போறது, பூமி பூரா ஜலத்துல மூழ்க போறது, பயப்படாத, நான் இருக்கேன், உன்னை காப்பாத்துறேன். சப்த ரிஷிகளை கூப்பிட்டுக்கோ, ஜலம் அடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் விதைக்கிறதுக்காக நல்ல ஔஷதிகள் எல்லாம் எடுத்துக்கோ, நல்லா கட்டி எடுத்துக்கோ, குடும்பத்தை பத்தி கவலைப்படாத, என்னையே தியானம் பண்ணே, பிரளயத்துல ஒரு படகை வச்சுன்னு காப்பு இரு, அந்த மீன் ரூபத்துல நான் வருவேன், என்னுடைய பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வால்ல அந்த நாவத்தை அந்த படக கட்டினேன்னா உன் பிரளய ஜலத்துல நான் அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு சொன்னார். பிரளயம் முடியற வரைக்கும் நான் காப்பாத்துறேன்னா. அது போல பிரளயம் வந்தது, ரிஷிகளை அழைச்சிட்டு ஔஷதிகள் எல்லாம் எடுத்துனா, அரிசி பருப்பு எல்லாம் வேணுமே, அடுத்தது பிரளயம் முடிஞ்சோடனே விதைச்சு மறுபடியும் விவசாயம் ஆரம்பிக்கணுமே, அதுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு இந்த சத்யபிரதன்கிற ராஜா பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருந்தார். பெருமாள் மகாமீனமாக வந்து அந்த ராஜாவை காப்பாத்தி அவருக்கு ஞான குருவாக இருந்து உபதேசம் பண்ணி, பிரளயம்னா என்ன அப்படின்னார். பிரளயம்னா டெய்லி நம்ம தூங்குறோம் இல்லையா, நம்மளோட நினைவுகள்லாம் நம்மளை விட்டு போறது இல்லையா, அது ஒரு பிரளயம். அதுக்கப்புறம் மரணம் வருது இல்லையா, அது ஒரு பிரளயம். பூமி அழியறது இல்லையா, அது ஒரு பிரளயம். தேவலோக பரியந்தம் அழியறது இல்லையா, அது ஒரு பிரளயம். பிரம்மலோக பரியந்தம் அழியறது இல்லையா, அது ஒரு பிரளயம். அதனாலதான் இந்த இடத்துல நைமித்திக பிரளயம்னு சொல்லிட்டான். மகா பிரளயம் இல்ல, நடுவுல நடந்த ஒரு பிரளயத்துல ஏற்பட்ட அந்த பிரளயத்துல இவரை காப்பாத்தினார் பகவான், ஞானோபதேசம் பண்ணினார் அப்படிங்கிறத சொன்னார். இந்த மத்ஸ்யமூர்த்தி அந்த ராஜா இருக்கார் இல்லையா, அந்த ராஜாவை காப்பாத்தி அந்த பிரளயம் முடிஞ்ச உடனே அடுத்த மன்வந்தரம் ஆரம்பிக்கிறது. அடுத்த மன்வந்தரம் ஏழாவது மன்வந்தரம், இப்ப இருக்கிற மன்வந்தரம். இப்ப இருக்கிற மன்வந்தரத்துல மனு யாது, வைவஸ்வத மனு. விவஸ்வான் அப்படின்னா சூரியன், சூரியனிடத்திலேருந்து வந்ததுனால அவருக்கு வைவஸ்வத மனு அப்படின்னு பேர். எந்த ராஜாவை தன்னுடைய வால்ல கட்டி இழுத்துட்டு போனாரோ, சத்யவிரதன்கிற ராஜாவை தான்
இந்த ஜென்மால சிராத்த தேவன் என்கின்ற பேர்ல வைவஸ்வத மனுவா பகவான் பண்ணிவிட்டார். போன பிரளயத்துக்கு முன்னாடி அவருக்கு ஞானத்தை கொடுத்து அடுத்தது மனுவா பண்ணினார். அப்படிங்கும் பொழுது ஒன்பதாவது ஸ்கந்தம் ஆரம்பிக்கும் பொழுது ஒன்பதாவது ஸ்கந்தத்துல இந்த சூரிய வம்சத்தினுடைய கதைகளை சொல்லிட்டு வரார். சூரிய வம்சத்துல முதல்ல வைவஸ்வத மனு, வைவஸ்வத மனுவனுடைய புள்ள இக்ஷ்வாகு, இக்ஷ்வாகுக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள் அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்லிட்டே வரும்பொழுது பல ராஜாக்களுடைய கதையை சொல்றார். அதுல இக்ஷ்வாகுனுடைய புத்திரர்களுக்குள்ளே நாபாகன் என்கின்ற ஒரு ராஜா, அவருடைய வம்சத்திலேயே வரவருடைய கதையை சொல்றார். அந்த ராஜாவுக்கு அம்பரீஷன் என்கின்ற ஒரு புத்திரர் இருந்தார். அம்பரீஷன் மகாபாகவதராக இருந்தார். இவாளா ராஜ ரிஷிகள், அதனாலே அவளை பத்தி சொல்லும் பொழுது நாபாகோ நபகாபத்யம் எம் ததம் பிராதரக்கவிம் என்று அம்பரீஷ சரித்திரத்தை இங்க ஆரம்பிக்கிறார். மாபாகாது அம்பரீஷோ பூத்து மகாபாகவத கிருதி அப்படின்னு அம்பரீஷன் மகாபாகவதற்கு சுக்காச்சாரியால் கொண்டாடுறார். நாஸ்புசது பிரம்மசாபோபியம் நப்பிரதிகத கொச்சித்து, ஒரு பிராமணனுடைய சாபம் கூட அம்பரீஷனை ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொன்னார். உடனே இவாள்னா பரிஷித் மகாராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன் அப்படின்னா பிராமண சாபம் அப்படின்னா ஒரு பிராமணனுடைய கோபம் அப்படி கஷ்டப்படுது, அப்பேற்பட்ட கோபத்தை எப்படி அவர் தாங்கினார் அப்படின்னு வந்தோடனே அவருடைய கதையை கேட்கணும் அப்படின்னு ஒண்ணு ராஜா சொல்றார். பகவன் ஸ்ரோதிமிச்சாமி ராஜரிஷேஸ்தீமதா ந பிராபூத் எத்திர நிர்முக்தோ பிரம்ம தண்டோ துரத்யா. அப்படி பிராமணனுடைய சாபத்தை அவ்வளவு சுலபமா தாண்ட முடியாது, எப்படி அம்பரீஷன் தாண்டினார். அழகா சொல்றார், அம்பரீஷோ மகாபாகான் சப்தத்வீபவதீம் மகிம் அவ்யயாம் ச ஸ்ரீயம் லப்வா விபவம் சாதுலம்புவி மேனேதி துர்லபம் பும்சாம் சர்வம் தத் ஸ்வப்ன சம்ஸ்துதம் வித்வான் விவர நிர்வாணம் நமோ விஷதி யத் குமானே வாசுதேவே பகவதீ தத் பக்தேஷு ச சாதுஷு ப்ராப்தோ பாவம் பரம் விஸ்வம் ஏனேதம் லோஷ்டவத் ஸ்மிருதம். ஏழு தீவுகள் கொண்ட இந்த பூமி ஏக சக்கரபதியாக இருந்தோம், அவர் எதுவும் தன்னோட சொத்துன்னு நினைக்கல, மற்றவாளுக்கெல்லாம் சொப்பனத்துல கூட கிடைக்காத சொத்து இவர் அத்தனையும் ஓட்டாஞ்சல்லு போல தங்கினார் தள்ளினார். இவர் எப்படி எப்படி இப்படி இருந்தார் அப்படின்னா வாசுதேவனையே எப்பொழுதும் நினைச்சிட்டு இருந்தார், பரம பாகவதாருடைய சங்கத்துல இருந்தார். எப்படி இவரால் இப்படி இருக்க முடியுது அப்படின்னா சவை மனஹா கிருஷ்ண பதாரவிந்தயோகோ ீமத்துளசியாரசனாந்தே பாதௌரேகேத்திரபதாபிவந்தனே காமம் சாஸ்தேன து காமகாம்யா யதோத்தம ஸ்லோகர ஜனாஸ்ரயா ரதி. அதனால கிருஷ்ணகதையே கேட்டார், வாயினால பாகவதமே சொன்னார், தானே கோவில சுத்தம் பண்ணினார். இப்படி எல்லா விஷயங்களும் தானே செய்து கண்களால கிருஷ்ணனையே தரிசனம் பண்ணினார். பாகவதாலோட கூடி கழித்திருந்தார். சரீரத்தை எல்லா விஷயத்திலையும் கிருஷ்ண சம்பந்தமா திருப்பிட்டதுனால அவருக்கு லோக விஷயமா எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் ஏற்படல. ராஜாவா இருந்தும் அப்படி இருந்தார். ஆனா அவருக்கு என்ன அப்படின்னார், அவருக்கு போய் யமுனா நிதிக்கரையில் இருக்கக்கூடிய மதுவனம் என்கின்ற இடத்துல ஏகாதசி விரதம் ஒரு வருஷம் இருக்கணும்னு நினைச்சார். ஏகாதசி விரதத்துக்காக போயிட்டார். போயிட்டு அங்க ஏகாதசி விரதம் கடைபிடிச்சார். எல்லாரும் கொண்டாடினார்கள். ஏகாதசி விரதம் ஒரு நாள் ஒரு வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சு. ஒரு வருஷம் அங்கேயே இருந்து பண்ணினார். அவர் ஊர்ல ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் டி ராஜாவா இருக்கும் பொழுது பட்டுன்னு எழுத்தாப்புல பார்த்தா நாராயணன் பார்த்து கொடுத்தார். பகவான் நாராயணன் கொடுத்தார். பகவானை பார்த்த உடனே சரணாகதி பண்ணினார். பகவான் அவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு வாத்துல கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகும் பொழுது தஸ்மாதாபு ஹரிஷ்சக்கரம் பிரத்யமையா வகம், அவருக்கு பயம் இல்லாம இருக்கிறதுக்காக தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை அம்பரீஷன் கொடுத்து போனார்.
அம்பரீஷன் தன்னுடைய சிம்மாசனத்துல வச்சு அதை ராஜாவா பண்ணிட்டார். இனிமேலேருந்து இந்த தேசத்துல யார் ராஜா அப்படின்னா சக்கர ராஜா, சக்கரமாணி தான் ராஜான்னு சொல்லிட்டு இவர் காட்டுக்கு வந்துட்டார். காட்டுக்கு வந்து ஏகாசி விரதம் பாகவதாள் வந்து பஜனை பண்ணி கொண்டாடிட்டு இருக்கார். ராஜ்யம் தான் நடந்துட்டு இருக்கு. எப்படி பரதன் பாதுகையை வச்சு ராஜ்யம் பண்ணினாரோ அது போல அம்பரீஷன் தன்னுடைய பகவானுடைய சக்கரத்தை வச்சு ராஜ்யம் பண்ணிட்டார். இப்படி இது இன்னைக்கு விரதம் பூர்த்தி ஆயிடுத்து, பிராமணர்களுக்கெல்லாம் தட்சிணை கொடுத்தாச்சு, ஆகாரம் பண்ணணும், பாரணம் பண்ணணும். பாரணம் பண்ற சமயத்துக்கு தஸ்ய தர்ஹிய அதிதி சாட்சாத் துருவாசா பகவான பூத்து துருவாசா வரா. துருவாசா வந்தோம்னா அவரை நமஸ்காரம் பண்ணி வரவேற்றார். இன்னைக்கு நீங்க தெரியுமா வந்திருக்கீர்கள், அதனால என்னுடைய விரதம் நல்லபடியா ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வினயமா சொல்றார். நீங்களும் நம்ம மாத்திர சேர்ந்து பாரணம் பண்ணணும், துவாதசி பாரணம் பண்ணணும் அப்படின்னு துருவாசாவை ஏத்துண்டு துருவாசாக்கு அம்பரீஷன் மேல ஒரு தாழ்வான எண்ணம். அது மாதிரி துருவாசா ஒரு லீலை பண்றார். துருவாசா பகவான் இருக்கு இல்லையா, சாட்சாத் சிவனுடைய அம்சம். ஏன் இந்த லீலை பண்றாருன்னா, பாகவதாள் பாகவதம் படிக்கிறவர்கள் பகவன் நாமம் சொல்றவர்களுடைய பெருமை உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை கொஞ்சம் குறைச்சிக்கிறார் துருவாசா. அவருக்கு வேதத்துல அவருக்கு பிரம்ம ரிஷியா இருக்கிறதுனால அவர் இந்த பஜனை கிஜனை எல்லாம் கொஞ்சம் கிண்டல் பண்ணுவார். என்னடா பஜனை, என்னடா கொடுத்தாலும் ஹரி ஹரின்னு கத்துறீங்க, இதெல்லாம் வச்சுன்னு என்னடா பண்றது, வேதம் படிக்கணும்டா, பஜனைலாம் ஒண்ணு, இந்த பஜனைலாம் இங்க வேண்டாண்டா அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் பஜனை பண்ணினா கொஞ்சம் கிண்டல் பண்ணுவார். அதனால அவர் போய் யமுனையில உட்கார்ந்துட்டு இப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கார். யமுனையில போய் நாராயணன் தியானம் பண்ணக்கூடாது, அம்பரீஷ தியானம் பண்றாரு. அம்பரீஷ என்ன பண்றான், அம்பரீஷ என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இதனால பார்த்துட்டு இருக்கார், திவ்ய திருஷ்டினால பார்த்துட்டு இருக்கார். அம்பரீஷன் வந்து இங்க வந்து கஷ்டப்படுறார். ஏன் அப்படின்னா, கார்த்தால 10 மணிக்குள்ள விரதத்தை பூர்த்தி பண்ணி அந்த பாரணை பண்ணினாதான், அந்த பாரணை கரெக்டா எதுக்கு பண்ணினாதான் அந்த விரதம் பூர்த்தியா. உடனே பிராமணர்கள் இடத்துல இந்த தர்ம சங்கடத்தை கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தீர்த்த பாரணை பண்ணுங்கோ, அப்ப வந்து நீங்கள் பாரணை பண்ணினதாகவும் ஆகும், அதிதியை காக்க வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டே அப்படிங்கிற தோஷமும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொன்னோம். தீர்த்தத்தை எடுத்து ஹரி அப்படின்னு அவர் பாரணை பூர்த்தி பண்ணினோம்னு அங்கேருந்து துருவாசா உள்ளேந்து கிளம்பி வந்து ரொம்ப கோபப்பட்டார். நான் ஒரு அதிதி வந்திருக்கேன், என்ன வந்து நீ என்ன யோ மாம் அதிதி மாயாத்தம் ஆதித்யேன்னு நிமந்திரிச்ச, என்ன வந்து நீ என்ன அதித்தியா வான்னு கூப்பிட்டு அதத்வா அதத்வா புக்தவாம் தஸ்ய சத்யஸ்தே தரிசையே பலம், என்ன என்ன கூப்பிட்டு நீ மட்டும் தனியா போஜனம் பண்ணின இல்லையா, அதனுடைய பலனை நீ பாரு. அதனாலதான்டா சொன்னேன், நீ பஜனை பண்ணும்பொழுதே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது ஏமாத்து வேலை பண்ணுவேன், இன்னைக்கு உன் குட்டை நான் உடைக்கிறேன், இன்னைக்கு உலகத்துக்கு நீ யாருன்றத காட்டுறேன், உன் வேஷத்தை கலைக்கிறேன் அப்படின்னு இப்படின்னு கத்தினார். அம்பரீஷன் கைகளை குறிச்சுன்னு, சுவாமியை நான் மன்னிக்கணும், நான் எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு சொன்னாலும் காதுல வாங்க மாட்டேங்கிறேன். போக ரொம்ப ஜாஸ்தியா போய் மண்டையை சில பேர் பிச்சுக்கிறா இல்லையா கோபத்துல, அந்த மாதிரி பட்டுன்னு மண்டையில நிறைய முடி இருந்தது, அதுல ஒன்று போனா போட்டுன்னு புடுங்கினார். கம்மியா இருந்ததுன்னா புடுங்கிருக்க மாட்டார், அது அவருக்கு ரொம்ப வேல்யூபுல்லா இருந்திருக்கும். நிறைய முளைச்சிருக்கிறதுனால ஒண்ணு போனா போறது அப்படின்னு புடுங்கி அதுல ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு பேயை கலப்பினார். அந்த பேய் அங்கே வெறுன்றதுக்கு வருது, அம்பரீஷன் கைகளை குவிச்சுண்டு அப்படியே நிக்கிறான். சமுத்வீக்ஷ்ய ந சசால பதம் ருபஹா ந சசால, ஒரு ஸ்டெப் கூட அண்ணன் என்னண்ட போலையான் அம்பரீஷன். ஜடபரதர் கதை சொன்னேன் இல்லையா, அது போல ராஜா ஜடபரதராவது யோகீஸ்வரர், ராஜா பஞ்சபட்ச பரமாண்டம் சாப்பிட்டு கொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு ராஜாவா வாழ்ந்தவன் பூதம் தன்னை வெறுட்ட வருதுன்னு என்ன சொன்னான் அப்படின்னா, அப்படி ஒரு நான் தப்பு பாகவதாளுக்கு பண்ணியிருந்தேன்னா ஹரி அதை தண்டிக்கணும்னு நினைச்சார்னா அந்த பூதம் என்னை தண்டிக்கட்டும், நாராயணனுடைய சங்கல்பம் எதுவோ அது நடக்கட்டும்னு இருந்துட்டார். அந்த பூதம் அங்கே இவரை வெறுட்ட வந்தோடனே இவரும் நிர்தோஷமானவர். இவருக்கு இதுக்கு யாரு பதில் சொல்றது, இது ஏவி விட்டவரோ துருவாசம், துருவாசா பகவான் இப்ப வந்து அம்பரீஷனை காப்பாத்தலாம். இப்ப யாரு இந்த இடத்துல பஞ்சாயத்து பண்றது அப்படின்னா, அங்க ஒரு சக்கரம் வச்சிருந்தாரு இல்லையா, பட்டுன்னு அந்த சக்கரம் கிளம்பிடுது. சக்கரம் கிளம்பினது இந்த பேயை வெட்டி போட்டு, பேயை ரெண்டா வெட்டி போட்டோன்னா என்னாச்சுன்னா, இதை பார்த்தோன்னே எப்பொழுதுமே இந்த பிளாக் மேஜிக் பண்ணுவான். எங்க ஊர்ல சில பேர்லாம் இந்த தகடு வைப்பான் வீட்டுல, தகடு வச்சா இவன் வச்ச தகட விட 100 மந்திரவாதி ஏவிட்டதுக்கு பலம் அதிகமா இருந்தா இவன் தகட உருவிடுவிடும். அவன் கேட்பான் அந்த தகடு அங்க இருக்காமா, சப்போஸ் இந்த தகடு உருவிடு போயிடுது அப்படின்னா உடனே அந்த மந்திரவாதி நம்மாத்துக்கு வந்து தகடு வச்சு
வச்சான் இல்லையா அவன் ஓடுவான். ஏன் அப்படின்னா அவன் ரட்சை பண்ணிக்கணும், இல்லைன்னா எது தூக்கின்னு போச்சோ அது அவன் அடிச்சிடும். இந்த பிளாக் மேஜிக்ல மந்திரம் ஆபிசாரம் வீணா போகும், பிளாக் மேஜிக் தப்பு இப்ப எடுத்து அப்படின்னா அது திருப்பி அடிச்சிடும் நம்மளை. அது போல இந்த இடத்துல துர்வாசா தானே கிளப்பினார், துர்வாசா இப்ப புட்டத சக்கரம் வெட்டினோடனே துர்வாசாக்கு பயம் வந்தது. இப்ப சக்கரம் அடுத்தது நம்மளதான் துரத்தோம் அப்படின்னு நினைச்சுட்டு துர்வாசா துத்ருவே வீதகா திக்ஷு பிராண பரீட்சையா ஓடினார், விடவே இல்ல. தமன்பதாவது பகவத் ரதாங்கம், அவரை துரத்தின்றே பகவானுடைய சக்கரம் போச்சு. இப்படி ஓடித்து ஓடினார் அந்த சக்கரம். எங்கெல்லாம் இவர் துர்வாசா எங்கெல்லாம் ஓடுறாரோ அங்கெல்லாம் சக்கரம். சமுத்திரத்துல போய் ஒளிஞ்சார், குகையில போய் ஒளிஞ்சார், மேக கூட்டங்கள்ல ஒளிஞ்சார், எங்க ஒளிஞ்சாலும் பின்னாடி சக்கரம் வருது. என்ன அர்த்தம்னா காலம் அப்படிங்கிறது நம்மளை எங்க போனாலும் விடாது. தேவர்களுக்கும் காலம் உண்டு, அசுரர்களுக்கும் காலம் உண்டு, மனுஷாளுக்கும் காலம் உண்டு, எல்லாருக்கும் கால சக்கரம் துரத்தும். சத்தாகத்துக்குள்ள சொல்றது கஷ்டமா இருக்கும், அவர் எங்க தோப்பனார் குருநாத்தர் எனக்கு பாகவதம் சொல்லி கொடுத்தார்,
அதனால இன்னைக்கு பொறுமையா சொல்லுவோம் அப்படின்னா நேரம் ஆயிட்டு இருக்கு, பெரியவாளுக்கு எல்லாம் பசி வந்துருக்கு, சரீர தர்மங்கள் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் இருக்கோ பூர்த்தி பண்ணி கொடுத்தேன். பகவான் பக்தாளுடைய பெருமையை சொல்லி சாதுக்கள்னா எனக்கு உயிர், என்னுடைய பக்தர்கள் எனக்காக எதையும் தியாகம் பண்ணுவார்கள், அவளுக்காக நானும் எதையும் தியாகம் பண்ணுவேன், என்னுடைய பக்தர்களுடைய ஹிருதயத்துல நான் இருக்கேன், என்னுடைய ஹிருதயத்துல என்னுடைய பக்தர்கள் இருக்கார்கள், என்னுடைய பக்தர்கள் தான் எனக்கு உயிர், என்னுடைய பக்தர்களை மீறி என்னுடைய பக்தர்களுக்கு யார் துரோகம் பண்றாலும் அவளை நான் மன்னிக்கவும் மாட்டேன், அவளை நான் காப்பாற்றவும் என்னால முடியாது, அதனால நீ அம்பரீஷனையே சரணாகதி பண்ணி அப்படின்னு அம்பரீஷனை வந்து சரணாகதி பண்றார். அம்பரீஷனுக்கு ரொம்ப வெட்கப்படுறார். இப்படி நீங்க பெரியவா வந்து என் காலில் விழலாமா அப்படின்னு கேட்கிறார். ஒரு அழகான சுதர்சன ஸ்தோத்திரம் பண்றார். சுதர்சன நமஸ்துபியம் சகசிராராச்சுத பிரியாம் சர்வாஸ்திர காதின் விப்ராய ஸ்வஸ்தி பூயா இடஸ்பதே யத்யஸ்தி தத்தம் இஷ்டம் வா ஸ்வதர்மோ வா ஸ்வனிஷ்டிதா குலம் நோ விப்ர தெய்வம் சேது த்விஜோ பவது விச்வரஹா எதினோ பகவான் பிரீதா ஏக சர்வ குணாஸ்ரயா சர்வபூதாத்ம பாவேன த்விஜோ பவது விச்வரஹா. நாங்கள்லாம் பிராமணால தெய்வமா கொண்டாடுற குலத்துல நான் பிறந்திருந்தேன்னா என்னுடைய பக்தியில பகவான் ஹரி சந்தோஷப்பட்டார்னா, ஏ சுதர்சனா நீ இந்த பிராமணரை ஒண்ணும் பண்ணாதே, விஜோ பவது விஜ்வரஹா இவருக்கு இந்த சுதர்சன பயம் விடட்டும் அப்படின்னு சுதர்சன மூர்த்தி சாந்தமானார். உடனே குருவாசா அம்பரீஷனுடைய பெருமையை கொண்டாடினார். அகோ அனந்த பக்தானாம் தாசா அனந்த தாசானாம் மகத்துவம் திருஷ்ட மத்தியமே, பகவானுடைய பக்தர்களுடைய பெருமையை நான் கண்ணார கண்டே, கிருதாகசோபி என்ற ராஜன்னு மங்களான சமீகத்தை நான் உனக்கு துரோகம் பண்ணினாலும் நீ எனக்கு நல்லதையே பண்ணினியே, துஷ்கர கோடு சாதுனாம் துஸ்தியஜோபா மகாத்மனாம் சாதுக்களால எதைத்தான் தியாகம் பண்ண முடியாது, இதெல்லாம் கொண்டாடி அம்பரீஷனோட சேர்ந்து அவருடைய கிரகத்துல பாரணம் பண்ணி அப்பேற்பட்ட விரதத்தை பூர்த்தி பண்ணினார் குருவாசர். இந்த சரித்திரத்தை பிரம்மலோக பரியந்தம் துர்வாசா உபன்யாசம் பண்றார் அப்படிங்கிற கதைய சொல்லி, இத்தியேதது புண்ணியமாக்கியானம் அம்பரீஷஸ்ய பூபதேகே சங்கீர்த்தயன் அனுத்யாயன் பக்தோ பகவதோ பவேத், பகவானிடத்துல பக்தி உண்டாகும் பகவத் பக்தர்களாக ஆவார்கள் என்று அம்பரீஷ சரித்திரத்தோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிட்டு மேல நாளைக்கு ராமச்சரித்திரம் முதலிய விஷயங்களை சங்கிரகமா சொல்லி பகவானுடைய அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணனுடைய பால லீலைகள் முதலியவைகளை நாளைக்கு சொல்லி நாளை மறுநாள் பகவானுடைய ராசக்கிரீட கோவர்தன கிரீட முதலிய லீலைகள் சொல்லி ருக்மிணி கல்யாண பரியந்தம் ஹம்சவதம் ருக்மிணி கல்யாண பரியந்தம் நாளைக்கு உபன்யாசம் பூர்த்தி ஆகும். கோபிகா ஜீவனஸ்மரணம் பெரியவாளுக்கெல்லாம் நீங்க சிரமமா எடுத்து அதனால பகவத் விஷயமா இருக்கிறதுனால நீ பொறுத்துக்கணும் எல்லாம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோபிகா ஜீவனஸ்மரணம்